என்னென்ன குரூப் அப்படின்னு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அவுல்லாஹ் மின் ஷைத்தான் ரஜீம். பிஸ்மில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில மாணவரணியின் சார்பாக என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் என்ற கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சியில் தற்போது ஆரம்பமாக இருக்கின்றது. உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் என்பது 8148630384. மறுபடியும் பதிவு செய்கின்றோம், 8148630384 என்ற எண்ணுக்கு நீங்கள் இன்ஷால்லா தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு எழும்பக்கூடிய அந்த கேள்விகளுக்கு நம்முடைய கல்வியாளர்கள் சகோதரர் சாகுல் அவர்களும் சகோதரர் ஃபக்ருதீன் அவர்களும் அழகான முறையில் இன்ஷால்லா பதிலளிப்பார்கள். காலர்களுடைய அந்த கேள்விகளுக்கு நாம் செல்வதற்கு முன்பாக, பொதுவாக இப்போ இன்றைக்கு வந்து 10ஆம் வகுப்புக்கான தேர்வு முடிவுகள் என்பது வெளியாகி இருக்குது. அந்த நிலையில் எந்த குரூப்பை தேர்வு செய்வது என்பது என்பதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியாக பெரும்பாலும் இருக்கும். அப்போ எந்த குரூப்பை தேர்வு செய்யலாம் அப்படின்ற அந்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குரூப்பை தேர்வு செய்யும் போது அவன் மனதில் வைக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன? அவன் கெரியரை டிசைட் பண்ணிட்டு அந்த குரூப்பை எடுக்கணுமா, இல்லை குரூப்பை எடுத்துட்டு திருப்பியும் கெரியரை டிசைட் பண்ணிக்கலாமா அப்படின்ற சில குழப்பங்கள் என்பது இருக்கும். அப்போ குரூப்பு உள்ள தெளிவாக போகிறதுக்கு முன்பாக அவன் என்ன மைண்டில் வச்சு ஒரு குரூப்பை வந்து எடுக்கணும் அப்படின்றத சகோதரர் ஃபக்ருதீன் அவங்க சொன்னீங்கன்னா இன்ஷால்லா சிறப்பாக இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அதாவது மெட்ரிகுலேஷனாக இருக்கட்டும், சிபிஎஸ்இ சிலபஸாக இருக்கட்டும், 1 முதல் 10வது வரை, எல்கேஜி முதல் 10ஆம் வகுப்பு வரை அவர்கள் இந்த பாடத்தை தான் படிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாய சூழ்நிலை அவர்களுக்கு இருக்குது. இதுதான் படிக்கணும். 10th வரை சயின்ஸ்னால் சயின்ஸு, சோசியல், மேக்ஸு, லாங்குவேஜு, இங்கிலீஷ்ன்றது படித்தே ஆகணுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த 15 வயது தாண்டும் பொழுது, அதாவது 10ஆம் வகுப்பை அவர்கள் தாண்டும் பொழுது பேசிக்காகவே அவர்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி ஒன்று வருது. அவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கான, ஒரு வாழ்க்கையை தீர்மானிப்பதற்கான, படிப்பை தீர்மானிப்பதற்கான எல்லா ஒரு மெச்சூரிட்டியும் அவர்களுக்கு வருது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னா, வகுப்பை, அதாவது என்ன பாடத்தை நாம் தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும், என்னென்ன மாதிரியான ஃபீல்டுக்கு நாம் இன் ஃப்யூச்சரில் போக போகிறோம், நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கையில் நம்மளுடைய வேலை எப்படி இருக்க போகிறது என்பதை தீர்மானிப்பதற்கான ஒரு படிப்பாக நம்மளுடைய அந்த குரூப்பை தேர்ந்தெடுத்தால் சரியானதாக இருக்கும். அதுதான், அதாவது இன்றைக்கு எடுக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலை எப்படி இருக்குன்னா, பெற்றோர்கள் சொன்னதன் காரணமாகவும், அதே மாதிரி நண்பர்கள் போகிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க அப்படின்ற ஒரு ரீதியிலையுமே குரூப்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணாமல் எதிர்காலத்தில் நம்ம என்ன ஆக போகிறோம், இப்போ ஐஏஎஸ்க்குன்னா என்ன மாதிரியான பாடங்கள் சரியாக இருக்கும், எது எடுத்தால் போதுமானது அப்படின்ற மாதிரி அமைத்து கொண்டால் சரியானதாக இருக்கும். காலர் சில வந்திருக்காங்களா? சரி, அப்போது அந்த மாதிரி தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஏராளமான குரூப் இருக்குது. இப்போதைக்கு கடந்த 2019 புதிய பாடத்திட்டத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 62 குரூப்ஸாக வந்து தமிழ்நாட்டில் பிரிச்சிருக்கிறாங்க. அதாவது சில குரூப்பை வந்து கிளப் பண்ணியிருக்கிறாங்க, சில குரூப்பை வந்து பிரிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதுக்கு முன்பாக 150 குரூப்பாக பிரிச்சிருந்தாங்க 2018 முன்பாக. இது எல்லாமே எப்படின்னா, தொழிற்சார்ந்த படிப்புகளும் இருக்குது, அறிவியல் சார்ந்த படிப்புகளும் இருக்குது, மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளும் இருக்குது. இதுக்கு அவங்க எந்த துறைக்கு செல்ல போகிறாங்க அப்படின்றத வச்சு அவங்க வந்து தீர்மானிப்பது தான் சரியானதாக இருக்கும். மிக சிறப்பான முறையில் பதில் சொன்னீங்க, மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா மக்கள் தேர்வு செய்யும்போது இந்த விஷயத்தை கவனித்து தேர்வு செய்வது என்பது ரொம்ப முக்கியமானது. தொடர்ந்து பேசுவோம். சகோதர சாகுல் அவங்களுக்கு வந்து பொதுவாக ஒரு காமர்ஸ் குரூப் எடுக்கணும் அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு குரூப் ட்ரை பண்ணலாம், செகண்டு ட்ரை பண்ணலாம், தேர்டு பார்க்கலாம், இது கடைசியாக வாய்ப்பு இருந்தால் நம்ம காமர்ஸ் எடுக்கலாம். அதாவது குறைந்த மார்க்கில் இருக்கிறவங்க தான் கடைசியாக காமர்ஸ் படிப்பாங்க அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்து மக்களிடத்தில் இருக்குது. இப்போ அப்படி தான் நிலையா, அல்லது
காமர்ஸ் குரூப் எடுக்கக்கூடியவங்க என்ன மாதிரியான விஷயங்களை கவனத்தில் வைக்கணும் அப்படின்றத சொல்லுங்க. பொதுவாக 11-12 நாம் என்ன குரூப் எடுக்கணுன்றத நம்ம மதிப்பெண் தான் முடிவு செய்யுது. பெரும்பாலும் மதிப்பெண் குறைவாக இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட் குரூப் கிடைக்கிறது இல்லை. பயோமேக்ஸ் போனாலே ஸ்கூல்லேயே என்ன செய்வாங்க, மார்க் கம்மியாக இருக்குது, நீ வந்து ஃபிசிக்ஸ் படிக்க முடியாது, மேக்ஸ் படிக்க முடியாதுன்னு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அவங்களே வந்து 3வது 4வது குரூப்புக்கு ஸ்கூல்லையே வந்து தள்ளி விட்டுருவாங்க, நீங்கள் பின்னாடி போயிருங்க, மார்க் குறைஞ்சா படிக்கணும்னு ஆர்வம் இருந்தால் கூட மார்க் குறைந்தால் சில மாணவர்கள் வேறு வழி இல்லாமல் நிர்பந்தத்தின் காரணமாக கூட காமர்ஸ் குரூப் எடுக்க வேண்டிய நிலை வரும். அப்போ அதனால தான் என்ன ஆயிடுச்சுன்னா, மார்க் குறைஞ்சா தேர்ட் குரூப் ஃபோர்த் குரூப் காமர்ஸ் குரூப் அப்படின்ற நிலை ஆயிடுச்சு. இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எந்த துறையுமே வந்து நம்ம ஏற்கனவே கூட பழைய நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கோம், எந்த துறையும் இது உயர்ந்தது இது மட்டும் அப்படின்றது கிடையாது. அந்த துறையில் சிறந்து விளங்கினா அவங்க என்ன செய்யலாம், அவங்க ஜொலிக்கலாம், அவ்வளவுதான் பொதுவானது. மருத்துவர்களே எடுத்துக்கிட்டால் கூட 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கும் கன்சல்டன்சி வாங்கிட்டு கிளினிக் வச்சுருக்க மருத்துவர்களும் இருக்காங்க. பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் இருக்க மருத்துவர்கள் சும்மா ஒரு செக்கப்புக்கு 5000 ரூபா வாங்குற மருத்துவர்களும் இருக்காங்க. காரணம் என்னென்னா, அவங்களுடைய அந்த தகுதி உயர்ந்திருக்கு, அவங்க துறை சார்ந்த அறிவை வளர்த்துருக்காங்க, இவங்க துறை சார்ந்த அறிவை வளர்க்கலை. இதுதான் வித்தியாசம். இதை எல்லா துறையிலும் எடுத்துக்கலாம், வழக்கறிஞர்களும் எடுத்துக்கலாம். ஒரு ஹியரிங்க்கு 1,00,000 ரூபா வாங்குற வழக்கறிஞரும் இருக்கிறாங்க, வெறும் நோட்டரி சைனை போட்டுட்டு 100 ரூபா வாங்குற வழக்கறிஞரும் இருக்கிறாங்க. இப்போ எந்த துறை எடுத்தாலும் கீழ்நிலையிலும் இருக்காங்க, அதே தான் வணிகவியல்லையும் காமர்ஸ்லேயும். அதை எடுத்தால் அதில் துறை ரீதியாக அறிவை வளர்த்துக்கிட்டோன்னு சொன்னால் உச்சத்துக்கும் போக முடியும், சரியான அறிவு இல்லை அப்படின்னா கீழ்நிலையிலையும் இருக்க முடியும். இப்போ காமர்ஸில் சில தொழிற்கல்விகளும் இருக்குது, சிஏ சிஎம்ஏ இதெல்லாம் ரொம்ப கண்ணியமான படி, போட்டிகள் ரொம்ப குறைவாக இருக்க படி. இப்போ இன்ஜினியரிங்லாம் எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ரொம்ப காம்படிஷன் அதிகமாக இருக்குது, நிறைய லட்சக்கணக்கான இன்ஜினியர்கள் வந்துடுறாங்க. ஆனால் காமர்ஸில் இருக்க தொழிற்கல்விகளை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் மக்கள் ரொம்ப கம்மி, அதிகமான பேர் குவாலிஃபை ஆகலை. ஏன்னா அதனுடைய தேர்வு முறைகள் எல்லாம் சிரமமாக இருக்கிறதுனால தேர்வு விகிதாச்சாரத்தை பார்த்தா 10-15% தான் இருக்குது. 100 பேர் பரீட்சை எழுதுறாங்க அப்படின்னா சிஏ 10 பேர் தான் பாஸ் ஆகிறாங்க. அப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா, அவருடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதுனால அவருடைய மதிப்பு அதிகமாக இருக்குது. ஒரு எந்த ஒரு நிறுவனத்துக்கு போனாலும் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வராருன்னு சொன்னால் ஒரு சிஇஓ கூட எழுந்து நின்று வரவேற்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய கண்ணியம் உயர்ந்திருக்கு. அதே நேரத்து அப்போ அந்த மாதிரி இப்போ கணிதம் வணிகவியல்னு எடுத்துக்கிட்டால் கூட நம்ம நல்லா படித்து அதில் எது உச்சமோ அதை தொட்டுட்டோம்னு சொன்னால் நாம் ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழ முடியும், அதில் பொருளாதாரத்தையும் ஈட்ட முடியும். அதில் இருக்க தொழிற்கல்விகள் இப்போது பிகாமில் கூட சிஏ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஐடிலாம் கொண்டு வந்துட்டாங்க. ஐடி ஃபீல்டு பூமில் இருக்கிறதுனால ஐடி துறைக்கும் பிகாம் படித்தவங்க போக முடியும். பிகாம் படித்தவங்க வணிகவியல் தான் போகணும்னு அவசியம் இல்லை, அவங்க அவங்களுடைய துறையை மாற்றி ஐடி ஃபீல்டில் இருக்கிற அக்கௌண்டிங் சார்ந்த அந்த துறைக்கும் போகிறதுக்கு ஏதுவாக இன்றைக்கு படிப்புலாம் வந்துருச்சு. அப்போது எதுவும் எந்த படிப்பும் மட்டும் உயர்ந்ததுன்னு இல்லாமல் நாம் தேர்ந்தெடுக்கிற துறையில் நாம் சிறந்து விளங்கிட்டோம்னு சொன்னால் அந்த துறையில் எது உச்சமோ அதை தொடுவதற்கான முயற்சி செஞ்சோம்னு சொன்னால் நாம் நிச்சயமாக அந்த துறையில் ஜொலிக்க முடியும் அப்படின்றது தான் இதற்கான பதில். தொடர்ந்து பேசுவோம். ஏற்கனவே ஒரு சில கேள்விகள் முன் வச்சுருந்தாங்க கடந்த லைவின் போது, சில தொழில்நுட்ப கோளாறுனால அதற்கான பதில்களை வழங்க முடியல. அதை பார்த்துவிட்டு இன்ஷால்லா தொடர்ந்து நம்ம காலர்களுடைய கேள்விகளுக்கு போவோம். அதில் கேட்டது என்னென்னா, ப்ளஸ் டூ படிச்சிருக்கிறாங்க, 537 மார்க் வந்து எடுத்திருக்கிறாங்க, பயோ அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் அதாவது பயோ அண்ட் மேக்ஸ் வந்து குரூப் எடுத்திருக்கிறாங்க. பயோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னு சொன்னால் 176 இருக்குது. பயோ வித் கம்ப்யூட்டர் சயின்ஸும் இருக்குது. பயோ வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கிறாங்க, அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆமாம், ஓகே. ஸோ அதில் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஏதாவது 176 இருக்குது. ஓகே, மெடிக்கல். ஸோ ஆமாம், மெடிக்கல் ஃபீல்ட். ஸோ அதில் அவங்களுடைய கேள்வி என்னென்னா, பிஃபார்ம் எடுத்தால் சிறப்பாக இருக்குமா அல்லது பிஎஸ்சி நர்சிங் எடுத்தால் கரெக்டாக இருக்குமா அப்படின்றது தான் அவங்களுடைய கேள்வியாக இருக்குது. அவங்க தெளிவாக ரெண்டு ஆப்ஷன் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதில் எது எடுத்தால் சிறப்பாக இருக்கும், அந்த துறையில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ரெண்டுமே மெடிக்கல் ஃபீல்டாக இருக்கிறதுனால அதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்றத தகவலாக சொன்னால் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது பிஃபார்ம் சம்மந்தமாகவும் பிஎஸ்சி நர்சிங் சம்மந்தமாகவும் கேட்டிருக்கிறாங்க கேள்வி. அதாவது எது எடுத்தால் சிறந்ததாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பொதுவாக சிறந்தது அப்படின்றது நம்மளுடைய அதாவது நாம் எடுத்திருக்கக்கூடிய இன்வால்மெண்ட்டில் தான் இருக்குது. பொதுவாக இந்த படிப்பு சிறந்ததா, சகோதரர் சொன்ன மாதிரி இது சிறந்ததா அது சிறந்ததா அப்படின்னு நாம் இது பண்ணுறதை விட, எந்த நிலையிலும் நாம் வந்து இன்ட்ரெஸ்டோடு நாம் வந்து படிக்கும் பொழுதும் அதே போல் அதிகமாக ஆர்வம் காட்டும் பொழுதும்
அந்த ஃபீல்டில் நம்மளால் ஜொலிக்க முடியும். இது பிஎஸ்சி நர்சிங் மட்டும் இல்லை, இது எல்லா விஷயங்களுக்கும் இது பொருந்தும். பிஎஸ்சி நர்சிங் ஃபார்மா இப்படின்ற பட்சத்தில் பிஎஸ்சி நர்சிங் வந்து ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ், பி ஃபார்ம் அப்படின்றது ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸ், சில நேரங்களில் இன்டர்ன் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. ஸோ இதை பொறுத்தவரையும் பி ஃபார்ம் அப்படின்றது பல்வேறு துறைகளுக்கு, அதாவது மெடிக்கலில் இருக்கக்கூடிய பாராமெடிக்கலில், மெடிக்கலுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பாராமெடிக்கல் துணை மருத்துவ படிப்புகளில் ஒரு முக்கியமான ஒரு படிப்பாக பார்க்கப்படுகிறது. பிஎஸ்சி நர்சிங் அப்படின்றது வந்து பொதுவாக அதிகபட்சமாக மாணவிகள் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பி ஃபார்ம் அப்படின்றது மாணவர்கள் மாணவிகள் மட்டுமல்ல மாணவர்களும் ப்ரிஃபர் பண்ணலாம். இது 4 வருஷ கோர்ஸ் அப்படின்றதுனால இதில் சொல்லித்தரப்படக்கூடிய பாடங்களும் அதிகம். நர்சிங்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டு மட்டும் இருக்கும். இதுனா அதிகப்படியான துணை படிப்புகள், மருத்துவம் சார்ந்த மருத்துவருக்கு வந்து துணையாக நம்ம வந்து நிற்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஆப்ரேஷன் தேட்டராக இருக்கட்டும், இந்த எந்த ஒரு நிலையாக இருக்கட்டும், அந்த நிலைக்கு அவர்களுக்கு அடுத்த நிலைக்கு நம்மளால் நின்று இது பண்ண முடியும். ஸோ ரெண்டுலேயுமே நம்மளால் ஷைன் பண்ணிக்க முடியும். பி ஃபார்ம் அப்படின்றது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இன்ஷால்லா. இது பற்றியான மேலதிகமாக இன்ஷால்லா அடுத்தடுத்த கேப்பில் பார்க்கலாம் இன்ஷால்லா. அடுத்தது கேள்வி ஏதாவது இருக்கா? அடுத்த என்னென்னா வந்து இப்போ பொதுவாக இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏராளமான குரூப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த ஏராளமான குரூப்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன குரூப்பை தேர்வு செய்வது சிறப்பாக இருக்கும், அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்? ஏன்னா இன்றைக்கு மார்க் வந்து ஹையாக எடுத்தவங்க நம்ம காலையிலேருந்து நியூஸ் பார்க்கும்போது பல பேர் வந்து நல்ல ஒரு தேர்ச்சி பெற்று நல்ல ஒரு மார்க் எடுத்திருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 450 மேலே பல பேருடைய மார்க்குகளை வந்து பார்க்க முடியுது. ஸோ அவங்களுக்கு உங்களுடைய சஜஷன் எப்படி இருக்கும்? 450 மேலே எடுத்தால், இந்த குரூப் எடுத்தால் உங்களுக்கு அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத, எந்த குரூப் சொன்னால் நம்ம ப்ரிஃபரபுளாக இருக்கும் அப்படின்றத சொன்னீங்கன்னா நல்லா. எந்த குரூப் எடுத்தால் ப்ரிஃபரபுள்னா, அவங்க ஃபஸ்ட் குரூப் எடுக்கிறது தான் சிறந்ததாக இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் அது வாய்ப்பு இல்லை. அந்த ஸ்கூலில் எத்தனை சீட் இருக்கோ அத்தனை சீட் தான் கிடைக்கும். ஏன்னா இப்போ அவங்க ஃபஸ்ட் குரூப் பயோமேக்ஸ் எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க அக்கௌண்ட்ஸ் ஃபீல் சார்ட்டட் அக்கௌண்ட்டும் போகலாம். ஏன்னா சிஏ படிக்கிறதுக்கு அவங்க அக்கௌண்ட்ஸ் லைனில் வரணும்னா அதுக்கு வந்து எந்த ஸ்ட்ரீமில் படிச்சிருந்தாலும், காமர்ஸ் ஸ்ட்ரீமில் தான் வரணும்னு அவசியம் கிடையாது. அவங்க பயாலஜி படிச்சிருந்தாலும் அவங்க வரலாம். அப்போ அவங்க மெடிசனுக்கும் போக முடியும், இன்ஜினியரிங்கும் போக முடியும். இப்படி ஃபஸ்ட் குரூப் எடுக்கிறவங்க, அந்த பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இருக்கிற அந்த பயோமேக்ஸ் எடுக்கிறவங்க எல்லா துறைக்கும் போக முடியும், வாய்ப்புகள் அதிகம். அவங்க நினைச்ச துறைக்கு போகலாம். அது கிடைக்கல அப்படின்னா அடுத்த துறை தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ். அப்போ மேக்ஸ் வராதுன்னு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, மேக்ஸை விட்டுட்டு போகலான்னு பார்க்குறாங்க. பட் மேக்ஸ் இல்லைன்னா அவங்களால நீட்டும் எழுத முடியாது. ஏன்னா ஃபிசிக்ஸ் மேக்ஸில் ஃபிசிக்ஸ் இருக்கும், நீட்டில் மேக்ஸ் இல்லைன்னா கூட. அப்போ ஃபிசிக்ஸுக்கு மேக்ஸ் ரிலேட்டடு. இப்போ மேக்ஸ் அவங்களுக்கு கஷ்டம்னா ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இன்ஜினியரிங் போகணும்னா அவங்களுக்கு மேக்ஸ் வேணும். அப்போ மேக்ஸை நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க, அதுவே தப்பு தான். அவருக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சின்ன வயசில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க மேக்ஸில், அப்போது மேக்ஸில் வீக்காக இருந்திருப்பாங்க. அப்போது டீச்சர் சொல்லியிருப்பாங்க நீங்கள் மேக்ஸில் வீக்குன்னு, அது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும் நான் மேக்ஸில் வீக்குன்னு. ஒரு யானை மாதிரி ஒரு யானை கதை சொல்லுவாங்க, யானை இருக்கு இல்லையா, பெரிய உருவமாக இருக்கும். ஆனால் எது ஒரு சின்ன கயிறு தான் காலில் கட்டி வைப்பாங்க, அந்த கயிறு அறுக்காது யானை, அதை அறுக்கிறதுக்கு முயற்சி கூட பண்ணாது. காரணம் என்னென்னா, அது குட்டியாக இருக்கும்போது சின்ன கயிறில் கட்டி வச்சுருவாங்க, அப்போ அறுக்க முயற்சி பண்ணும், அதனால் அறுக்க முடியாது. அப்போ அது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிரும், நம்மால் இந்த கயிறை அறுக்க முடியாது. ஆனால் அது பெருசானதுக்கப்புறம் அதால் ஈஸியாக அறுக்க முடியும். ஏன்னா நம்ம பார்த்தோம்னா ஆப்ரிக்காவில் வந்து பெரிய பெரிய மரங்களை வந்து காட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு லாரி ட்ரெய்லர்லாம் கிடையாது. ஏன்னா அந்த பாதையில் வந்து வண்டி வாகனங்கள் போக முடியாது. இப்போ யானை தான் தூக்கிட்டு வரும். அவ்வளோ பெரிய மரத்தை சாதாரணமாக தூக்கிட்டு வர யானையால் ஒரு கயிறை ஈஸியாக அறுத்துட முடியும். ஆனால் அது ஏன் அறுக்க முயற்சி செய்கிறது இல்லைன்னா, அது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகி இந்த கயிறை நம்மளால் அறுக்க முடியாது. சின்ன வயசில் முயற்சி செஞ்சிச்சு அறுக்க முடியலை, அப்போ பெருசானோடனே அதே தான் இன்றைக்கு மாணவர்கள். சின்ன வயசில் ஏதாவது ஒரு மேக்ஸில் தப்பு பண்ணி மிஸ்ஸு சொல்லியிருப்பாங்க நீ மேக்ஸில் வீக்குன்னு, அது மைண்டில் உட்காந்துட்டு இப்போவும் வரைக்கும் எனக்கு மேக்ஸ் வீக்கு நான் வராது, எனக்கு ஃபிசிக்ஸ் வீக் வராதுன்னு, இந்த சப்ஜெக்டை வந்து இதில் நான் வீக்குன்னு சொல்கிறதே வந்து அவருடைய அந்த என்ன சொல்கிறது, அவங்களுடைய அந்த இதைத்தான் காட்டுது, குறைய. அப்போ இந்த எண்ணத்தை போக்கணும். எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் என்னால் படிக்க முடியும் அப்படின்ற எண்ணத்தை வளர்த்துக்கிட்டு, அவங்களுக்கு எது விருப்பமோ, சகோதரர் சொன்ன மாதிரி நண்பர்கள் எடுக்கிறாங்க இல்லை பெற்றோர் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கன்னு இல்லாமல், கேரியர் இந்த துறைக்கு நான் போகணும் அப்படின்றத கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அந்த கோலுக்கு எதுவோ அது அந்த துறையை அவங்க தேர்ந்தெடுக்கணும்.
முடிஞ்ச வரைக்கும் பயோமேக்ஸ் எடுத்தாங்கன்னா அவங்க எல்லா துறைக்கும் போகலாம், கிடைக்கல அப்படின்னா அடுத்தடுத்த துறையை அவங்க எது கிடைக்குதோ அதில் அவங்க முயற்சி செய்யலான்றது தான் இதற்கான. இந்த ஃபஸ்ட் குரூப் எடுத்து சிஏ போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களே, அவங்களுக்கு அக்கௌண்டன்சி பேக்ரவுண்ட் எதுவும் பெருசாக இருக்காது. இப்போ லெவன்த் டுவெல்த்துலேருந்து சிஏ வந்தாங்கன்னா ஓரளவு ஓகே இருக்கும். இப்போ அந்த டவுட்ஸ் சில பேருக்கு இருக்கும்ல, இப்போ அந்த வழிகள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம், அந்த சிரமம் இருக்கத்தான் செய்யும், அவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் பேக்ரவுண்ட் இல்லாத சிரமம் இருக்கும். ஆனால் ஏதாவது ஒரு ப்ரைவேட் டியூஷன் எதையாவது வச்சு நம்ம போகோ பண்ணிக்கலாம், வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறேன். இல்லை அவங்க அதுக்கு எலிஜிபிள் தான். ஆ, எலிஜிபிள் சிஏ, அதாவது வணிகவியல் துறையில் இருக்க ப்ரொஃபஷனல் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்ட்ரீமில் இருந்தாலும் எலிஜிபிள். எல்லாரும் இந்த ஹோம் சயின்ஸ் மாதிரி குரூப் இருக்கும் இல்லையா, கடைசி அந்த மாதிரி குரூப்புக்கு மட்டும் பர்மிஷன் கிடையாது, மற்ற எல்லா குரூப்பும் அவங்க பயோமேக்ஸாக இருக்கட்டும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எந்த குரூப்பாக இருந்தாலும் போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம் அஜய், உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சரிங்க ஜி, உங்க கேள்வி சொல்லுங்க. நான் இப்ப வந்து சோஷியல் சயின்ஸ்ல வந்து ஃபைல் நான் சொல்லுங்க ஜி, அதுக்கு என்ன பண்ணலாம்? சோஷியல் சயின்ஸ்ல ஃபெயில், சோஷியல் சயின்ஸ்ல ஃபெயில் இருக்கீங்களா? சோஷியல் சயின்ஸ்ல ஃபெயில் இருக்கீங்களா? ஹலோ ஜி, உங்க வாய்ஸ் சரியா கேட்கல. ஹலோ, நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதாவது சகோதரருடைய கேள்வி என்னன்னா, சோஷியல் சயின்ஸ்ல வந்து ஃபெயிலு, என்ன பண்ணலாம், என்ன அடுத்த கட்டமா அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ரீ எக்ஸாம் மாதிரியான சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்றத கேட்குறாங்க. அதாவது இப்போ முன்னாடி ஃபெயில் அப்படின்னா சிரமப்படணும், அதாவது நாம சொல்றது ஒரு 10 to 15 இயர்ஸ் பேக். ஆனால் இப்போ அந்த மாதிரி சிரமங்கள்லாம் இல்லை. அந்த ஸ்கூல்லேயே போயிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்கூலே என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு அப்ளை பண்ணுவாங்க, டிஓ ஆஃபீஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. ரீ எக்ஸாம் உடனடியாக நடந்துடும், ஜூன்லேயே இம்மிடியட் எக்ஸாம் ஒன்று இருக்குது, அதை கிளியர் பண்ணிக்கலாம், அதனால் பிரச்சனை இல்லை, அதை ஒரி பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. இப்போ சோசியல் சயின்ஸை பொறுத்த வரையும் அவர் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சாருன்னா குறிப்பிட்ட 1 mark அந்த மாதிரி படிச்சுட்டு மேப்பு டைம்லைன் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை இது பண்ணாலே போதும், அவர் வந்து பாஸ் ஆகிடலாம். அதுக்காக அவர் வந்து அந்த சகோதரர் வந்து தன்னம்பிக்கை இழக்க வேணாம். சுற்றி உள்ள நிறைய பேர் வந்து பாஸ் ஆகியிருப்பாங்க, 400 marks மேலே கூட எடுத்திருப்பாங்க, அதனால் அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் இதை வந்து ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா, இந்த ஃபீல் பண்ணுறது ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய நல்ல ஒரு பிரைட்டான இன்ஷால்லாம் நல்ல ஒரு ஃப்யூச்சருக்கு இது ஒரு விதையாக இருக்கும். நீங்கள் இதை ரொம்ப அலட்சியமாகவும் எடுத்துக்காம, இதை ரொம்ப சோகமாகவும் நீங்கள் எடுத்துக்காமல் இன்ஷால்லாம் இது நிர்ணயிக்கப்பட்டது, நம்ம ஃபெயில் ஆகிட்டோம், இருந்தாலும் அதை பற்றி நம்ம வந்து ஒரி பண்ணிக்காமல் இந்த மாதம் அப்ளை பண்ணிடுங்க. ஸ்கூலில் போய் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஜூன் மந்த் இன்ஷால்லா அதுக்கு அவங்களுக்கான டைம் டேபிள் வந்துடும். ஒரே பேப்பர் தான், எழுதி கிளியர் பண்ணிடலாம். 11th கூட ஜாயின் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன குரூப் அப்படின்றத எல்லாத்தையுமே பார்த்து வச்சுருங்க, இன்ஷால்லா உங்களால் பாஸ் பண்ண முடியும், அதை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். 10th ஃபெயில் ஆகிட்டோமேன்னு நம்ம அப்படியே விட்டுற வேண்டாம். சில பேர் ஐடி விளம்பரம் பண்ணுவாங்க, பாஸ் இல்லைனா ஃபெயில் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃபீல்டுக்கு போகிறதா போகலாம், பிரச்சனை கிடையாது. பட் அது வந்து உங்களுடைய இதை வாழ்க்கை வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே இது பண்ணிடும். அதனால் நீங்கள் இன்ஷால்லா நீங்கள் 11th 12th படிக்கலாம், அந்த உங்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஈஸியான ஒரு குரூப்பை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். இன்ஷால்லா முயற்சி செய்யுங்க, அல்லாஹ் லேசாக்குவான். கடந்து காலர் வராங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன குரூப் எடுத்திருக்காங்க? Max with computer science. Max with computer science. சொல்லுங்க ஜி, பயாலஜி மேக்ஸ் எடுத்திருக்காங்களா? எஸ் சரிங்க ஜி, பயாலஜி மேக்ஸ் எடுத்திருக்காங்க, 348 இருக்கு. பிஎஸ்சி நர்சிங் எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. சரிங்க ஜி, தொடர்ந்து தவி ஜமாத் முகநூல் பக்கத்தை பாருங்க, இன்ஷால்லா உங்களுக்கான பதில் பதிவு செய்யும். சகோருடைய கேள்வி என்னன்னா, பயாலஜி மேக்ஸ் படிச்சிருக்கிறாங்க, ஸோ 348 அவங்களுக்கான மார்க் வந்து வந்திருக்கு. ஸோ மார்க்கு பேஸ் பண்ணி நீட் வராதுன்றத
உணர்ந்து பிஎஸ்சி நர்சிங் வந்து எடுக்கலாமா? ஸோ அதில் உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்றத சொல்லுங்க. பிஎஸ்சி நர்சிங் எடுக்கலாம், மார்க்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கட்டும் இன்ஷால்லா. அவங்க வந்து இந்த சரௌண்டிங்கில் உள்ள இதுக்கு வந்து அப்ளை பண்ணி பார்க்கட்டும். மேக்ஸிமம் இதுக்கு ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டா கூட போக முடியும். இது இல்லாமல் டி ஃபார்ம் அந்த மாதிரியான விஷயங்கள் கூட, டிப்ளமோ இன் ஃபார்மசி, அது கூட அவர் வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம பி ஃபார்ம் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி டி ஃபார்ம் இவர் வந்து ட்ரை பண்ணலாம். இவர் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 60% கிட்டே இருக்குல்ல, 60% கிட்டே இருக்குது, அதனால் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிஎஸ்சி நர்சிங்கும் ட்ரை பண்ணுங்கள், டி ஃபார்ம் டிப்ளமோ இன் ஃபார்மசி அதையும் இன்ஷால்லா ட்ரை பண்ணுங்கள். அவருக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இன்ஷால்லா சேர்த்து விடுங்க. இது படிக்கலாமான்றது ஓகே, படிக்கலாம் தான், பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக ஏதாவது ஒரு காலேஜில் கிடைக்கதான் செய்யும். 60% அடிச்சது ரொம்ப கம்மியான மார்க்லாம் கிடையாது, ஓரளவு நல்ல நியாயமான மார்க் தான், அதனால் ட்ரை பண்ணுங்கள். இல்லை நர்சிங் தான் கண்டிப்பாக போகணுன்னா ஏதாவது ஒரு ப்ரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கூட நம்மளால் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு சீட் ஒதுக்கியிருப்பாங்கல்ல, கவர்மெண்ட் சீட்டு, கவர்மெண்ட் எய்டட் சீட்டு, ப்ரைவேட் சீட்டுன்னு, செல்ஃப் ஃபைனான்ஸ் கோர்சஸ்ன்னு. ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை இது இல்லாமல் டி ஃபார்ம் மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது, அதை கூட சகோதரர் ட்ரை பண்ணலாம். சரி, தொடர்ந்து பேசுவோம். ஒரு கேள்வி ஒன்று முன் வச்சுருந்தாங்க ஏற்கனவே, அதாவது வந்து 10th பிறகு +1 +2 அதாவது 11th 12th போகிறதுன்றது ஒரு வழி, அது நமக்கு பெரும்பாலும் தெரியும். அதில் பல குரூப்ஸ் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அது இல்லாமல் டிப்ளமோ அப்படின்ற ஒரு ஃபீல்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டிப்ளமோ இன் நர்சிங் சொல்லியிருந்தீங்க, டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் சொல்கிறாங்க. ஸோ 10th பிறகு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுங்களா? அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யார் எடுக்கலாம், எதில் இன்ட்ரெஸ்டாக உள்ளவங்க எடுக்கலாம்? குறிப்பிட்டு சொல்கிறதா இருந்தால், நம்ம ஃபார்மசி கவர் பண்ணிட்டதுனால டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் 10th பிறகு எடுக்க முடியுமா? ஸோ எடுத்தால் அவங்க அடுத்தது இன்ஜினியரிங் படிக்கணுமா இல்லை வேலைக்கு போகலாமா அப்படின்றத இன்ஷால்லா பதிவு செய்யும். சரி, அதாவது 10th அப்புறம் ஒரு ஒன் ஆஃப் த வே வந்து 11th HSC, 11th and 12th. ரெண்டாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அது வந்து டிப்ளமோ. டிப்ளமோவில் நீங்கள் வெறும் பாலிடெக்னிக் அந்த இன்ஜினியரிங் கோர்சஸ் மட்டும் இல்லாமல் நிறைய ஒகேஷ்னல் கோர்சஸ், நிறைய தொழில் ரீதியான நிறைய படிப்புகள் இருக்குது. டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கூட ஒரு தொழில் சார்ந்த படிப்புகள் தான். இப்போது டிப்ளமோ இன் இன்ஜினியரிங், அதாவது டிப்ளமோ கோர்சஸ் பாலிடெக்னிக் எடுக்கிறத பொறுத்த வரையும் அவங்க இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா தாராளமாக அவங்களுடைய குரூப்பை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இப்போது டிப்ளமோவை பொறுத்தவரையும் உள்ளே போனால் ஒரு இன்ஜினியரிங்கோடைய ஒரு ஜூனியர் இன்ஜினியரிங் தான் அதை சொல்கிறாங்க. இன்ஜினியரிங்கோட இன்ஜினியரிங் வந்து பேச்சுலர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங், அது வந்து பிஇ, அதோடைய ஒரு சின்ன ஒரு ஆரம்ப படிப்பு தான் டிப்ளமோ. ஸோ அதில் என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸோடைய பேசிக்ஸ் இது எல்லாத்துலேயுமே இருக்குது. உதாரணமாக எப்படி பிஇயில் M1 M2 M3 சொல்கிறாங்களோ அந்த M1 M2 M3 அது எல்லாமே இங்கேயுமே இருக்குது. இங்கே எப்படி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் இயரில் படிக்கிறாங்களோ அதே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இங்கேயுமே இருக்குது. ஸோ அதனால் இன்ஜினியரிங் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறவங்க இதில் ஒரு 3 இயர்ஸ் படிச்சுட்டு லேட்டரல் என்ட்ரியில் அவங்க வந்து என்ன பண்ணிடலான்னா இன்ஜினியரிங் போயிட்டு செகண்ட் இயரில் போய் ஜாயின் பண்ண முடியும். இல்லை 11th 12th மூலமாக நான் வந்து டிப்ளமோ போகிறேன் அப்படின்னா அதுக்கும் சில குரூப்ஸ் வந்து வச்சுருக்குறாங்க. ஸ்பெசிஃபிக்காக இன்ஜினியரிங் போகிறதுக்குன்னே குரூப்பு. இப்போ நம்ம பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோன்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருந்தால் இன்ஜினியரிங் போகலாம், மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தால் இன்ஜினியரிங் போகலான்னு. ஒகேஷ்னல்னால் சில குரூப் இருக்குது, வெறும் மேத்தமெட்டிக்ஸ் வித் எலக்ட்ரிக்கல் அப்படின்னே ஒரு பேப்பர் இருக்காங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னே ஒரு பேப்பர் இருக்குது. அதில் ப்ராக்டிக்கல் 1 ப்ராக்டிக்கல் 2 அப்படின்ற மாதிரி ப்ராக்டிக்கலுக்கே 100 மார்க், மொத்தம் 4 சப்ஜெக்ட், அதில் 1 சப்ஜெக்ட் மேக்ஸ், இன்னொரு சப்ஜெக்ட் எலக்ட்ரிக்கல், 2 ப்ராக்டிக்கல் கொடுக்குறாங்க, ரெண்டுமே எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது தான், எலக்ட்ரிக்கல் 1 அண்ட் எலக்ட்ரிக்கல் 2 சொல்கிறாங்க. ஸோ இப்போது இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸ் இருக்கிறதுனால இன்ஜினியரிங் போக முடியும், எலக்ட்ரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால இவங்களால் என்ன பண்ண முடியும்னா இவங்களால் எலக்ட்ரிக்கல் பேக்ரவுண்டுக்கு போக முடியும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் போக முடியும். இதே மாதிரி மெக்கானிக்கலுக்கும் வச்சுருக்குறாங்க. ஃபஸ்ட் குரூப் 11th 12th
மேக்ஸ், சிவில் இன்ஜினியரிங், தியரி ப்ராக்டிக்கல் பேப்பர் ஒன், ப்ராக்டிக்கல் பேப்பர் டூ அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. இதை ஒகேஷ்னல் குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணலான்னா டைரக்ட் மெக்கானிக்கல் போக முடியும். அதே மாதிரி இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சிவில். ஸோ இந்த மாதிரி இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய எல்லா குரூப்ஸ்லேயுமே லெவன்த்துலேயுமே இருக்குது. ஸோ இப்படி அவங்க போகிறதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அது இவங்க இந்த வழியும் சூஸ் பண்ணலாம், டென்த் மூலமாகவும் டைரெக்டாக போகலாம், இல்லை போனவுடனே சில பேர் திணறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படின்னா லெவன்த் டுவெல்த்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு லேட்டரில் என்ட்ரி டிப்ளமோ அண்ட் அதுக்கப்புறம் இன்ஜினியரிங், இல்லை அவங்க நல்ல மார்க்கே எடுக்கிறாங்கன்னா டைரக்ட்லி தே கேன் கோ டு இன்ஜினியரிங். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஜினியரிங் என்னோடய ஃபீல்டு அப்படின்னா டென்த்து முடித்த உடனே போகலாம். இதில் நிறைய கவர்மெண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷன்லேருந்து நிறைய கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜஸ் இருக்குது. உதாரணமாக திருநெல்வேலி, இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜெல்லாம் எடுத்துக்கிட்டால் சங்கர்னு ஃபேமஸான ஒரு காலேஜ் வந்து திருநெல்வேலியில் இருக்குது. அவங்களாம் வந்து 450 மேலே எடுத்தால் உள்ளே போயிடலாம், மெரிட்லேயே உள்ளே போயிடலாம். அண்ட் அந்த பாலிடெக்னிக்கை பொறுத்த வரையும், அந்த மாதிரி கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கை பொறுத்த வரையும் அவங்க நிறைய கம்பெனிஸோட டைப்பில் இருக்காங்க. ஃபோர்டாக இருக்கட்டும், அதே மாதிரி ஹுண்டாயாக இருக்கட்டும், மகேந்திரா அண்ட் மகேந்திராவாக இருக்கட்டும், இதில் இந்த கம்பெனிஸில் டைப்பில் இருக்கிறாங்க. அதே மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லேயும் சில இதில் டைப்பில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க இவங்களுடைய ப்ராடக்ட் கவர்மெண்ட் பாலிடெக்னிக்கோட ப்ராடக்ட் அப்படின்றதுனால டைரெக்டாகவே வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் எடுக்கிறாங்க. இது ஒன் ஆஃப் த வே. அண்ட் இது இதோட என்னுடைய வாழ்க்கை நின்றக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அடுத்த பொசிஷனுக்கு போகணுன்னா அவங்க பேச்சுலர்ஸ் இன்ஜினியரிங், அதாவது பிஇ வந்து அவங்களால படிச்சுக்க முடியும். அண்ட் லெவன்த் டுவெல்த்து முடிச்சுட்டு ஒருத்தர் இன்ஜினியரிங் வர்றவனுக்கும் டிப்ளமோ முடிச்சுட்டு ஒருத்தர் இன்ஜினியரிங் போகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா இவங்க 3 இவங்களுடைய நாலேஜ் வித்தியாசமாக இருக்கும், ப்ராக்டிக்கலாக அதிகமாக பார்த்துருப்பாங்க. ஸோ டிப்ளமோ பொறுத்தவரையும் லெவன்த் டுவெல்த்தை கம்பேர் பண்ணும்போது டிப்ளமோ ப்ராக்டிக்கல் நாலேஜ் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இவங்க செகண்ட் இயர் வரும்போது, அதாவது டுவெல்த்து முடிச்சுட்டு ஃபஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் வர்றதுக்கும் இவங்க டிப்ளமோ முடிச்சுட்டு செகண்ட் இயர் வர்றதுக்கும் கம்பேரிட்டிவ்லி யார் நாலேஜ் வைஸாக ஜாஸ்தியாக இருப்பாங்கன்னா டிப்ளமோ முடிச்சுட்டு வர்றவங்க ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க தியரியாக படித்தது எல்லாத்தையுமே அதிகபட்சமாக இவங்க ப்ராக்டிக்கலாக பார்த்துருப்பாங்க. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே, இப்படியும் நம்ம வந்து சூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஆனால் அதில் எதுவும் பாதகங்கள் இருக்கா? ஏன்னா இப்போ எல்லா அரசு பணிக்கும் இப்போ டிஎன்பிஎஸ்சிலாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 10+2 டிகிரி அப்படி கேட்குறான். இப்போ பிஇ முடிச்சுட்டு இப்போ டிஎன்பிஎஸ்சியே இப்போ டிப்ளமோ முடிச்சுட்டு போகிறவங்க எழுத முடியாது இல்லையா? ஆமாம். இப்போ அந்த ஆனால் இப்போ குரூப் 3 மாதிரியான எக்ஸாம்ஸ் இருக்குது. குரூப் 3, குரூப் 8 மாதிரியான சில டிப்ளமோ ஓரியன்டாக சில எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அவங்க இதை அதாவது டிப்ளமோ பொறுத்தவரையும் நீங்கள் 2 வந்தால் தான், குரூப் 2 வந்தால் தான் உங்களுக்கு டிகிரி, உங்களுக்கு குரூப் 4 நீங்கள் எழுதிக்க முடியும். ஆமாம். ஸோ அதுவே உங்களுக்கு அதே மாதிரி இதை 10th விட்டால் அவங்க டைரெக்டாக டிகிரி தான். இப்படி தான் உங்களுக்கு குரூப் 1 குரூப் 2 அதில் வந்து இது பண்ணியிருக்காங்க. இல்லை ஸ்பெசிஃபிகேஷனாக கேட்கக்கூடிய சில குரூப்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல்னால் அது எல்லோரும் போயிட முடியாது. ஸோ அவங்க மட்டும்தான் போக முடியும். ஸோ மெக்கானிக்கல்னால் அவங்க மட்டும்தான் போக முடியும். ஸோ இவங்களுக்கும் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். தொடர்ந்து பேசுவோம். இப்போ ஒரு சில கேள்விகள் இருக்கின்றது. என்னென்னா ப்ளஸ் டூவில் வந்து 573 வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பயோ மேக்ஸ் குரூப்பில் தான் வச்சுருக்குறாங்க. ஸோ அவங்க வந்து நல்ல மார்க் இருக்குது, இருந்தாலும் வெட்டனரி போகணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்குது அவங்களுக்கு. ஸோ வெட்டனரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு இருக்குதா, என்ன மாதிரி இருக்கும், வெட்டனரி எடுத்தால் அவங்களுடைய அந்த கெரியர் எப்படி இருக்கும், அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், கவர்மெண்ட் ரிலேட்டடான அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எப்படி மெடிக்கலுக்கு இருக்குதோ அது மாதிரி வெட்டினரிக்கு அது மாதிரி இருக்குதா அப்படின்றத. அதாவது இப்போது மெடிக்கல் ஃபீல்டு ஃபுல்லாகவே பராமெடிக்கலுக்கு மேலே எல்லா மெடிக்கல் ஃபீல்டும், அது சித்தாவாக இருக்கட்டும், யுனானியாக இருக்கட்டும், அலோபதியாக இருக்கட்டும், பிடிஎஸ் டென்டலாக இருக்கட்டும், அதே மாதிரி வெட்டினரியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி இப்போ எல்லாத்தையுமே நீட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இவங்க ஆல்ரெடி நீட் எழுதியிருப்பாங்க ஐ திங்க். ஸோ இவங்களுடைய மார்க்ஸை பொறுத்தவரையும் இதோடைய கட் ஆஃப் ஓரளவு அல்ஹம்துலில்லா நல்ல ஒரு கட் ஆஃபாக தான் இருக்குது. ஸோ இந்த கட் ஆஃப் மட்டும் இல்லாமல் நீட்டுடைய ரிசல்ட்டை பேஸ் பண்ணியும் இவங்களுடைய இது இருக்குது. சரி, எனிவே இன்ஷா அல்லாஹ் அதையுமே அடித்து உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா
நல்ல ஒரு காலேஜ், நல்ல ஒரு கட் ஆஃப், நீட்டில் ஒரு நல்ல கட் ஆஃப் எடுக்கக்கூடிய பட்சத்தில் இன்ஷால்லா இவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜோ இல்லை ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு காலேஜில் கிடைக்கும் பொழுது அந்த என்விரான்மெண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் நல்ல என்விரான்மெண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அவங்கள நல்ல ஒரு நிலைக்கே மாற்றும். ஸோ இப்போ இதில் கவர்மெண்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் கவர்மெண்டில் நிறைய இடங்களில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து இந்தியாவை பொறுத்தவரை ஒரு விவசாய பூமியாக இருக்குது. ஸோ இந்த விவசாய பூமின்றதுனால இன்றைக்கு இன்றைக்குமே வந்து பசுமாடுகளாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒவ்வொரு விலங்குகளாக இருக்கட்டும், இன்றைக்கெல்லாம் பராமரிக்கப்பட்டு தான் வருது. இது இதை இதை பேஸ் பண்ணி நிறைய தொழில்கள் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி இதை கேர் பண்ணுறதுக்கான டாக்டர்ஸ் தேவைப்பட தான் செய்கிறாங்க. அதே மாதிரி எந்த ஒரு பெரிய பெரிய பண்ணைகளாக இருந்தாலும் இது எல்லாத்துக்குமே ஒரு கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு டாக்டருடைய ஒரு உதவி இல்லாமல் பெரிய பெரிய இந்த மாதிரியான நிறுவனங்களை நடத்துறதுன்றது ஒரு இதுதான். அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது பெதுவாக வெட்டினரின்றதுக்கான கால இது பண்ணிட்டு தான் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக இது பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், சொல்லுங்க ஜி, எங்கேருந்து பேசுகிறீங்க? புரியல ஜி, உங்களோட கேள்வி சொல்லுங்க. சரி, தொடர்ந்து பேசுங்க. ஸோ அதான் நம்ம வெட்டினரி சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருந்தோம். அரசு துறைகளில் அவங்க வந்து செல்வதற்கான முயற்சிகளில் அவங்க ஈடுபடணும். தன்னுடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணி அதுக்கான தேர்வுகள் எல்லாம் இருக்குது. கவர்மெண்ட்டு டாக்டர் ஆகிறதுக்கான அடுத்தடுத்த தேர்வுகள் எல்லாம் இருக்குது. அதுக்கான முயற்சிகளில் அவங்க வந்து எந்த காலேஜ் கிடைச்சாலும் சரி, அவங்களுக்கு ஒரு வேளை வெட்டினரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சுன்னா அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறதுக்கு, அதாவது அரசாங்க ரீதியாக போகிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்க தான் செய்யுது, அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஒரு சகோதரர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருக்கிறாங்க என்னென்னா, எம்பிஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸோ மேபி மெடிக்கல் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்டடாக உள்ளவங்க, பட் பியூர் மெடிக்கல் வேண்டாம், ஸோ சம்திங் ரிலேட்டட் டு மெடிசன் போகணும் அப்படின்றவங்க எம்பிஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டு படிப்பை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி எடுத்தாலும் எம்பிஏ எடுக்க முடியும். அவங்க பிகாம் படிச்சிருந்தாலும் சரி, பிபிஏ படிச்சிருந்தாலும் சரி, அவங்க எது படிச்சிருந்தாலும் அவங்க எம்பிஏ போகலாம், அதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதில் அவங்க அந்த ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்ணுறது தானே, முதல்ல வந்து மார்க்கெட்டிங்கு ஃபினான்ஸ் மட்டும்தான் இருந்த மாதிரி இப்போ எம்பிஏல நிறைய துறைகள் வந்துருச்சு. எம்பிஏல ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் துறைகள் தான் இருக்கும். ஆரம்பத்தில் மூணு தான் ரொம்ப பாப்புலர்னா, மூணு தான் இருக்கும், ஃபினான்ஸு, மார்க்கெட்டிங், ஹெச்ஆர். இவ்வளோ தான் எல்லா கல்லூரிலையும் இருந்தது. இன்றைக்கு நிறைய எல்லா துறையிலையும் அப்படி தான். பிகாமில் முதல்ல வெறும் பிகாம் ஜென்ரல் இருந்தது, பிகாம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் இருந்துச்சு, இப்போ பிகாம் சிஏ, இப்போ பிகாம் taxation, BCom travel and management, எல்லாம் நிறைய 10-15 வெரைட்டி பிகாம்ல வந்துருச்சு. அந்த மாதிரி எம்பிஏலயும் நிறைய கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மருத்துவ துறையில போகணும், ஆனா எனக்கு பிளட்டை பார்க்க கூடாது, எனக்கு நோயாளிகளை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பதற்றம், அந்த ஆனாலும் மருத்துவத்துறைக்கு போகணுன்றவங்களுக்கு இது நல்ல வாய்ப்பு. இவங்க அந்த ஹாஸ்பிட்டலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அந்த ஸ்டாஃப், இதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கான அந்த வேலை தான் எம்பிஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டு. இப்போ இதுக்கு அவங்க தாராளமாக போகலாம். யூஜியில் அவங்க வந்து காமர்ஸ் குரூப் எடுத்தாலும் சரி, சயின்ஸ் குரூப் எடுத்தாலும் சரி, அவங்க எம்பிஏ படிக்க முடியும், அவங்க எம்பிஏல வந்து அதை எடுக்கலாம். அப்போ அவங்க யூஜியில் எடுக்கிற மார்க்ஸை பொறுத்து பேஸ் பண்ணி தான் அது பிஜியில் அவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் டான்செட் எக்ஸாம் எழுதணும். ஆமாம், டான்செட் எக்ஸாம் எழுதணும் எம்பிஏக்கு. அது டான்செட் நம்ம யூனிவர்சிட்டியில், ஆமாம், படிக்கிறதுனால டான்செட் எழுதணும். அப்படி இல்லைனா அவங்க செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் எதுலையாவது படிக்கணும், அவங்க அதிகமான பணம் செலவு செய்ய வேண்டியது. தொடர்ந்து நம்ம பேசுவோம். இப்போ வந்து மெடிக்கல் ஃபீல்டுக்கு போகிறவங்க, ஸோ மெடிக்கல் மெடிசன் ரீதியான ஃபீல்டுக்கு போகிறவங்க 10th பிறகு என்ன குரூப்ஸ்லாம் எடுக்கலாம்? ஸோ மெடிக்கல் ஃபீல்டு போகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, ஸோ என்ன குரூப் எடுத்தால் மெடிசனுக்கு போக முடியும் அப்படின்றத சொல்லுவாங்க. ஏன்னா சில பேர் அதை
நம்ம பார்க்குறோம் அவங்களுடைய எய்ம் மெடிசனாக இருக்குது, ஆனால் என்ன குரூப் எடுக்கணும்னு தெரியாமல் மாற்றி எடுக்கிறதுடைய விளைவு வந்து அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியான அந்த எய்மை வந்து ஃபுல்ஃபில் பண்ணாத ஒரு சூழ்நிலை வந்து வருது. ஸோ மெடிக்கல் ஃபீல்டுக்கு போகணுன்னா என்ன குரூப் எடுத்தால் என்னென்ன குரூப்ஸ் இருக்குது, ஒரு குரூப் தான் எடுக்க முடியுமா இல்லை அதில் வெரைட்டிஸ் இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். அதாவது இன்றைக்கி மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்ற பட்சத்தில் ஒரே ஒன்று ரெண்டு குரூப் தான் இன்றைக்கி நமக்கு மத்தியில் பரவலாக பார்க்கப்படுது. அதில் ஒரு முதன்மையாக மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்ற ஒரு குரூப். இதுதான் பெரும்பாலும் மெடிக்கல் ஃபீல்டு போகிறவங்க வந்து சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டாக இருக்குது. இது இல்லாமல் அடுத்த நிலைக்கு அவங்க வரக்கூடிய ஒரு விஷயமாக மேக்ஸ் இல்லாமல் அவங்களுக்கு வந்து மெடிக்கல் ஃபீல்டு போகணும் ஆனால் மேக்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் அவங்க சூஸ் பண்ணக்கூடிய குரூப்பாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் ஜுவாலஜி இந்த மாதிரியான குரூப்ஸ் வந்து பியூர் சயின்ஸ். அதுதான் அதை பியூர் சயின்ஸ்னு ஒன்ஸ் அப்போன டைம் சொன்னாங்க, இப்போ பியூர் சயின்ஸ்னு நிறைய வந்துருச்சு. மேக்ஸ் இல்லாத எல்லா குரூப்பும் இப்போதைக்கு பியூர் சயின்ஸாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு ஒரு புதுசாக ஒரு குரூப் கொண்டு வந்திருக்காங்க இப்போ இந்த 2018 அப்புறம். ஆக்சுவலாக என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, பயாலஜி இருக்கக்கூடிய எந்த ஒரு குரூப்பை நம்ம எடுத்துக்கிட்டாலும் நம்ம மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே போகலாம். அதில் சில தெரியாத ஒரு சில குரூப்ஸை வந்து நம்ம சொல்கிறோம், அதை இன்ஷால்லா இது பண்ணிக்கலாம். அதாவது இப்போ புதுசாக நம்ம சொன்னோம்ல, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இவங்களும் மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே போக முடியும். அதே மாதிரி நீட் எழுத முடியும், இவங்களால் நீட்டும் எழுத முடியும், பயாலஜி வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அடுத்தது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மைக்ரோ பயாலஜின்னு ஒரு குரூப் இருக்குது. இது எல்லாமே கோட் வைஸாக அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜென்ரல் நர்சிங் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, அதே மாதிரி மைக்ரோ பயாலஜி இருக்குது, பயோ கெமிஸ்ட்ரி இருக்குது, அடுத்தது ஜென்ரல் நர்சிங். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, நியூட்ரிஷியன் அண்ட் டயட்டிக்ஸ், டயட் சம்மந்தமான விஷயங்கள் அந்த குரூப்ஸ் இருக்குது. அடுத்தது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், அடுத்தது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹோம் சயின்ஸ், அடுத்தது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, நம்ம வழக்கமாக சொன்னோம்ல பாட்னி, ஜுவாலஜி, பியூர் சயின்ஸ் நம்ம சொல்லுவோம் அது. இந்த மாதிரியான இத்தனை குரூப்ஸ் வந்து நமக்கு, இது எல்லாமே எல்லா குரூப் எல்லா ஸ்கூல்லையும் இருக்கிறதில்ல. ஃபெமிலியராக பொதுவாக ஸ்கூல்ஸில் 4 குரூப் தான் இருக்குது. ஒன்று ஃபஸ்ட் குரூப்னு சொல்கிறேன், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இன்னொன்று மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ். இது ஃபெமிலியராக இருக்கக்கூடிய குரூப்ஸ் சயின்ஸ் குரூப்ஸில். காமர்ஸ் குரூப்ஸில் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், சாரி காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், இல்லை காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, பிஸ்னஸ் மேக்ஸ் அப்படின்னு இந்த 4 குரூப் தான் ஃபெமிலியராக இருக்குது. இப்போ நம்ம சொன்ன மைக்ரோபயாலஜி, பயோ கெமிஸ்ட்ரி, ஜென்ரல் நர்சிங், நியூட்ரிஷியன் அண்ட் டயட்டிக்ஸு, அதே மாதிரி ஹோம் சயின்ஸு, இந்த மாதிரியான குரூப்ஸு ரேராக எல்லா குரூப்ஸ்லேயும் எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் இருக்கிறதில்ல. பட் அந்த மாதிரியான ஸ்கூல்ஸ்க்கு கொஞ்சம் தேடணும், தேடி நம்ம எங்கே இருக்குன்றதை நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணணும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 குரூப்ஸ் வந்து நம்ம மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கான நீட்டுக்கு எலிஜிபிளான ஒரு 10 குரூப்ஸ் இருக்குது. சரிங்களா? அடுத்ததாக இந்த 4 விஷயங்கள் நம்ம பார்த்துருந்தோம். அதாவது மெடிக்கல் ஃபீல்டுக்கு போகிறதுக்காக. ஓகே, அடுத்தது கால் என்னன்றது. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அண்ணா, உங்கள் பேர் எங்கேருந்து பேசுகிறீங்கண்ணே? அலமதுல்லா. சரி அண்ணா, உங்கள் கேள்வியை சொல்லுங்கள். என்ன படிக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு பதில் வரும். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 10th 280 எடுத்திருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ்.
இப்போது இதில் அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக போகணும்னு எதிர்பார்க்குறாங்க. அல்ஹம்துலில்லா இப்போது அந்த கிரேஸ் இருக்க தான் செய்யுது, எல்லா இடத்துலையுமே எல்லாருமே அது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக போனோம்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம எப்போவுமே வைக்கிறது பெஸ்ட் ஆப்ஷனாக எது இருக்குன்னு சொல்லி கேட்டால் இன்ஜினியரிங் நம்ம சொல்லுவோம். ஆனால் சகோதரர் வந்து 280 எடுத்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது, இன்கேஸ் அவங்க ஏதாவது சிரமமாக ஏதாவது ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகும் பொழுது கண்டிப்பாக நமக்கு மேக்ஸ் தேவைப்படுது. அந்த ஃபஸ்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய பயோமேக்ஸு அப்படி இல்லைன்னா அந்த செகண்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேவைப்படுது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் பிடெக் போகிறதுக்கு. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் குரூப் எடுத்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா அதில் நிறைய காலேஜஸில் பிசிஏக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது அந்த ஒரு ஆப்ஷன்லேயும் அவங்க என்ன பண்ணலாம்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஐடி ரிலேட்டடாக அவங்களால போக முடியும். இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் நமக்கு ரொம்பவே அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் நிறைய கோர்சஸ் இருந்தாலுமே அவர் கண்டிப்பாக இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் ஃபஸ்ட் குரூப் செகண்ட் குரூப் எடுக்கும் பொழுது கொஞ்சம் அதிகமான ஆப்ஷன் ஆகும். காமர்ஸ் குரூப் எடுத்துகிட்டு அவங்க போகும் பொழுது கொஞ்சம் அந்த பிசிஏ சார்ந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது ரெண்டும் அவர் சூஸ் பண்ணாங்கன்னா இன்ஷால்லா நல்லாயிருக்கும். ஜசாக்கல்லாம். இதில் இன்னொரு ஒரு கேள்வி நமக்கு வந்திருக்கு, அதை நம்ம வைக்கிறோம் இன்ஷால்லா. என்ன கேள்வி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒருத்தங்க வந்து இந்த பேரமெடிக்கல் சார்ந்து போகணும்னு ஆசைப்பட்றாங்க, அவங்களுக்கு வந்து பியூர் சயின்சஸ் குரூப் வந்து கொடுக்கப்படுது. இப்போ பியூர் சயின்சஸ் குரூப்புடைய லிமிட்டேஷன் என்ன, எதனால் அந்த பியூர் சயின்சஸ் குரூப் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த லிமிட்டேஷன் என்ன, அது வெறும் பேரமெடிக்கலு அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ் படிக்கிறது மட்டும்தானா இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் அது இல்லாமல் எடுக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஏன்னா பியூர் சயின்சஸ் வந்தது பெரும்பாலும் ரீசன் பார்க்கும்போது பயோமேக்ஸ் கிடைக்கல, என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அட்மிஷன் போடுற மாதிரியான செட்டப்பும் ஓடுறதை நம்ம பார்க்குறோம் ஒரு சில இடங்களில். அப்போ அவங்களுக்கு தெரியல, சரி எல்லாமே சயின்ஸ் தான் எல்லாமே பயாலஜி தான் நினச்சிட்றாங்க. இப்போ அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அதாவது ஃபஸ்ட் குரூப் கிடைக்காத பட்சத்தில் அடுத்தது அவங்களுக்கு கிடைக்க வர்றது வந்து அதாவது சயின்ஸ் ஃபீல்டில் போகணும், ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன இருக்கணும்னா மேக்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சில பேர் நினைக்கிறதும் உண்டு. அது இல்லாமல் ஃபஸ்ட் குரூப்புக்கான எலிஜிபிள் இல்லை, மேக்ஸ் இவங்களால் படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ஸ் வந்து இப்போ யாரும் பெரும்பாலும் ஸ்கூல்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போடுறதில்ல. முன்னாடி வந்து இருந்துச்சு, அதாவது ஒரு ஒரு 5 to 10 years பிஃபோர் வந்து இந்த மார்க் எடுத்தால் தான் இந்த குரூப் அப்படின்னு. இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு குரூப்பு வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுதான் இருக்குது இப்போதைக்கு. கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பொறுத்தவரையும் அப்படி தான் இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் நம்ம பார்த்த வரையும் லிமிட்டேஷன்ஸ்லாம் போடுறதில்லை. இப்போ 450 marks மேலே எடுத்தால் மேக்ஸ் பயாலஜி, 425 எடுத்தால் மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிலாம் இல்லை. இப்போதைக்கு மாணவர்களுடைய அப்படிலாம் கிடையாது, நீ வந்து படித்து வந்து உட்காந்தா போதும் அப்படின்னு. இன்னும் சில மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபஸ்ட் குரூப் எடுக்கிறாங்க, எதுக்கு எடுக்கிறாங்கன்னா 4 practical, அதுவும் 3 practical. 3 practicalல் நான் 15 marks எடுத்தால் போதும், ப்ராக்டிக்கலில் எனக்கு ஒரு 30 marks போட்டுருவாங்க, ஸோ 45 எடுத்துகிட்டு நான் பாஸு. இதுவே நான் வந்து தேரி படிக்கக்கூடிய மாதிரி ஏதாவது சப்ஜெக்ட் இருந்தால் நான் 30 marks 35 marks நான் உட்காந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி என்ன நம்மளை பொறுத்தவரை நம்ம பார்வையில் ஒரு 10 வருஷம் ஸ்கூல் இதில் இருந்ததுனால சொல்கிறோம், நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்ததுக்கும் இப்போ இருந்தது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இவ்வளோ தான் லிமிட்டேஷன், இந்த குரூப் தான் எடுத்து ஆகணும் அப்படின்னு. கடைசியாக அந்த 280 எடுத்த சகோதரர் கூட கண்டிப்பாக அவருக்கு மேக்ஸ் வித் பயாலஜி கிடைச்சா கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒருவேளை அவர் ஆர்வமாக இருந்தால். ஏன்னா இந்த 10th mark ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணாது, கண்டிப்பாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் அவர் நினச்ச குரூப் கூட இன்ஷால்லா கிடைக்கும், மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட கிடைக்கும். இதில் விஷயம் என்னென்னா லிமிட்டேஷன்ஸ் அப்படின்றத பார்த்தா மேக்ஸ் பயாலஜி கிடைக்கல, பியூர் சயின்ஸ் தான் கிடச்சிருக்கு, அதாவது மேக்ஸ் ஃபிசிக்ஸ் பாட்னி ஜுவாலஜி தான் கிடச்சிருக்கு அப்படின்னா அங்கே மேக்ஸுன்ற ஒரு பெரிய விஷயம் அங்கே வந்து அடி வாங்கிடுது. ஏன் அப்படின்னா இன்ஜினியரிங்கிற ஒரு ஒரு பார்ட்டுக்கு அவங்களால போகவே முடியாது. இந்த பக்கம் பயாலஜி இல்லைன்னா மெடிக்கல் அப்படின்ற ஃபீல்டுக்குள்ளே போக முடியாது, அது அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் இவங்க இந்த ஏரியாவுக்கே போக முடியாது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு நம்ம பார்க்குறது என்னென்னா இன்ஜினியரிங் ஆப்ஷன்ஸ் இல்லை, நம்ம போனால் மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே தான் போகணும். அதர்வைஸ் ஏதாவது ஒரு ஸ்பெஷலைசேஷன் எம்எஸ்சி ஜுவாலஜியோ இல்லைனா சாரி பிஎஸ்சி ஜுவாலஜி எம்எஸ்சி ஜுவாலஜி அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரிசர்ச் படிப்புகளாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு படிப்புகளை படித்து ஸ்பெஷலைசேஷனாக வேணால் ஆக முடியும்.
இதை இது இல்லாமல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவ்வளோ இருக்குது. இல்லை ஒரு ஆள் அக்ரிகல்ச்சர் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஸோ அக்ரிக்கு கூட அவங்களால இது பண்ணிக்க முடியும். ஃபுட் டெக்னாலஜி ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க, அந்த ஃபுட் டெக்னாலஜி கூட அவங்களால இது பண்ணிக்க முடியும். ஸோ பயாலஜி ஓரியன்டாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவங்களால பண்ண முடியும். அதனால் ஒரே ஒரு மேஜர் ட்ராபேக் அப்படின்னா அவங்க இன்ஜினியரிங் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு தடையாக இருக்கும். மற்றபடி அவங்களுடைய அடுத்தடுத்த வேறு வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்க தான் செய்யுது. அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம். அடுத்ததாக ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறாங்க, ஏற்கனவே வந்த மாதிரி தான் இருக்குது அந்த கேள்வி, இருந்தாலும் அவங்க கேட்டிருக்கிறாங்கன்றதுனால மறுபடியும் பதிவு வைக்கிறேன். என்னென்னு சொல்லி கேட்டால், நம்ம வந்து பிகாம் படிக்கிறோம் இல்லை காமர்ஸ் குரூப் படிக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த வட்டி சார்ந்த வேலைகள் வந்து சமுதாயத்தில் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அது இல்லாமல் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்படி இருந்தாலுமே அதில் இன்னொரு ஒரு நெக்ஸ்ட் லெவலாக என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், ஆப்ஷன்ஸ் இருக்குது, மாற்றுக்கருத்து இல்லை, இருந்தாலும் கெரியர் க்ரோத் அப்படின்றது எனக்கு வந்து நிற்கிதோ அப்படின்ற மாதிரி. ஒரு வேளை ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைம் போயிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம போகும்பொழுது ஏதாவது எனக்கு கெரியர் க்ரோத்தில் ஏதாவது ஹிண்ட்ரன்ஸ் வருதா, அப்ஸ்டக்கல் வருதா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு 30 ஒரு குறிப்பிட்ட ஒரு சேலரிக்கு மேலே போக முடியல, அப்படி போகணும்னு நினச்சாங்கன்னா அது வட்டி சார்ந்த கேல்குலேஷன்ஸ்லாம் வருது, அந்த சங்கடங்கள் எனக்கு இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியும். அது சார்ந்த ஒரு இடத்துல போகும்பொழுது இன்னொரு ஒரு சகோதரர் என்ன கேட்டதுன்னா, சாப் பேஸ்டு கோர்சஸ் சாப் சாஃப்ட்வேர்லாம் நிறைய எல்லாம் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அதில் அது என்ன முதல்ல அது என்ன, அது இல்லாமல் அது அந்த சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணும்போது ஒருத்தர் வட்டியை சார்ந்து ஒர்க் பண்ணுவாரா, அதுக்கும் வட்டிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்ற கேள்வி இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை, பொதுவாக இந்த வட்டி அப்படின்னு பயப்படுறவங்க காமர்ஸ் குரூப்பை தவிர்க்கிறது தான் நம்ம அறிவுறுத்துவோம். நல்லது நீங்கள் தவிர்த்துக்கங்க, நல்லது தான். வேறு வழி இல்லாமல் எடுத்துட்டாங்க, விவரம் தெரியல நமக்கு எடுத்துட்டாங்க, இல்லை எங்களுக்கு வந்து சயின்ஸ் குரூப் கிடைக்கல என் மதிப்பெண்ணுக்கு, நாங்கள் காமர்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா காமர்ஸ்னாலே வட்டி அப்படின்றது தப்பு. வட்டி இல்லாமல் இருக்குது, வட்டியும் இருக்குது அதில். அப்போது வட்டி அதில் வந்து கரியர் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேபிளான க்ரோத் எப்போவுமே இருக்கத்தான் செய்யும். இப்போது நீங்கள் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐடி ஃபீல்டு இருக்கும், திடீர்னு வேறு வேறு சாஃப்ட்வேர் வந்துக்கிட்டே இருக்கும், பைத்தான் இருக்கும், அப்டேட் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அப்டேட் ஆகலைன்னு சொன்னால் அவங்களுக்கும் க்ரோத் வந்து பிளாக் ஆகிடும். ஆமாம், அந்த மாதிரி இவங்களும் என்ன செய்யலாம் அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே போகலாம். பிகாம்னு நிறுத்திட்டாங்கன்னு சொன்னால் ஓரளவு தான், அப்போ அவங்க மேலும் மேலும் அவங்க போகலாம். இப்போது நான் காமர்ஸ் குரூப் எடுத்துட்டேன், எனக்கு அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா கூட என்ன செய்யலாம், அவங்க டீச்சிங் லைனில் போயிடலாம். அவங்க எம்காம் முடிச்சுட்டு அவங்க நெட் எக்ஸாம் எழுதிடலாம், எழுதிட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக போயிடலாம், இல்லை அவங்க பிஎட் முடிச்சுட்டு ஸ்கூல் டீச்சிங் போகலாம், இப்படியும் பண்ணலாம். அப்போது காமர்ஸ்னாலே வட்டின்னு இல்லாமல் நிறைய துறைகள் இருக்குது. வட்டி எங்கே இருக்கும் மெயினாக அப்படின்னா ஃபினான்ஸ் ரிலேட்டட் கம்பெனிஸில், பேங்கிங் கம்பெனிஸில் தான் வட்டி இருக்கும் பொதுவாக. எம்என்சிஸில் வட்டி இருக்காது, எம்என்சிஸ்குள்ளேயும் போக முடியும். ஏன்னா எப்படி இருந்தாலும் எம்என்சி ஒரு அதாவது எல்லா ஃபீல்ட்லேயும் தேவைப்படுற ஒரு ஆள் அக்கௌண்டண்ட். ஒரு ஐடி கம்பெனியாக இருந்தாலும் அங்கே சேலரி போடுறதுக்கு ஒரு அக்கௌண்டண்ட் உட்காரணும். அப்போ எல்லா எம்என்சிக்குள்ளேயும் போக முடியும் தான். ஆனால் எம்என்சிலாம் யாரை எடுப்பாங்க அப்படின்னா ஒரு பிகாமையோ இல்லை ஒரு பிபிஏயோ எடுக்க மாட்டாங்க. ஒரு பிஜி இருக்கணும், ஒரு எம்காம் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டோ இல்லை சிஎம்ஓ இருந்தால் தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. அதுதான் சொல்கிறேன், அந்த துறையில் நம்ம கொஞ்சம் ஒரு ஹையாக போயிட்டோன்னு சொன்னால் நமக்கு டெஃபினட்டாக க்ரோத் இருக்கும். அப்புறம் அந்த ரெண்டாவது கேள்வி, அந்த சாப்புன்றது ஒரு சாஃப்ட்வேர், அவ்வளோதான், அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். அதில் வட்டி இருக்குமா இல்லையான்றது அது நம்ம பண்ணுறது தான். ஒரு கம்பெனியில் சாப் யூஸ் பண்ணுறாங்க, அந்த நிறுவனம் வட்டி சார்ந்து இயங்கினா அதில் வட்டி இருக்க தான் செய்யும். வட்டின்றது நம்ம போடுற என்ட்ரி தானே இன்று, அதனால் சாப்பு டேலி ஓடுன்னு நிறைய அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் இருக்குது. அது ஒரு சாஃப்ட்வேர் தான், அந்த சாஃப்ட்வேரில் போனால் வட்டி இருக்கும், சாஃப்ட்வேர் போனால் வட்டி இல்லைன்றது கிடையாது. சும்மா அக்கௌண்ட்டை நம்ம போடுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேரு, அதனால் அது அதுக்கும் வட்டிக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த துறையை தாராளமாக தேர்ந்தெடுக்கலாம், காமர்ஸ் துறையை. வேறு வழி இல்லாமல் காமர்ஸில் இருந்தால் இப்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்துருச்சு, பிகாம் வந்து ஐடி வந்துருச்சு, அந்த துறையில் அவங்க வந்து ஐடி ஃபீல்ட்லேயும் கம்ப்யூட்டர் ஃபீல்ட்லேயும் போக முடியும். அப்படி இல்லைன்னா காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தால் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க பிசிஏவை தேர்ந்தெடுத்துக்கிட்டு போயிடலாம். இப்படி நிறைய வழிகள் இருக்கத்தான் செய்யுது. வட்டி இல்லாமல் வட்டி சாராமல் இயங்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்குது. சில நிர்பந்தமான வட்டி கணக்குகள் எழுத வேண்டிய சூழல் வரும்,
அரசாங்கத்துக்கு பேமெண்ட் பண்ணக்கூடிய அந்த வட்டி. அது எல்லாரும் அது நிருபம் தான், தவிர்க்க முடியாது. அது தவிர்த்து வட்டி இல்லாமல் இயங்கக்கூடிய எத்தனையோ நிறுவனங்கள் இருக்கத்தான் செய்து, அந்த நிறுவனங்களுக்கு தாராளமாக வேலைக்கு போக முடியும், அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பயப்படுறவங்க, வேலி ஓரமாக இருந்தால் வெளியே தாண்டிடுவோன்னு பயப்படுறவங்க, அதை தவிர்க்கிறது தான் நல்லதுன்னு தான் நாம் அறிவுறுத்துகிறோம். என்னன்னா ஒரு சில சகோதரர் கேட்டிருக்கிறாங்க, டைப்ரைட்டிங் இப்போ டென்த்து முடிச்சிருக்காங்க, டைப்ரைட்டிங் கற்றுக்கிட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம், ஏன்னா வந்து இன்றைக்கு மாணவர்கள் மத்தியில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று ஸ்கில் டெவலப்மெண்ட் என்பது. ஏதோ புக்கில் இருக்கிறத மட்டும் படிச்சுட்டு நம்ம போகலான்ற மாதிரி இருக்குது. ஸோ அதை பற்றி தொடர்ச்சியாக பேசுவோம். இருந்தாலும் அவங்க கேட்ட ஒரு கேள்வி வந்து, டைப்ரைட்டிங் எடுத்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அவங்களுடைய கெரியர் குரோத்தில் எந்த பாயிண்டில் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த துறைகளுக்கு போகும்போது ஒரு டைப்ரைட்டிங் என்பது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. இன்ஷால்லா அது குறித்து சில தகவல்களை நீங்கள் சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லா, இப்போவுமே எந்த ஒரு ஸ்கில்லுமே வந்து நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டோம், சொல்கிறதுக்கான பொசிஷன் இல்லை. இப்போது நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து, இப்போது வாய்ஸ் டு டெக்ஸ்ட் அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் வந்தாலுமே, இப்போது மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸு ஃபார்முலாஸ் எல்லாமே இந்த கீபோர்டு அந்த செட்டப்பில் தான் ஓடிக்கிட்டுருக்கு. டிசைனு ஆட்டோ கேட் சாஃப்ட்வேர்ஸாக இருக்கட்டும், அது சம்மந்தமான விஷயங்கள் கூட அது சார்ந்து ஓடிக்கிட்டுருக்கு. அது இல்லாமல் ரொம்ப ஸ்பெஷலாக டைப் ரைட்டிங்க்கு கொடுக்கக்கூடியது என்னென்னு சொல்லி கேட்டால், டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஃபோரில் எழுதுகிறாங்க. குரூப் எழுதும் பொழுது டைப்பிங் தெரிஞ்ச மக்களுக்கான கட் ஆஃப் வந்து சிக்னிஃபிகண்ட்லி லோவர் தன் தி அதர்ஸ். மற்றவங்களுக்கு இருக்கக்கூடிய கட் ஆஃப் ஒரு உதாரணத்துக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 இருக்குது அப்படின்னா, டைப் ரைட்டிங் தெரிஞ்சவங்களுக்கு 75-80 தான் இருக்கும். அப்போ ஒரு 80 மார்க் எடுத்தாலே டைப்பிங் தெரிஞ்சவர் பாஸ் ஆகிட்டு வேலைக்கு போயிடுவார். இங்கே 80 மார்க் எடுத்தவர் வேலை கிடைக்கலையே, ஆஹா அடுத்த தடவை எழுதணுமேன்ற அளவுக்கு அவர் புஷ் பண்ணப்படுறார். ஸோ இந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக டைப் ரைட்டிங்கில் இருக்க தான் செய்யுது. அது இல்லாமல் நீங்கள் கோடிங் பண்ணாலும் சரி, இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் வந்தாலுமே சரி, என்ன தான் வாய்ஸ் டு டெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய ப்ரொடக்ஷன் வந்தாலுமே, இப்போ இருக்க சூழல் வரைக்கும் டைப்பிங் தேவை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது இல்லாமல் கவர்மெண்ட் அது தொடர்ச்சியாக அதை வலியுறுத்திக்கிட்டு இருக்கு. அதனால தான் டைப்பிங் இருக்கிற மக்களுக்கு கட் ஆஃப் கம்மியாகவும் போகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ கூட நான் சமீபத்தில் குரூப் ஃபோர் ரிசல்ட்ஸ் வெளியாச்சு, அதில் கூட கட் ஆஃப் கம்மியாக இருந்த அடிப்படையில் அந்த நிறைய மக்கள் செலக்ட் ஆகி போனதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு டைப்பிங் வந்து தேவைப்படும். அந்த ஸ்கில், எந்த ஸ்கில்லுமே வேஸ்ட்டு கிடையாது. அந்த ஸ்கில்ஸ் அவர் ஆட் பண்ணிக்கிட்டார்னா அவருடைய ப்ரொஃபைலுக்கு அவர் கண்டிப்பாக வேல்யூ ஆடடாக இருப்பாங்க அப்படின்ற. அதே போல் பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் ப்ரோசிங்கில் வாய்ஸ் நான் வாய்ஸ் இருக்குது. வாய்ஸில் வந்து பேசி அதோடைய விஷயங்கள்லாம் இது பண்ணுவாங்க அந்த கால் சென்டர்ஸில். அதுவே நான் வாய்ஸ் ப்ராசஸில் இது போல் விஷயங்களை மெயில் சென்ட் பண்ணுறது, கொடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து சஜஸ்ட் பண்ணுறது, ஃபோரம்ஸில் ஃபில் பண்ணுறதுக்கு எல்லாமே இதெல்லாம் தேவைப்படுது. ஸோ அந்த இடத்துலையுமே இது கண்டிப்பாக தேவை. அந்த ஸ்கில்ஸை கண்டிப்பாக கற்றுக்கிறது அவருக்கு வேல்யூ ஆடடாக இருக்கும்ன்றத நம்ம சொல்லிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். இப்போ குரூப் ஒன்னுடைய விஷயங்களை நம்ம பார்த்தோம், அதோடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்றத இப்போ வந்து நம்ம குரூப் டூ எடுத்தா, அதாவது இன்ஜினியரிங் போகிறதுக்கு குறிப்பாக சொல்வதாக இருந்தால் இன்ஜினியரிங் போகிறதுக்கு என்னென்ன குரூப்ஸ் எடுக்கலாம், ஏன்னா ஏற்கனவே பயாலஜியில் ஒரு பெரிய ஒரு பட்டியலை பார்த்தோம், பொதுவாக மக்களுக்கு ஒரு 4-5 தான் இருக்கும். இருந்தாலும் வந்து ஒரு பெரிய பட்டியலை நம்ம பார்த்தோம், மெடிக்கல் ஃபீல்டுக்கு போகிறவங்களுக்கு எப்படியெல்லாம் போகலான்னு. அதே மாதிரி மெடிக்கலுக்கு நிகராக மக்கள் தேர்வு செய்வது இன்ஜினியரிங் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இன்ஜினியரிங் போகிறதுக்கு என்னென்ன குரூப்ஸ் எடுத்தால் அவர்கள் இன்ஜினியரிங்க்கு போகலாம் அப்படின்றத பதிவு செய்தால் சார். இப்போது இன்ஜினியரிங் ஏன்னா எந்த அளவுக்கு நம்மளுடைய மக்கள் மத்தியில் மனசில் பதிவு வச்சிருச்சுன்னா, லடுக்கா பார்த்த இன்ஜினியர், லடுக்கி பார்த்த டாக்டர் அப்படின்றாங்க. அதாவது ஆணா பிறந்தால் அவர் இன்ஜினியர், பெண்ணாக பிறந்தால் அவர் டாக்டர்ன்ற அளவுக்கு ஓரளவு படித்த மக்களிடையே ஓடுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அது இல்லாமல் நிறைய இருக்குன்றதெல்லாம் நம்ம இப்போலாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த இன்ஜினியரிங் சார்ந்து அந்த கிரேஸ், அந்த ரிசப்ஷன் இது வரைக்கும் இருக்க தான் செய்யுது. அந்த சேலரி, அதுக்கான சேஞ்சஸ் அப்டேஷன் இருக்கே தவிர அந்த ஸ்கோப் வந்து எவர்கிரீனாக இருக்க தான் செய்யுது இன்ஜினியரிங் சார்ந்து. அப்போது அதோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியும்போது ப்ரிஃபரபிள் என்ன அப்படின்றது இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம், பர்ஃபெக்டான ஒரு வே ஒன்று இருக்கும், சுற்றிட்டு போகிறதுக்கும் வழி இருக்கும், வழியே இல்லாததும் இருக்கும். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும், எது பண்ணால் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும், நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்றது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சரி, என்ன கெரியரை சூஸ் பண்ண போகிறோன்றது ஃப்ரெண்ட்டாக நம்ம யோசிக்கும் போது நம்ம க்ளீனான பாத் வந்து நம்மளால் பார்க்க முடியும். அப்போது பெஸ்ட் பாத் என்னன்னு சொல்லி கேட்டால், அந்த செகண்ட் குரூப்னு எடுக்கக்கூடிய ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். அது வந்து அந்த ஸ்பெசிஃபிக்கலாகவே அந்த மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்னு வரும்பொழுது அவங்களால இன்ஜினியரிங் சார்ந்து எல்லாமே பண்ண முடியும் இன்ஷா அல்லாஹ்.
இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக பார்ப்போம். இதில் வரக்கூடிய கட் ஆஃப் வச்சு அவங்களால் ஜேஇ எக்ஸாம்ஸ் எழுதி ஐஐடி என்ஐடிஸ்குள்ளே போகலாம். அதே போல் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் நடத்தக்கூடிய எக்ஸாம்ஸ் எழுதி பெரிய யூனிவர்சிட்டிஸ்குள்ளே போகலாம். அதே போல் ஜேஇ வச்சுக்கிட்டு நிறைய பெரிய பெரிய காலேஜஸ் வந்து இப்போது வந்துக்கிட்டு இருக்கு. நானும் இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஏற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி நாம் பெரும்பாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி நமக்கும் தெரியும், என்ன யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டியில் எல்லாமே அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த என்ட்ரன்ஸும் கிடையாது. ப்ளஸ் டூவில் ஒருத்தர் நல்ல மார்க் எடுக்கிறாரா, ரிசல்ட் வந்துச்சு நல்ல மார்க்காக, அவருக்கு சீட்டு கிடச்சிரும். அப்போ இந்த செகண்ட் குரூப் மூலயமாவே நமக்கு இது எல்லாமே கிடைக்கிறத நம்ம பார்க்குறோம். இது இல்லாத ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த ஃபஸ்ட்டு குரூப் பயோமேக்ஸ் எடுத்த மக்களும் தாராளமாக இந்த இன்ஜினியரிங் போய் சேரலாம். பட் ஃபஸ்ட்டு குரூப்புன்றது ஸ்பெசிஃபிக்கலாக மெடிசனுக்காக இருந்தாலுமே இதுக்கும் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். ஏன்னா மேக்ஸ் இருக்குது அப்படின்ற அடிப்படையில், ஃபிசிக்ஸ் இருக்குது அப்படின்ற அடிப்படையில் இவங்க இதுக்கும் எலிஜிபிளாக இருக்கிறாங்க. அப்போ நாம் செகண்ட் குரூப் இஸ் த பர்ஃபெக்ட் ரூட் டைரெக்டாக போய் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறதுக்கு, இன்ஜினியரிங் டெஸ்டினேஷன். ஃபஸ்ட் குரூப் வழியாக வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுவும் எலிஜிபிள் தான் இன்ஷால்லா. அந்த எலிஜிபிலிட்டி வச்சு நிறைய பேர், உதாரணத்துக்கு எனக்கு மெடிசன் கிடைக்கல, நீட் எழுதுகிறோம் சரியாக செட் ஆகலை, எனக்கு டாக்டர்ன்ற இடம் கிடைக்கலனா எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வரப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டால், இங்கே அண்ணா யூனிவர்சிட்டி இது போல் இன்ஜினியரிங் காலேஜ் அப்ளை பண்ணி அவங்களும் போயிடுவாங்க. ஸோ அப்போது இந்த ரெண்டு ஆப்ஷன். அதனால தான் நான் எப்பவுமே சொல்கிறோம், குழப்பமாக யாராவது இருக்கிறாங்க நல்லா படிச்சுட்ருக்கிறாங்க அப்படின்னா டென்த்து முடிச்சு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு குரூப் எடுத்துடணும். அவங்களுக்கு ரெண்டு வருஷம் டைம் இருக்கும், அல்லாஹ்கிட்ட இஸ்திகாரா தொழுக தொழுது, அல்லாஹ்கிட்ட கேட்டு ஏதாவது ஒரு வழி கிடையாது, ரெண்டு வருஷம் யோசிக்கிறதுக்கு டைம் இருக்கும். இப்போ போட்டு மண்டியை குழப்பறது பதிலாக ரெண்டு வருஷம் கழித்து அவங்க மண்டியை குழப்பிக்கலாம், அதுவும் ஈஸியான குழப்பமாக இருக்கும். என்னென்னு கேட்டால் எல்லா ஆப்ஷனும் உலகம் பூரா இருக்கக்கூடிய படிப்புகளில் அவங்க எலிஜிபிள் ஆயிடுவாங்க. அப்போ அதனால் அந்த ஃபஸ்ட்டு குரூப் எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அப்போது அந்த ஃபஸ்ட்டு குரூப் இருக்கக்கூடிய பெனிஃபிட் இதுலேயும் நம்ம ஆடடாக பார்க்குறோம். செகண்ட் குரூப் வில் பி த மோஸ்ட் ப்ரிஃபர்டு திங் ஃபார் இன்ஜினியரிங் இன்ஷா அல்லாஹ். அப்பார்ட் ஃப்ரம் இப்போ டுவெல்த்து சம்மந்தமாக கூட நம்ம பேசலாம் ஆக்சுவலாக. ஸோ மிக முக்கியமாக நம்ம இருக்க வேண்டிய ஒரு ஸ்கில்லாக நம்ம பார்ப்பது வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அது அது உண்மைதானா? கம்யூனிகேஷன் ஸ்கில் என்பது ஒரு தேவையுடைய ஒன்றாக, முக்கியமாக அந்த டுவெல்த்து முடித்து அடுத்த லெவலுக்கு அவங்க டிகிரி பண்ணுறப்ப இங்கிலீஷ் பேசுகிறது வந்து மக்களிடத்தில் ஒரு கூச்ச சுபாவத்தோட பேசக்கூடிய ஒரு மொழியாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து பேசும்போது அது கேலி கிண்டல்களோட பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஆனால் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லின் இங்கிலீஷ் வந்து எவ்வளோ பயனுள்ளது, அது வந்து முக்கியமாக நம்முடைய கெரியர் குரோத்துக்கு எவ்வளோ தேவை உடையது அப்படின்றத இன்ஷால்லா சொன்னீங்கன்னா சிறப்பாக. இப்போது கம்யூனிகேஷன் ஸ்கில்லர் ஒருத்தவங்க வராங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். நீங்க என்ன படிக்கணும்னு விருப்பப்படுறீங்க? அதாவது இன்ஜினியரிங் டாக்டர் அந்த மாதிரி என்ன ஃபீல்டுக்கு போகணும்னு விருப்பப்படுறீங்க? ஐடி அந்த மாதிரி ஃபீல்டுக்கு போகணும். ஐடி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், பேங்க் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி. சரிங்க ஜி, நல்லது. தொடர்ந்து தௌஹீத் ஜமாத் முகநூல் பக்கத்துல அல்லது தௌஹீத் ஜமாத் யூடியூப் பக்கத்தை பாருங்க, உங்களுக்கான பதில் வந்து கொண்டிருக்கு. நம்ம தொடர்ந்து பேசுவோம். அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் சம்பந்தமா அதனுடைய இம்பார்ட்டன்ஸை சொல்லுங்க. இன்ஷால்லா. இப்போது உதாரணத்துக்கு எனக்கு ஒரு விஷயம் தெரியும், அது எனக்கு தெரியுன்றத நாலு பேருக்கு தெரிய வைக்கும் பொழுது தான் அது வந்து சரி இவன் வந்து எனக்கு செட் ஆவான் ஆக மாட்டான் அப்படின்றது ஒரு எம்ப்ளாயருக்கு தெரியும், அதாவது வேலை கொடுக்கக்கூடியவருக்கு தெரியும். இப்போது அதில் மெயினாக என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம பெரும்பாலும் இந்த வார்த்தைகள் வந்து பயன்படுத்துகிறோம், எம்என்சிஸ், மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ். இப்போ மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் அப்படின்ற மாதிரிலாம் போகும்பொழுது அதில் குறிப்பிட்டு எதனால் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் மேலே போகுதுன்னு சொல்லி கேட்டால், பல நாடுகளில் ஒரே கம்பெனி இருக்குது. இந்தியாவில் இருக்கும், யூஎஸில் இருக்கும், ஆஸ்திரேலியாவில் இருக்கும், யூகேயில் இருக்கும், ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் கூட இருக்கலாம். அப்போ எல்லா மக்களையுமே ஒரே ஏதாவது ஒரு அஜெண்டாவில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு டிஸ்கஷன் நடக்கணும்னா ஏதாவது ஒரு லாங்குவேஜ் வந்து தேவைப்படுது. இப்போ எனக்கு தெரிஞ்சது என்னுடைய தாய்மொழியில் நான் சொல்கிறேன் அப்படின்னாலும், நல்லா ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் காலர் எடுத்து பேசுவோம். காலர் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க?
சரிங்கம்மா. வணக்கம் மாட்டது. சரிங்க, உங்களுடைய கேள்வி சொல்லுங்க. 10th NIOS ல படிச்சிருக்கேன், என்னால டிப்ளமோ பண்ண முடியுமா? சரிங்கம்மா, 10th NIOS ல படிச்சிருக்கீங்க, டிப்ளமோ பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க. ஓகே சரிங்கம்மா, உங்களுடைய பதில வந்து தௌஹீத் ஜமாத் முகநூல் பக்கத்துல இன்ஷா அல்லாஹ் பாருங்க. தொடர்ந்து பேசுவோம் நம்ம கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் சம்பந்தமா சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாம், இப்போ அந்த மாதிரியான கம்பெனிஸில் ஒருத்தர் ஆளுக்கு எடுக்கிறாங்க, ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம தான் ஒரு சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும், கிளையண்ட்டோட பேசுகிற மாதிரி இருக்கும், இல்லை நம்ம டீமோட வேறு நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம கம்பெனி கலீக்ஸோட பேசுகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி கேட்டால், ஓரளவு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இருக்கணும். கம்யூனிகேஷன்றது பேசுகிறது தான், ஆனால் கம்யூனிகேஷனால் எது இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அது வந்து ஏன் கேட்டால், அந்த மாதிரியான மக்கள் வந்து நிறைய இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணம். இங்கிலீஷ் வச்சு பேசும்பொழுது நிறைய பேரோட நம்மளால் கன்வர்ஸ் பண்ண முடியும், சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்து வைக்க முடியும். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்றது லாங்குவேஜோட கான்ஃபிடென்ஸ் மட்டும் இல்லாமல் செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து உட்கார்றாரு, டெல்மி அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னாலே பதறி போய் உட்கார்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம், நமக்கு சங்கடமாயிருது, நம்ம தவறான கொஸ்டின் கேட்டோமா அப்படின்ற அளவுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். ஆனால் விஷயம் வந்து அது இல்லை, லாங்குவேஜ் மட்டுமே இதில் ஒரு விஷயம் இல்லாமல் செல்ஃபாக நம்மளை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், என்ன மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு கொஸ்டினை கேட்டாங்கன்னா எப்படி அதை நான் ஃப்ரேஸ் பண்ணி கொண்டு போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இந்த கம்யூனிகேஷனில் அடங்கியிருக்கு. இதில் கூடுதலாக வந்த விஷயங்கள் தான் இந்த இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. எதனால் இதுக்கு நம்ம ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இல்லை ப்ரெஷரைஸ் பண்ணணும், இந்த விஷயத்தை கன்ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், குறிப்பிட்டு சொல்கிறதுக்கான ரீசன் வந்து டிகிரியே இல்லாமல் வெறும் இங்கிலீஷை ஒருத்தர் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறாருனாலே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மியான சம்பளத்தில் இருக்கவே செய்யுது. ரொம்ப கம்மியான சம்பளமாக இருந்தாலுமே சரி, அடுத்தடுத்து அவர் வளர்த்துக்கலாம் தன்னுடைய ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டு, ஒரு 12th டிப்ளமா ஏதோ பெரிய அளவில் டிகிரி கூட இல்லைன்னா கூட கால் சென்டர்ஸ் மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்கவே செய்யுது. அவர் நல்ல ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறாரு அப்படின்னாலே சின்ன சின்ன லெவலில் பிபிஓஸ்லாம் இருக்குது, கால் சென்டர்ஸ் இருக்க செய்யுது. இப்போ அந்த அடிப்படையில் இருக்கும் பொழுது ஒரு இங்கிலீஷ் அவ்வளவு தேவையான கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால அந்த கூடுதலாக அந்த கம்யூனிகேஷனோட சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்றதையும் நம்ம இந்த கூடுதல் தகவலாக பார்த்துக்கிறோம். இன்ஷால்லா இது இந்த கம்யூனிகேஷனை சார்ந்து வரக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து பேசுவோம். நம்ம ஒரு காலர் கேள்வி கேட்டிருந்தாங்க, இன்ஷால்லா 335 அவங்களுடைய மார்க்கு, 10th மார்க்கு. ஸோ 11th குரூப் எடுக்கணும், என்ன எடுக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குன்னா, ஐடி ரிலேட்டட் ஃபீல்டு அல்லது மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான ஃபீல்டுக்கு போகிறது அவங்களுடைய இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அது சம்மந்தமான சில தகவல்களை சொல்லுங்கள் இன்ஷால்லாஹ். இப்போது ஐடி ஃபீல்டில் போகிறாங்க, 11th என்ன குரூப்பு எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். 11th குரூப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நம்ம சொல்லியிருந்தோம், ஐடி ஃபீல்டில் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு 3 குரூப்புமே ஓகே தான். ஆனால் ப்ரிஃபர்டு குரூப் என்னன்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக இன்ஜினியரிங் தான். இன்ஜினியரிங் போனாங்கன்னா அவங்களுக்கு எப்படியுமே ஒரு எக்ஸ்ட்ரா எட்ஜி இருக்கவே செய்யுது. அவர் பிஇ முடிச்சுட்டு ஒரு கம்ப்யூட்டர் ஃபீல்டில் போகிறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்டால் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு குரூப்பு செகண்ட் குரூப் எடுத்தால் யாருக்காக இருந்தாலும் ஓகே. சகோதரர் கேட்டதுனால, ஸ்பெசிஃபிக்காக கேட்டதுனால நம்ம ஒரு கொஸ்டின் மட்டும் சொல்லியிருந்தோம், ஸ்ட்ரெயிட்டான பார்த்து அப்படின்னா செகண்ட் குரூப் எடுத்துக்கலாம் இது வந்து இன்ஜினியரிங் பண்ணுறதுக்கு. இல்லை நமக்கு மேக்ஸ் ரொம்ப கஷ்டம், ஐடிக்குள்ளே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் ஒன்று இருக்குது, நம்ம ப்ரிஃபர்டு வந்து மறுபடியும் பதிய வச்சுக்கிறோம், ப்ரிஃபர்டு செகண்ட் குரூப். அந்த செகண்ட் குரூப் எடுத்துட்டு நீங்கள் இன்ஜினியரிங் படிக்க ட்ரை பண்ணுங்கள், அப்படி இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழல் இல்லையா, நீங்கள் தாராளமாக பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கலாம் செகண்ட் குரூப் முடிச்சுட்டு. அப்படி இன்கேஸ் இந்த ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்து கிடைக்கல, செகண்ட் குரூப் வந்து வாய்ப்பு கிடைக்கல, ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷனே நம்ம சொல்லிக்கிறோம், அந்த ஆப்ஷன் இருக்குன்றது அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தேர்ட் குரூப் எடுக்கலாம். காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எங்கேயாவது அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க, ஒரு வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் மேக்ஸ் என்ன ரொம்ப ஸ்பெஷல், ஒரு சில இடத்துல மேக்ஸும் கேட்குறாங்க. இப்போ காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரியான குரூப் இருந்தால் பிசிஏ எடுத்துடலாம், பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்துடலாம். அப்படி எடுத்தாருனாலும் அவரும் இந்த ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணும்பொழுது இன்ஜினியரிங்க்கும் பிஎஸ்சி பிசிஏவுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்க தான் செய்யுது. நாலடைவில் இவர் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸில் டெவலப் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸில் மேட்ச் ஆகிடுறாங்க, யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ இவங்களுக்கு மேலே கூட போகிறாங்க. ஸோ அதில் நம்ம ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சில சங்கடங்களை நம்ம பெருசாக இது பண்ணாமல் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தால் நல்லா தான் இருக்கும் இன்ஷால்லாஹ். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப் எது வேணாலும் எடுக்கலாம். ப்ரிஃபர்டு அப்படின்றது செகண்ட் குரூப்பு, படிச்சுட்டு அவர் இன்ஜினியரிங்கும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ படிக்கலாம் இன்ஷால்லாஹ். இப்போ அதை ஒட்டிய ஒரு கேள்வி பொதுவாக மக்களுக்கு வருது, இப்போ ஐடிக்கு நான் போகிறேன், இன்ஜினியரிங் எடுக்கிறேன்,
ஸோ இன்ஜினியரிங்கோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் ஜாபுக்கு போகிறேன். ஆனால் பிஎஸ்சி எடுக்கிறேன், பிசிஏ எடுக்கிறேன், ஸோ கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக போகிறேன். நான் செகண்ட் டிகிரி பண்ணணுமா, பிஜி டிகிரி வந்து பண்ணணுமா, எம்சிஏஓ இல்லை பிஎஸ்சி படிச்சுட்டு எம்எஸ்சிஓ படிக்கிறது ப்ரிஃபரபுளாக இருக்குமா, இல்லை பிஎஸ்சியோட கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் போகக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் எனக்கு கெரியர் க்ரோத் இருக்குமா, இல்லை எம்எஸ்சி பண்ணும்போது கூடுதலான கெரியர் க்ரோத் இருக்குமா? ஏன்னா காம்படிஷன் என்பது இன்ஜினியரிங்க்கும் பிஎஸ்சிக்கும் வந்து நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ நான் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்னுடைய கெரியரில் இருக்குன்னா எம்எஸ்சி பண்ணணுமா அப்படின்றது இதை ஒட்டிய ஒரு கேள்வி அந்த சகோதரர் தரப்புலேருந்து நம்ம கேட்குறோம். அதற்கான விளக்கத்தையும் இன்ஷால்லா. ஓ, எம்எஸ்சி பிஎஸ்சி முடிச்சுட்டு கெரியர் க்ரோத்துக்காக எம்எஸ்சி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒரு எம்ப்ளாயியாக நம்ம போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஹையர் எஜுகேஷன் அப்படின்றது எல்லா வகையிலுமே ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய அடுத்தடுத்த பொசிஷன் போகிறதுக்குமே சரி, எல்லா வகையிலுமே கொடுக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ டெக்னிக்கல் சைட்லேயே போகிறீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ரிலேட்டடான குவாலிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக வேல்யூ ஆடடாக இருக்கும். மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக மேலே போனாலும் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான ஹையர் ஸ்டடிஸ், ஒரு சில பேர் பிஇ முடிச்சுட்டு டெக்னிக்கலாக போவாங்க, ஒரு கட்டத்தில் எம்பிஏ படிச்சிருவாங்க, ஸோ மேனேஜீரியல் பொசிஷனாக அவங்க மேலே போயிடுவாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எம்இ பண்ணுவாங்க, அவங்க டெக்னிக்கல் ரிலேட்டடாக மேலே போவாங்க. இப்போ இந்த எம்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நாம் இப்போ சமீபத்தில் எல்லா எம்என்சி கம்பெனி மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் பிஇ /எம்எஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அப்போ அவங்க என்ன கருதுறாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஒரு இடம் ரெண்டு இடம் கிடையாது. நாம் பிஇலாம் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்லாம் கிட்டத்தட்ட பல்காக நடக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 500 பேர்லாம் அட் அ டைமில் எடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்க போடக்கூடிய விஷயம்னா பிஇ /ரைட்/ போட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸு, எம்எஸ்சி வித் கம்ப்யூட்டர் சயின்ஸு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு சில இடத்துல பிஇ /எம்எஸ்சி/எம்சிஏ அப்படி பண்ணும்போது அந்த ஃபுல்லாகவே நிவர்த்தி செய்கிறது ஒரே கேட்டகரியில் வைக்கிறாங்க. அப்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கெரியர் க்ரோத் அப்படின்றது ஒரு எம்ப்ளாயிக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னா, கெரியர் க்ரோத் வேணும் அப்படின்னா அவருடைய ஹையர் எஜுகேஷன் பெரிய வகையில் ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக. அதை நம்ம அவர் எப்போவுமே அப்பா அம்மா வீட்டில், அதாவது அப்பா அம்மாவுடைய செலவில் செய்யாமல் அவர் படித்து அவருடைய சம்பாத்தியத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவர் இங்கேயே வேலைக்கு இருந்தாலுமே அவருக்கு வேல்யூ ஆடட் தான், வேலையை விட்டு மாறி இன்னொரு கம்பெனி போனாலுமே அவருக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எம்எஸ்சி படிக்கிறதுன்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, பிஇ பிஎஸ்சி அப்படின்னு போகும்போது அந்த லெவல் ஹை டவுன் இருக்குது, ஆனால் எம்எஸ்சியும் பிஇயும் ஒரு லெவலில் வந்து கம்பெனிஸ் பார்க்குது. ஸோ அந்த அடிப்படையில் டெக்னிக்கலாகவே ஒருத்தர் பயணிக்கணும்னு நினச்சாருன்னா அவர் டெக்னிக்கலாகவே எம்இ எம்எஸ்சி பிஎஸ்சி அந்த மாதிரி பண்ணலாம், இல்லை மேனேஜீரியல் பொசிஷனாக போனோம்னா எம்பிஏ படிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம ரெண்டுமே சொல்லிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இதுதான் அதற்கான ஒரு பதில். சரி, தொடர்ந்து பேசுவோம் நம்ம. இன்னொரு காலருடைய பதிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறு கேள்வியோட, அந்த கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம், அழகான ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க. ஸோ இது வந்து காமர்ஸ் ரிலேட்டட் ஃபீல்டுக்கும் தேவைப்படுமா அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து? இவங்க சொல்கிற மாதிரி மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் டீல் பண்ணுறதுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், ஒரு காமனாக வந்து இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜாக இன்றைக்கி அது மாறிட்டு இருக்குது. ஸோ காமர்ஸ் ரிலேட்டடாக ஒரு சிஏ ஆக போகிறேன், ஒரு சிஎஸ் ஆக போகிறேன், இல்லை பிகாம் எம்காம் படித்து ஒரு அக்கௌண்டிங்ஸ்க்கு போகிற போகிறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்குமா? அவங்களுக்கு உண்மையிலே அந்த கெரியருக்கு வந்து அது தேவைப்படுமா அப்படின்றத இன்ஷால்லா சொல்லுவேன். எந்த துறையாக இருந்தாலும் கம்யூனிகேஷன்றது கட்டாயம், ஏன்னா நம்மளுடைய தாட்ஸை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் கம்யூனிகேஷன். காமர்ஸாக இருந்தாலும் அது 100% தேவை தான். ஏன் அப்படின்னா இருக்கக்கூடிய சிஇஓக்கோ டைரக்டர்ஸ்க்கோ கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் அப்பப்போ தெரியணும். அவங்க பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கம்பெனி லாபத்தில் இருக்கா நஷ்டத்தில் இருக்கான்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க வாங்குவாங்க, விற்பாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது இந்த அக்கௌண்டன்ட் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவருக்கு தான் கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் தெரியும். அதை அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அவங்களுக்கு, அவங்களுடைய டாப் அஃபீஷ் டாப் மேலே இருக்க அவருக்கு மேலே இருக்க அஃபீஷியல்ஸுக்கு அவர் கம்பெனியுடைய அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வந்து வீக் பை வீக்கோ மந்த் பை மந்த்தோ அவர் வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ அந்த அட்வான்ஸ் டேக்ஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு மார்ச் ஏப்ரல் டு மார்ச் தான் ஃபினான்ஷியல் இயராக இருந்தால் கூட ஒவ்வொரு 6-3 months ஒன்ஸ் என்ன பண்ணணும், அந்த ஃபினான்ஷியல் பொசிஷனுக்கு எவ்வளோ டேக்ஸ் வரும்னு நம்ம கெஸ் பண்ணி அந்த டேக்ஸை கட்டிட்டோன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் அவாய்ட் பண்ண முடியும். ஏன்னா ஆஃப்டர் மார்ச் நம்ம இன்கம் டேக்ஸ் கட்டணும்னு சொன்னால் கம்பல்சரி இன்ட்ரெஸ்ட்டோடு தான் கட்டி ஆகும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை யாரும் தவிர்க்க முடியாது. ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் இந்தியா போன்ற நாடுகளில் அது நிர்பந்தத்தின் அடிப்படையில் கட்டுறது. அப்போ அந்த மாதிரி டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் அவங்க ஃபினான்ஷியல் பொசிஷனை பார்க்கணும்.
அப்போ அந்த ஸ்டேட்டஸை வந்து அவர் தனக்கு மேலே இருக்க அதிகாரிக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு கம்யூனிகேஷன் கட்டாயம் தேவை. அதே மாதிரி அவருக்கு கீழே இருக்கவங்க சேல்ஸில் இருக்கவங்கள்ட்ட நீங்கள் சேலை ரைஸ் பண்ணுங்கள், நமக்கு ஃபினான்ஸ் தேவை, இந்த டேட்டுக்குள்ளே இந்த பில்லை கட்டி ஆகணும், இந்த எல்சியை ரிட்டையர் பண்ணி ஆகணும், அப்போ இவ்வளோ இந்த இத்தனை நாளில் இவ்வளோ பணம் தேவைன்னு அவங்கள்ட்டே நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். அதனால் கம்யூனிகேஷன்ன்றது வந்து காமர்ஸ் சயின்ஸ் அதெல்லாம் இல்லாமல் எல்லா எந்த துறையாக இருந்தாலும் கம்யூனிகேஷன் வந்து மஸ்ட் அப்படின்றது தான். தொடர்ந்து நம்ம பேசுவோம். ஒரு காலர் வந்து கேட்டிருந்தாங்க, அதாவது 10th வந்து NIOS-ல படிச்சிருக்கிறாங்க, டிப்ளமோ வந்து படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா, ஒரு நல்ல கேள்வி. கரெக்டான டைமில் நிறைய பேர் வந்து இப்போது நியாஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஹோம் ஸ்கூலிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இப்போ வளர்ந்துக்கிட்டு வருது. ஆக்சுவலாக படித்த மக்கள் இடத்துல, அர்பன் பீப்புள் இடத்துல ஹோம் ஸ்கூலிங், வீட்டில் உட்காந்து நான் படிக்க வைக்கணும், நானே என் பிள்ளைய நான் வந்து கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்ற அடிப்படையில் நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. டயர் 1 சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே இதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த டயர் 1 சிட்டிஸ்லலாம் இதோடைய க்ரோத் டிமாண்ட் அதிகமாக இருந்ததுனால இந்தியாவுடைய ஸ்டாண்டர்டான ஸ்கூல் சிலபஸ் வந்து CBSE, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டால், நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு ஹோம் ஸ்கூலிங்காக ஒரு சிலபஸை ரெடி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி உருவாக்கி ஒரு ப்ரெசென்ட் பண்ணப்பட்டது தான் இந்த நியாஸ், நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங். இது எந்த அடிப்படையில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, CBSE சிலபஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலண்ட்டாக கொண்ட ஒரு சிலபஸ் தான் நியாஸ். CBSEல என்னென்ன மாதிரியான சிலபஸ்ஸு, ஸ்ட்ரக்சரு, 6th, 7th, 8th, 9th கொடுக்கப்படுதோ அதே மாதிரி தான் இதுக்கும் இருக்கும். இதோடைய மாடல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி கேட்டால், ஒருத்தர் வந்து நியாஸ்ன்ற பேரில் ஒரு வெப்சைட் இருக்குது, நியாஸ் வெப்சைட், ஒஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, அதில் போய் அவருடைய பேர் டீட்டெயிலாம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிடணும், என்ன ஸ்டாண்டர்டோ அதுவும் கொடுத்து அவர் ரிஜிஸ்டர் பண்ணிடணும். இப்போ உதாரணத்துக்கு அவர் சென்னையில் இருக்காரு, இல்லை ஏதோ ஒரு மதுரை, திருச்சி, திருநெல்வேலி ஏதாவது சிட்டிஸில் இருக்காருன்னா அந்த சிட்டியில் ஸ்டடி சென்டர்னு ஒன்று இருக்குது. ஸ்டடி சென்டர்னால் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ஒரு 5-6 இடத்துல இருக்குது, திருச்சியில் நம்ம பார்த்து ஒரு 2 இருந்துச்சு ஒரு டைமில் பார்க்கும்பொழுது, மேபி இன்னும் அதிகமாக இருக்கலாம். மதுரை, திருநெல்வேலி, டயர் 1 சிட்டிஸில் அங்கங்கே ஸ்டடி சென்டர் ஒவ்வொரு ஊர்லேயும் வரலாம். அது எந்தெந்த ஊரில் இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்களோ அந்தந்த ஊரில் வரலாம். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இதை வந்து ரூல்ஸை வந்து ஃப்ரேம் பண்ணிக்கிறாங்க. ஒரு சில இடத்துல நீங்கள் கம்பல்சரியாக ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 வந்தாகணும், கம்பல்சரியாக நீங்கள் ஒரு 10 வந்தாகணும், அது வந்து அந்தந்த சென்டரை சார்ந்தது. ஆனால் நியாஸ் எக்ஸாம் எழுதுறது இதெல்லாம் தேவையான்னு கேட்டால் கிடையாது. அவன் ஸ்டடி சென்டர் என்டர் பண்ணி நான் அது மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி புக்கு மெட்டீரியல் எல்லாமே அவங்க கூட வாங்கிக்கலாம், எல்லாமே வாங்கிட்டு அவங்க படிக்கலாம். இப்படி படிக்கும்போது நமக்கும் டிகிரி, அதாவது 10th சர்டிஃபிகேட்டும் கிடச்சிடும், +2 படிச்சிடலாம், எல்லா குரூப்லையும் இருக்கக்கூடிய +2 படிச்சிடலாம். ஆனால் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் TNPSC-க்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாம் கொஞ்சம் மக்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா இதை சார்ந்த அவேர்னஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். நியாஸ் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் ஆஸ் ஆஃப் 2024 நம்ம 10th மே மாதம் இருக்கிறோம் அப்படின்னா, TNPSC-க்கு நியாஸ் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி 2-3 தடவை அரசாங்கத்திலேருந்து நம்ம வந்ததை நம்ம பார்த்துருக்குறோம். அந்த அடிப்படையில் நியாஸ் படித்தவங்களாக இருந்தாங்கன்னா TNPSC-க்கு எலிஜிபிள் இல்லை, ஆனால் அதாவது வேலை சார்ந்ததுக்கு, படிப்புக்கு அவங்க எலிஜிபிளா அப்படின்னு கேட்டால் படிப்புக்கு எலிஜிபிளாக தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க டிப்ளமாவோ வேறு வேறு ஏதாவது படிக்கணும்னு ஆசைப்பட்டால் அவங்க படிக்கலாம். பாங் முடிச்சுக்கோ. Thank you.
சரி ஓகே, தொடர்ந்து பேசுவோம். நம்ம அந்த நியாஸுடைய எலிஜிபிலிட்டி ஃபார் கவர்மெண்ட் ஜாப் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் நியாஸ் படித்தவங்க தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ். ஆனால் படிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. டென்த்து முடிச்சிட்டு அவங்க டிப்ளமா ப்ளஸ் ஒன் ஏதோ அவங்க படிக்கணும்னு நினச்சாலும் படிக்கலாம். நியாஸ்லேயே ஆப்வியஸ்லி நியாஸ்லேயே கூட படிக்கலாம். நியாஸ்லேயே அவங்க கம்ப்ளீட் பண்ணாங்க, டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் இந்த க்ரெடிபிலிட்டி வந்து நம்ம விற்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அவங்க அது முடிச்சுட்டு அவங்க டிகிரி படிக்கலாம், டிகிரி படிக்கலாம், கவர்மெண்ட் ஜாப்ஸ் தே ஆர் நாட் எலிஜிபிள் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். பிகாஸ் இட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய இது, ஆனால் இது வந்து நான் ஈக்குவலன் டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி. அவங்க டிகிரியே படித்தாலும் அது டிகிரிக்கு ஈக்குவல் இல்லைன்ற மாதிரி கருதுறாங்களா? அப்படியா? அது அப்படி இல்லை. அதாவது அவங்களுடைய ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ உடைய மார்க்ஸ் வந்து வேலிட் இல்லை அப்படின்றதுனால அவங்கள வந்து நம்ம ஜாப்ஸுக்கு கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான். அப்ரூவ் பண்ணாமல் இருக்கு, இன் ஃபியூச்சரில் மேபி அப்ரூவ், மேபி மேபி தாராளமாக இருக்கலாம். ஆஸ் ஆஃப் பிப்ரவரி 12 நினைக்கிறேன், பிப்ரவரி மாதம் ஒரு அறிப்பு வந்தது. அந்த அறிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? சார் நான் வந்து ஆலங்கரத்துல இருந்து பேசுறோம். சரிம்மா, உங்க கேள்வி பதிவு செய்ய. ஆமா, இப்ப 10th முடிச்சு என்ன கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம்னு இருக்கால, என்ன வலிஷன் இருக்கு சொல்லலாமா? என்ன முடிச்சிட்டு என்ன 10th முடிச்சிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம் இருக்கீங்களா? குரூப், ஆமா. சரிங்கம்மா, உங்களுக்கான இன்ட்ரஸ்ட் என்ன இருக்கு, எந்த ஃபீல்டுக்கு போகணும்னு இன்ட்ரஸ்டடா இருக்கீங்க? அதற்கான பதில் கொடுத்து கொண்டிருக்கோம். அதாவது காலருடைய ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ட்ரெஸ்டட் இருக்கு, ஸோ 10th அப்புறம் என்ன மாதிரி எடுக்கணும், அவங்க கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, ஸோ 11th அண்ட் 12th எதில் அதிகமாக அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. அவங்க இன்ஜினியரிங் போகிறதுனால எந்த சப்ஜெக்ட்ஸில் அவங்க கூடுதல் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் சார். ஓ, 10th முடிச்சிருக்காங்க அப்படின்ற அடிப்படையில் ஒரு தே ஆர் ஓப்பன் ஃபார் வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆப்ஷன்ஸ், நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ நம்ம என்ன ப்ரிஃபர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், நிறைய மக்கள் இந்த ஜேஇ எக்ஸாம்ஸ், இன்ஜினியரிங் சார்ந்த ஐஐடிக்குள்ளே போகக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கெல்லாமே ப்ரிப்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டால், இந்த ப்ளஸ் ஒன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக அவங்களுடைய டைமிங் ப்ரிப்ரேஷன் எல்லாமே ப்ளஸ் ஒன், பட் ப்ரிஃபர்ட் வந்து 9th சொல்கிறாங்க. பட் ஆனால் ஐஐடிக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் நம்ம போய் பேசும் பொழுது, நான் வந்து ப்ளஸ் ஒன்லேருந்து தான் படிக்க ஆரம்பித்தேன், ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ 2 வருஷமும் ரொம்ப ரிகரஸ் ட்ரைனிங் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த அடிப்படையில் ஒருத்தர் இவங்க ஈஸி எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு கோ அவங்க ஜேஇ எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக மற்ற அவங்களுடைய ஜென்ரலான அகாடமிக் சிலபஸாக இருக்கட்டும், அகாடமிக் படிப்பாக இருக்கட்டும், எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிரும். இந்த ஜேஇக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் அவங்க பண்ண பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிரும். அந்த அடிப்படையில் இன்கேஸ் அல்லா நாடி நல்ல மாதிரியான மார்க் ஜேஇயில் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வரும்பொழுது, ஐஐடிஸ் என்ஐடிஸ்லேயும் இவங்க விரும்பக்கூடிய இந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் தானே விரும்புகிறாங்க, அந்த ஈஸியை அவங்க எடுத்துடலாம். அதை சார்ந்த ரொம்ப கோர் ஜாப்ஸ்லேருந்து ஹை பேயிங் ஜாப்ஸ்லேருந்து எல்லாமே ஐஐடி பற்றி நிறைய தடவை நம்ம பேசியிருக்கிறோம், அதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். இதை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டால், ஐஏ ஜே ஐஐடிக்குள்ளே போகிறதுக்கு 2 exams இருக்குது, ஜேஇ மெயின்ஸ் ஜேஇ அட்வான்ஸ்னு இருக்குது. ஒருவேளை மெயின்ஸ் பாஸ் ஆனால் தான் கட் ஆஃப் கிளியர் பண்ணால் தான் அட்வான்ஸ் போக முடியும், அட்வான்ஸோடைய கட் ஆஃபும் கிளியர் ஆனால் தான் ஐஐடிக்குள்ளே போக முடியும். ஒருவேளை ஒருத்தரால் அட்வான்ஸ் கிளியர் பண்ண முடியல, மெயின்ஸில் தான் இருக்கிறாங்கன்னா இட் டசன்ட் ஸ்டாப் தேர். ஆக்சுவலாக அங்கேருந்து அவர் என்ஐடிக்குள்ளே போயிடலாம், லெவல் 2 அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஐஐடி ஃபஸ்ட் கிரேடில் இருக்குன்னா என்ஐடி வந்து செகண்ட் கிரேடில் இருக்குது, அதுக்கு வந்து நமக்கு அட்வான்ஸ் தேவைப்படாது, அவங்க ஸ்ட்ரெயிட்டாக மெயின்ஸ் எழுதி பாஸ் பண்ணியே உள்ளே போயிடலாம். நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கிட்டத்தட்ட இந்தியாவில் 34 இடத்துக்கு இருக்குது, ஆல்மோஸ்ட் ஈக்குவலன் டு ஐஐடி தான். எந்த ஒரு பெரிய அளவு சேஞ்சஸ் இல்லை, பட் ஐஐடிக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க, பட் ஸ்டில் ஆல்மோஸ்ட் த சேம். எப்படி ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் நல்லா இருக்குது, கேம்பஸ் இன்டர்வியூலாம் ரொம்ப, உதாரணத்துக்கு சொல்ல போனோன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்ஐடி திருச்சி இஸ் ரேங்கிங் ஹையர் தென் அதர் தென் ஐஐடிஸ், ஒரு சில ஐஐடியை விட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்ஐடி திருச்சி நல்லாயிருக்கு. இது கொஞ்ச நாள் முன்னாடி ரீஜினல் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தாங்க, ஆரிசி ட்ரிச்சி அப்படின்வாங்க, ஆரிசி ட்ரிச்சி அப்படின்ற பேர் தான் இப்போ என்ஐடின்னு மாற்றப்பட்டிருக்கு. அப்போது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ், ஏன்னா 2 வருஷம் டைம் இருக்குது. ப்ளஸ் 2 பசங்க கேட்கும்போது இது நம்ம சொல்ல முடியாது,
இப்போ டென்த்து பசங்க கேட்குறாங்க அப்படின்னா நம்ம பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம், உள்ளே இருக்கக்கூடிய பசங்களாம் கேட்கும்போது நான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தான்ப்பா, அது வரைக்கும் அது வரைக்கும் எனக்கு ஐஐடினா என்னன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய ப்ரிப்பரேஷன்லாம் நைன்த்து டென்த்துலேருந்தே கூட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு கேட்டால் ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இன்ஷால்லா. அந்த ஒரு எக்ஸாம் மட்டும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா மற்ற எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமே அவங்க ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் இன்ஷால்லா. அவங்க எந்த டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், யார் நடத்தினாலுமே எந்த அளவுக்கு கேட்டால் ஒரு சில டீம்டு யூனிவர்சிட்டியில் நல்ல மார்க் எடுத்தால் அவனுக்கு ஃப்ரீயான பாடம் நடத்துகிறவான்றெல்லாம் தான் சொல்கிறாங்க. அப்போ அந்தளவுக்கு அவர் ப்ரிப்பேர் ஆகிட்டனா அதுக்குமே எலிஜிபிள் ஆயிடுவார் இன்ஷால்லா. அப்படியே நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ ஜேஇ எழுத வேண்டியது இன்ஷால்லா, ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது. சரி, மெயின்ஸுமே கிளியர் ஆகலை, அட்வான்ஸுமே கிளியர் ஆகலை அப்படின்னா இவர் இந்த ப்ராசஸில் கிடைக்கிற நாலேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மற்ற எல்லாரையும் விட இவரை தனியாக நிற்க வைக்கும். அப்போது அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸில் அவர் போய் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்டு காலேஜில் தாராளமாக அவர் அகாடமிக்கு ப்ளஸ் டூவிலே சூப்பரான மார்க் எடுக்கலாம் இன்ஷால்லா. ஏன்னா இந்த நாலேஜை வச்சு அதன் மூலிமா அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட நம்ம அல்லாவுடையர்களால் 400 காலேஜ் மேலே பார்க்குறோம். அதில் ஏதாவது ஒரு நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணி அவர் நல்லா ஈஸி சார்ந்து அவர் படிக்கலான்றது தான் இதோடைய பதில் இன்ஷால்லா. அதான் அது வந்து செகண்ட், நம்ம நிறைய இது மூணாவது தடவை வந்து சொல்கிறோம். ஆக்சுவலாக என்னென்னா செகண்ட் குரூப் எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில். அந்த செகண்ட் குரூப்போட சேர்ந்து இந்த ஜேஇயும் சேர்ந்து படிக்கணும். செகண்ட் குரூப் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் ப்ரிஃபர்டு. அந்த ப்ரிஃபர்டோட சேர்ந்து ஜேஇயும் சேர்ந்து படிக்கணும். அதே போல் இது கூடுதலாக தகவலாக சொல்லிக்கிறோம். என்னென்னு சொல்லி கேட்டால் இன்கேஸ் அவங்க ஃபைனான்ஷியலாக ஓரளவு மேனேஜ் பண்ண முடியும்னா கோச்சிங் சென்டர்ஸ் ஏதாவது போகிறது சிறந்தது தான். ஆனால் அதுக்குன்னு அது இல்லைனா முடியாது அப்படின்னு கேட்டால் அதுக்கு பத்து அந்த ஆன்சர் கிடையாது. வீட்டில் இருந்தாலும் படிக்கலாம், கோச்சிங் சென்டர் போனாலும் படிக்கலாம். ஆனால் போகும்பொழுது கொஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு இந்த ப்ராசஸ் நடந்து கொஞ்சம் டைமில் கொஞ்சம் நிறைய கற்றுக்கலாம் ஒரு குறிப்பிட்ட டைமில். அந்த இடையில வாய்ப்பு இருந்தால் ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லைனா வீட்டில் உட்காந்து கூட தாராளமாக படிக்கலாம் இன்ஷால்லா. அதை சார்ந்து கூட நம்ம நிறைய விஷயங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். தேவைப்பட்ட நம்ம கூடுதல் தகவல் கூட கொடுக்கலாம். ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் தான் மெயின். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, பட் இட் இல் நாட் பி டேக்கன் ஃபார் கட் ஆஃப். அது ஒன்று. கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் ஆட்டோமேட்டிக்காக கெயின் பண்ணிப்பாங்க, ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் இருக்குன்ற ஒரு காரணமும். அதுக்கு அடுத்து முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டால் ஜேஇயில் இருக்கக்கூடியது இந்த மூணு சப்ஜெக்ட் தான், ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் தான். அந்த மேக்ஸ்லேருந்து அவங்களும் கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம பார்க்கும்பொழுது இந்த மூணு சப்ஜெக்டில் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா இன்ஷால்லா அது ஈஸின்னு இல்லை, எந்த இன்ஜினியரிங் சப்ஜெக்டாக இருந்தாலும் அவங்களால அது செய்யலாம் இன்ஷால்லா. ஜேஇக்கு சொல்கிறீங்க இன்ஷால்லா. ஆமாம், சில பேர் இதை கேட்டு கூட நம்ம வீட்லேருந்து படிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான சப்ஜெக்ட்டு என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் இருந்தால் நம்மளால் அடிக்க முடியும் அப்படின்னு இன்ஷால்லா ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா வீட்டில் எல்லாராலுமே ஃபைனான்ஷியலாக கொடுக்க முடியாது. ஏன்னா 1.5 லட்சம் 1.5 லட்சம் ஒரு வருஷத்துக்கு வாங்குறேன். நீ ஸ்கூல் ஃபீஸே நீட்டு எந்த அளவுக்கு வியாபாரப்படுத்தப்படுதோ அதே மாதிரி ஐஐடி ஜேஇயும் வந்து ரொம்ப வியாபாரப்படுத்தப்படும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் பொருளாதார சூழ்நிலையில் ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய மக்கள் இதை பற்றியான விஷயங்களை யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த மாதிரியான மக்களுக்கு ஜெயின்னா என்னென்ன போய் சேர்றது இல்லை. கரெக்ட். ஏன்னா அது 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 நம்ம பணக்கார படிப்பு மாதிரி பார்க்கப்படுது. சரி சரி. ஸோ அந்த மாதிரியான டைமில் அந்த இதில் என்ன பண்ணுறது, என்ன மாதிரி வீட்லேருந்து படிக்கிறது எப்படி, சிலபஸ் எப்படி எடுத்துக்கிறது, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படித்தால் சரியாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு சுருக்கமாக கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போது வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது சம்மந்தமாக சொல்லப்படக்கூடிய விஷயம் இதில் ரெண்டு வகையாக இருக்குது. ரொம்பவே தெரியாமவே நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோன்னா ஒரு கிணத்துக்குள்ளே இருக்க ஒரு தவளை மாதிரி தான், நம்ம இதுதான் உலகன்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் ஒரு ரொம்ப தூரம் போக பயணிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர்னு சொல்லி நெட்டில் நிறைய கிடைக்கும், இல்லை புக் செட்டாகவே உங்களுக்கு நிறைய புக் ஷாப்ஸில் கிடைக்கும், இல்லை ஆன்லைன் வெப்சைட்ஸில் போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டால் ப்ரீவியஸ் இயர் சால்வ்டு க்வெஸ்சன் பேப்பர்ஸ்னு சொல்லி புக்ஸாக கிடைக்கும். அதுதான் இனிஷியல் அமேசானில் கிடைக்கும், ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். நீங்கள் தாராளமாக வாங்கி எதாவது பிடிக்கலன்னா கூட ரிட்டர்ன் போட்டுக்கலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சிலபஸ் பார்க்குறது என்டிஏ, அந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி, அவங்க தான் வந்து இது பண்ணுறாங்க, கண்டக்ட் பண்ணுறாங்க. இல்லாமல் ஐஐடியில் இருக்கக்கூடிய இடத்துல எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வெப்சைட்ஸ் கிடைக்கும். ஸ்பெஷலாக என்டிஏன்னு சொல்லணும்னு இல்லை, ஏகப்பட்ட வெப்சைட்ஸில் அவைலபிளாக இருக்குது, ஏகப்பட்ட ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஜேஇ ப்ரீவியஸ் இயர் 32 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் அப்படிலாம் நிறைய பேர் கொடுப்பாங்க. அப்போது அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை புக்காக வாங்கணுன்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ அதை வாங்கி அதுதான் ஸ்டார்டிங் ஃபேஸ்.
ஒரு கொஸ்டின் பேப்பரை வாங்கி அதை நம்மளால் சொல்யூஷனை பார்க்காம போட முடியுதா, வே டு வி ஸ்டாண்ட் அப்படின்றது அப்போ தான் அவனுக்கு செல்ஃப் ரியலைஸ் ஆகும். ஆஹா நமக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம், ஆஹா நமக்கு எதுவுமே தெரியலடாப்பா நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே அவரும் வந்துடுவாங்க. வந்துட்ட பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் சிலபஸும் இதிலே கிடச்சிரும், சிலபஸ் கிடச்சிரும். ஆனால் சிலபஸ் ரொம்ப ரொம்ப ஜென்ரிக்காக இருக்கும், ஒரு புக்கோடைய பேரை தான் சிலபஸாக கொடுத்துருப்பாங்க. அப்போ புக்கோட பேரை சிலபஸை கொடுத்து இப்போ ஃபிசிக்ஸா ஃபிசிக்ஸ்னு அப்படின்னு பார்த்தா அதில் இருக்கக்கூடிய ஒரு சாப்டர் பேர் தான் அங்கே சிலபஸாக இருக்கும். அப்போ சாப்டர் பேரை நம்ம பார்க்கும்பொழுது அந்த சாப்டருக்கே ஒரு புக்கு கொடுத்து அதுக்கே தனியாக இருக்கும்ன்றதுனால அப்போது அந்த சிலபஸ்லேருந்து எல்லா டாபிக்னாலும் கேட்பாங்க. அப்போ நம்ம இந்த க்வெஸ்சன் பேப்பரை சால்வ் பண்ணுறது தான் ரொம்பவே பேசிக்கான ஒரு ஸ்டெப்பாக இருக்கும். அது இல்லாமல் பண்ண வேண்டியது முக்கியமான விஷயம், இந்த கிணத்துக்குள்ள தவள கான்செப்ட்லேருந்து வெளியே வர்றதுக்கான முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால், நீங்கள் நீங்கள் சொன்னீங்க இல்லையா கோச்சிங் சென்டர் லட்ச லட்சமாக வாங்குறாங்க, அவங்க வந்து லூர் பண்ணுறதுக்கு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஃப்ரீயாக மார்க் டெஸ்ட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது பொய் தேர்வு, அதாவது அதே போல் தான் இருக்கும், மாதிரி தேர்வுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி நல்ல கரெக்டான இது தான். அப்போ அந்த மார்க் டெஸ்ட் அவங்க அட்டன் பண்ணி பார்க்கும்போது அவங்களே அனலைஸ் பண்ணி, நீ இதில் வீக்காக இருக்கிற, இதில் நீ ஸ்ட்ராங்காக இருக்கிற, இவ்வளோ மார்க் உனக்கு வந்தது வரல அப்படின்ற மாதிரி அதுவே சொல்லிடும். சொல்லும் பொழுது தெரியும், ஆஹா நம்மளை விட இத்தனை பேர் அதிகமாக இருக்கிறாங்க, அப்போ தான் அவனுக்கு உண்மையாக ரியலைஸ் ஆகும். இது வந்து ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு தான் கொடுப்பாங்க, ஆனால் கிட்டத்தட்ட கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா நூறு இருக்குது, நூறு கம்பெனிஸில் ஒவ்வொரு மார்க் டெஸ்ட் எழுதினாலே உங்களுக்கு 200 டெஸ்ட் வந்துடும். அழகாக அவங்க ஹேண்டில் பண்ணி ஆ ரைட்டு நம்ம இந்த பொசிஷனில் இருக்கோம். ஏன்னு கேட்டால் எது மார்க் டெஸ்ட்டாக ஃப்ரீயாக கொடுக்குறானோ அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். அவனோட கம்பெனியோடைய தரம், நான் இவ்வளோ பெரிய நான் நல்ல பண்ண நல்ல இவ்வளோ பெரிய கம்பெனி தெரியுமா, நான் வந்து நல்ல ஆள் தெரியுமா அப்படின்ற மாதிரி காமிக்கிறது மார்க் டெஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். அப்போ அதை அவர் அட்டன் பண்ணி பார்க்கணும், க்வெஸ்சன் பேப்பரும் அது பெரும்பாலும் சால்வ் பண்ணிடும். மார்க் டெஸ்ட் இருந்தப்போ லைவாக மற்ற மக்களோட அந்த டைமில் நீங்கள் ஃபைட் பண்ணிகிட்ருப்பீங்க, என்னடா நம்ம ஒரு 100,000 ரேங்க் வருமே நமக்கு எப்படி 10,000 சீட்டுக்குள்ளே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி விஷயம் வரப்போ ஹில் ட்ரை டு ஸ்டடி ஹார்ட். அது போல் பண்ணும்பொழுது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதை தாண்டி ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ் ஃபிசிக்ஸ் சொன்னால் ஹெச்சி வருமானு சொல்லுவோம், கெமிஸ்ட்ரிக்கு ஆர்கானிக் இருந்தால் கெமிஸ்ட்ரி வரும், மேத்தமேட்டிக்ஸ்க்கு வரும், அந்த மாதிரி ஒரு சில ஸ்டாண்டர்டான புக்ஸை வந்து வாங்குற மாதிரி இருக்கும். புக்ஸை ரெஃபர் பண்ணி க்வெஸ்சனை சால்வ் பண்ணணும், சொல்யூஷன்ஸை பார்த்து சால்வ் பண்ணக்கூடாது, அதுதான் இருக்கிறதுலே இம்பார்ட்டண்ட். நம்ம என்ன பண்ணணும், ஆன்சர் தெரியலையா சொல்யூஷனை பார்த்து பண்ணிட்டு போவோம், ரெண்டு நாள் கழிச்சு அதே க்வெஸ்சன் தான் பார்ப்போம், சுத்தமாக ஞாபகம் இருக்காது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் செய்யக்கூடிய மிக முக்கியமான தவறு இதுதான், சால்வ்டு சொல்யூஷன்ஸை பார்க்குறது. ஒரு போது எங்கள் சார் எங்ககிட்ட சொல்வார், நீ செத்தாக கூட சொல்யூஷனை பார்த்துறாத, அப்போ நீ வாழ்க்கையை நாசப்படுத்துறேன்னு அர்த்தம் அப்படின்றார். அப்போ உனக்கு க்வெஸ்சன் உனக்கு தெரியலன்னா அது சம்மந்தப்பட்ட டெக்ஸ்ட் எடு, ஒரு டெக்ஸ்ட்டில் கண்டென்சர் கிடைக்கலையா, ஃபாரின் ஆத்தர் ஏதாவது எடு, ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டில் அது சம்மந்தமாக வெவ்வேறு பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி நீ சால்வ் பண்ணப்பல அந்த டாப்பிக்கில் எப்பேற்பட்ட க்வெஸ்டின்ஸ் வந்தாலுமே உன்னால் ஆன்சர் பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா ஒரே இடத்துல நீ மாட்டிப்பேன் அப்படின்ற ஒரு கண்டெக்ஸ்ட் சொல்லுவாங்க. ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் வாங்க வேண்டியது, மார்க் டெஸ்ட்டை கண்டினியூஸ் அட்டன் பண்ண வேண்டியது, எங்கெங்கெல்லாம் ஏரியா லோவாக இருக்குன்னு பார்க்க வேண்டியது. இப்படி நம்ம பண்ண இன்ஷாலாக கிராஜுவலாக நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். புக்ஸ் வாங்குற மாதிரி நிறைய தேவைகள் இருக்கும் கண்டிப்பாக, இன்ஷா அல்லாஹ் தரலாமா. இப்போது இப்போது என்ன சிலபஸ்ஸு எப்படி படிக்கணுன்றதை சொல்லியிருந்தீங்க. பொதுவாக என்ன ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி மக்களுக்கு போய் சென்றடையணும், அதாவது நீட் எக்ஸாம், அதாவது ஃபஸ்ட்டு அதாவது பிகினிங் ஸ்டேஜில் என்னென்ன மாதிரியான இது இருக்கும், அண்ட் அட்வான்ஸ்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டில் எத்தனை க்வெஸ்சன்ஸ் இருக்கும், என்னென்ன மாதிரியான இதெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க இன்ஷால்லாம். இப்போது இதில் வந்து மூணு ஃபேஸாக பிரிக்கப்படுது, ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸு மூணு மாடலாக பிரிக்கப்படுது. இப்போது மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொல்லி கேட்டால் ஓரளவு கம்பேரிட்டிவ்லி ஈஸியராக இருக்கும் ஆக்சுவலாக, ஏன்னா ஒரு சில ஃபோரம்ஸ் இருக்கும், அந்த ஃபோரம்ஸில் பசங்க சொல்லிடுவாங்க, ஜேஇ அட்வான்ஸுடைய ஒரு க்வெஸ்சன் சால்வ் பண்ணுவது என்னை விட பெரிய மேக்ஸ் ஜீனியஸே இல்லை நானே நினச்சிக்கிட்டேன் அப்படின்ற அளவுக்குலாம் ஜேஇ அட்வான்ஸ்டு இருக்கும், அதை நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறோம். இதை வந்து எந்த அளவுக்குலாம் பேசுவாங்கன்னு சொல்லி கேட்டால், ஃபாரினில் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர்லாம் எப்படி இந்த மாதிரி க்வெஸ்சன்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுறாங்க, அதுவும் ரன் டைமில் ஆன்சர் பண்ணுறாங்கன்னு அவங்களே பிரமிச்சு போய் சொல்லக்கூடிய இடத்துலாம் ஜெஇ அட்வான்ஸ்டு இருக்குது. இப்போ ஜெஇ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மக்கள் அடிக்கிறாங்க அல்ஹம்துலில்லா, அதில் பாஸ் பண்ணிடுறாங்க, ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணி ஓரளவு கண்டென்ட்டை பார்த்து ப்ரிசைஸாக ரெடி பண்ணுற மக்கள் ரெடி பண்ணிடுறாங்க. இதுலேயும் வந்து மூணு செக்ஷன்ஸ் தான், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு மூணாக பிரிக்கப்பட்டிருக்கும், அதுவும் 3 hours எக்ஸாம்ஸ் தான். ஸோ அது முடிஞ்ச பிறகு தான் அவங்களுக்கு ஜெஇ அட்வான்ஸு போவாங்க. ஸோ ஜெஇ அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக ரொம்பவே அந்த அதாவது சப்ஜெக்டுக்குள்ளே ஆப்டிடியூடை இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ ஆப்டிடியூடுன்றது நம்ம பார்த்துருக்கோம், நியூமரிக்கல் ஆப்டிடியூடு, இந்த ஆர்எஸ் அகர்வாலா பேர் மறந்துட்டேன், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அந்த மாதிரியான புத்தகங்கள் வந்து வெறும் மேக்ஸ் தான், ப்ளஸ் மைனஸு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அதுலேயே நம்மளால் அடித்து பிடிச்சி போட்டுக்கிறத பார்ப்போம். ஆன்சர் பண்ணுங்க சார். ஸோ காலர் லைனில் இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
பேர் சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் வந்து மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்துலேருந்து புங்கனூருங்கிற கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க. சரிங்கம்மா, உங்கள் கேள்வி சொல்லுங்க. என்னன்னா, இப்போ என்னுடைய பையன் வந்து 12th முடிச்சிருச்சு. சரிங்க. இப்போ வேற காலேஜுக்கு சேரத்துக்கு பார்த்தோம்னா கட்டாயம் மார்க் கம்மியாக இருக்கு சார் அதுக்கு. சரிங்க, 12th என்ன குரூப் எடுத்துருக்குறாங்க? கம்ப்யூட்டர் கோர்ஸ் தான் எடுத்திருக்கு. கம்ப்யூட்டர்ஸ் மேக்ஸ். சரிங்கம்மா, என்ன மார்க் எடுத்திருக்காங்க? மார்க் வந்து 420 தான் வருது. சரிங்கம்மா, எவ்வளோ கட் ஆஃப் வருதுங்க? 120 சார். சரிங்கம்மா, சொல்லுங்க உங்க கேள்வி சொல்லுங்க. அரசு கல்லூரிகளை சேரனா மார்க் கம்மியா இருக்கு. சரிங்கம்மா, இப்ப இவங்க இந்த பையன் வந்து இப்ப இந்த கோர்ஸ் எடுத்து படிச்சதுனால, இந்த இந்த 2 வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சதுனால கம்ப்யூட்டர் மேக்ஸ் எடுத்திருக்கு. சரிங்க, சம்பந்தம் அது அந்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த கட் ஆஃப் மார்க் கம்மியா உள்ள அரசு துறைகள் அரசு கல்லூரியில என்ன படிப்பு படிக்கலாம்? சரிங்கம்மா, உங்களுக்கான பதில் வந்து தௌஹீத் ஜமாத் முகநூல் பக்கத்துல பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரி, அஸ்ஸலாம். தொடர்ந்து பேசுவோம். நீட்டு ஜெய் சம்பந்தமா, இப்போது நம்ம குறிப்பிட்டு பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் அதில் 90 questions இருக்குது, அதில் 75 அட்டன் பண்ணணும். இந்த மாதிரியான இன்ட்ரிகேட்டான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு அடுத்த லெவலாக அட்வான்ஸ்ட் இருக்கும். ஸோ அந்த அட்வான்ஸ் உண்மையாகவே நல்ல டஃப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. டிஸ்கிரிப்டிவ் கிடையாது. ஒன்று நியூமெரிக்கல் வேல்யூ டைப்பாக இருக்கும், இல்லைன்னா எம்சிக்யூஸாக இருக்கும். கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது 100%. ஷோர் டிஸ்கிரிப்டிவ்லாம் உட்காந்து கரெக்ஷன் வந்து பண்ண மாதிரி இல்லை உங்களுக்கு. அதை விட டஃப்பாகவே இது இருக்கும். நீங்கள் வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் இல்லைனா ஈஸின்னு அப்படின்னு நினச்சிட வேண்டாம். டிஸ்கிரிப்டிவோட ஒரு 10 மடங்கு நல்லா டஃப்பாகவே இருக்கும். அதுதான் அதை நம்ம சொல்லியிருந்தோம். நியூமெரிக்கல் வேல்யூ டைப்பு இப்போ ஆன்லைனில் எழுதுறதுனால எல்லாமே கம்ப்யூட்டரில் ஆப்பாக கொடுத்துட்றாங்க. ஏதாவது ஆன்சர் அப்படின்னா, ஒரு ஆன்சர் இப்போ 20.4 அப்படின்ற ஆன்சர்னால் அவங்க அப்ராக்சிமேட் கொடுத்துருவாங்க. ஆன்சர் ஷுட் பி பிட்வீன் 20.2 to 20.6. அப்போ அந்த ஆன்சருக்குள்ளே நீங்கள் கொடுத்தா அது வந்து வேலிட் ஆயிரும், இல்லைன்னா அந்த ஆன்சர் தப்பாயிரும். இந்த மாதிரி நியூமெரிக்கல் வேல்யூ டைப் இருக்குது. எம்சிக்யூஸ் தான் மெயின். தப்பாக ஆன்சர் பண்ணாங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். இது ஜெய் மெயின்ஸுக்கும் வேலிடு, ஜெய் அட்வான்ஸுக்கும் வேலிடு. இதுதான் முக்கியமானது. ப்ரிப்பேர் பண்ணப்பனா அடிச்சிடலாம், எதுவுமே டஃப்ன்றது கிடையாது இன்ஷா அல்லாஹ். அதிலே ஒருத்தருக்கு அதெல்லாம் சொல்கிறேன். இப்போது அல்லாவுடைய வரலால் நம்ம 9th ஒரு சகோதரர் இந்த மாதிரி கோச்சிங் சென்டர் ஜாயின் பண்ணாங்க. அல்லாவுடைய வரலால் அவர் படிச்சுட்டு போய் இந்த வருஷம் IIT மெட்ராஸில் போய் ஜாயின் பண்ணிட்டார். இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி நிறைய மக்கள் சென்னையில் சார்ந்து சொந்த ஊர்களில் சார்ந்து ஊர்கள்லேருந்து வரக்கூடிய மக்களோட நான் படிக்கணும் IIT போகணும் அப்படின்னு வராங்க. அந்த ப்ரிப்பரேஷனுடைய டைம் எடுத்து பண்ணக்கூடியது தான். சரி, அட்டன் பண்ணுங்க. நம்ம காலர் லைனில் இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாம், எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா, உங்கள் கேள்வி சொல்லுங்க. சரிங்கம்மா, கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க, உங்கள் கேள்வி சொல்லுங்க. அது பிள்ளை வந்து 10th முடிச்சிருக்கான். அவன் வந்து டாக்டர் படிக்கணும்னு ரொம்ப நாள் என்னமாவே இருக்கிறான். ஆனா வந்து இப்ப 11th 12th நீட் கோச்சிங்கோட உள்ள 11th ஸ்கூல்ல சேர்த்தா தான் பெஸ்டா இருக்குமா, இல்ல எப்படி படிச்சா அவளுக்கு பெட்டரா இருக்கும்னு நீங்க கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். சரிங்கம்மா, இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து 482 மார்க் எடுத்திருக்கா. சொல்லுங்க. 482 மார்க் எடுத்திருக்கா அவளுக்கு வந்து. ஆனா அதான் மேக்ஸோட உள்ள பயாலஜி எந்த குரூப் எடுத்தா எனக்கு பெஸ்ட் அவளுக்கே சொல்ல தெரியும், புரிஞ்சுக்க தெரியல. மேக்ஸ் பயாலஜி படிக்கணுமா, அப்படி இல்லைன்னா அந்த பியூர் பயாலஜி பியூர் சயின்ஸ் படிக்கணுமா அப்படிங்கிற இதெல்லாம் தெரியல. அதை பற்றி ஐடியா இருக்கு. சரிங்கம்மா, தொடர்ந்து உங்களுடைய பதில வந்து தௌஹீத் ஜமாத் முகநூல் பக்கத்தில் பாருங்க. தொடர்ந்து பேசுவோம். ஒரு காலருடைய கேள்வி வந்து என்ன இருந்துச்சுன்னா, 12th வந்து அவங்க முடிச்சிருக்கிறாங்க. இதற்கு முன்பாக செய்த ஒரு காலருடைய கேள்வி, கம்ப்யூட்டர் வித் மேக்ஸ் எடுத்திருக்கிறாங்க. 420 வந்து அவங்களுடைய மார்க்கு, 120 வித் கட் ஆஃப். ஸோ அவங்க வந்து இன்ஜினியரிங் ஃபீல்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஐடியாவில் இருக்கிறாங்க. அதில் குறிப்பிட்ட அவங்க கேட்டது வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, அப்படி இல்லைன்னா அவங்க எதை அடுத்தது ஸ்டெப்புக்கு போகலாம் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் பதிலாக சொல்லலாம். இப்போது கட் ஆஃப் வந்து 120. இந்த இடத்துல கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. இப்போது இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால், நம்மளில் அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுறோம். அண்ணா யூனிவர்சிட்டியில் இப்போது டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து கட் ஆஃப். இப்போது உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம், MIT குரோம்பேட்டில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ஒரு கேம்பஸ்ஸு. அந்த குரோம்பேட் கேம்பஸில் ஒருத்தர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், முன்னாள் ஃபார்மர் பிரசிடென்ட்டு அங்கே போய் படிச்சிருக்காங்க, அப்துல் கலாம் படிச்சிருக்காங்கன்ற அடிப்படையில் அங்கெல்லாம் பார்க்கும் பொழுது 200-க்கு ஏரோநாட்டிக்கல் ஃபில் ஆயிரும். மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கட் ஆஃப் அப்படியே கம்மியாகிட்டே வரும். அப்படி நம்ம பார்க்கும் பொழுது
ஒரு சில டயர் டூ சிட்டிஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸில் ரொம்பவே பேர் தெரியாத இல்லை ரொம்பவே பாப்புலராக இல்லாத கோர்சஸுக்கு வந்து கட் ஆஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே சென்னை அண்ணாநிசி கிண்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங்கு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஆடு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்க செய்யுது. அப்போ அந்த மாதிரி ஆட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸோடைய கட் ஆஃப்லாம் நீங்கள் பார்க்கும்போது 175-170 வந்துடும். 170 சிஜி கிடைக்குமா நம்ம யோசிப்போம், ஆனால் கிடைக்குது. காரணம்னா டிபார்ட்மெண்ட் வந்து இல்லை, ஏன்னா இது படித்தா வேலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒரு சில பேர் எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் வேணும் அப்படின்ற மாதிரி எந்த எந்த டிபார்ட்மெண்ட் தான் பரவாயில்ல படிக்கிறாங்க. பட் தி ஈக்குவலி ஷைன் அது நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு சில பேர் ஐஐடியில் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம், எனக்கு எதுவுமே கிடைக்கல இதுதான் கிடைக்கும்னாங்க, ஏதோ ஒரு பேர் தெரியாத ஒரு இது சொன்னார், இந்த மாதிரிலாம் கோர்ஸ் இருக்கா சார் அப்படின்னு நம்மக்கிட்ட அந்த சார்கிட்ட கேட்குறோம். கேட்கும்போது ஐஐடியில் படிக்கணும்னு ஆசைப்பா நான் உள்ளே போயிட்டேன், பட் அந்த ஈக்குவலுக்கு நான் இப்போ சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் சொன்னார் பிஇயில், அது இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் அந்த டைமில் போய் சேர்ந்துட்டேன். ஆனால் இப்போ அந்த ஐஐடிஎன் டேக் வந்து என்னை அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போயிடுச்சு, நான் ஈக்குவலாகவே நல்லா சம்பாதிக்கிறேன். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இங்கேயும் பார்க்குறோம். இப்போ சிஜியிலேயே நம்மளால் 179-175 ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்றதுலாம் நமக்கு ஆச்சரியமாக இருந்தால், அப்போ அடுத்தடுத்த டயர் டூ சிட்டிஸில் பார்க்கும் பொழுது மேபி 120 வரைக்கும் போகுமான்றது நமக்கு தெரியலை, ஒரு 160-155 வரைக்கும் போகிறதுக்கான பேர் தெரியாத டிபார்ட்மெண்ட்ஸ் வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த நேரத்தில் ஒரு ரிஸ்க் என்னன்னு கேட்டால், பேர் தெரியாத டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்துகிற வேலை கிடைக்காம போவோம், என்ன படிக்கிறாங்க ஏது படிக்கிறாங்கன்னு தெரியாது, அதுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்லாம் தெரியாது. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கால்குலேட்டட் ரிஸ்க் நம்ம இது பண்ணணும். அது வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும்னா அது என்ன காரணத்துக்காக கவர்மெண்ட் காலேஜ் தான் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க, அப்போது இல்லைனா கொஞ்சம் ஃப்ரீ சீட்டு மாதிரி ஏதாவது ட்ரை பண்ண முடியாது, தாராளமாக ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் ப்ரைவேட் காலேஜஸையும் சாரும், ப்ரைவேட் காலேஜஸும் பேர் போன டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் ஹை கட் ஆஃப் ஃபுல் ரேஞ்சில் காலியாகும். ஒரு சில பேர் தெரியாத டிபார்ட்மெண்ட் ஏதாவது வச்சுருந்தாங்க அப்படின்னா சீட்டே எடுக்க மாட்டாங்க, அந்தளவுக்குலாம் கட் ஆஃப் அப்படியே குறைஞ்சிட்டு வரதெல்லாம் பார்க்குறோம். அந்த ஆப்ஷன்ஸையும் வைக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம். இன்கேஸ் அப்படி இந்த ஆப்ஷன்ஸ் அவங்க செட் ஆகலை அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஐடி சார்ந்த விஷயம் போகணும் அப்படின்னா பிஎஸ்சி அந்த மாதிரி எடுக்கலாம், இல்லை ஏற்கனவே நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி டிப்ளமா சார்ந்து போய் டெக்னிக்கலாக கோரில் போய் மறுபடியும் டிப்ளமாவில் ஸ்கோர் பண்ணி லேட்டரல் என்ட்ரியில் போய் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது, நாம் அந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டா அது நமக்கு ஈஸியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து பேசுவோம். கமெண்டில் ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க, அவங்களுடைய மகன் வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்காங்க, ஸோ பிஃபார்ம் எடுத்து படிக்கலாமா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ பிஃபார்முடைய ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்கோப்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ பிஃபார்ம் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பாராமெடிக்கல் கோர்சஸ் எல்லாத்துக்குமே புத்தம்படியாக நல்ல ஒரு ரிசப்ஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்னைக்கு காலையில் ஒரு சகோதரர் வந்து ஃபோன் பண்ணார், பிஎஸ்சி கார்டியாலஜி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தார். ஆனால் தாரமாக எடுக்கலாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னா ஒரு காலேஜில் போய் விசாரிச்சிருக்கார், ஒரு கார்டியாலஜி படிக்கலாமா பிஎஸ்சி கார்டு பாராமெடிக்கல் சார்ந்த மட்டுமான் இருக்குன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் அவரும் போய் பேசியிருக்கிறார். அங்கேருந்து வந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு கரெக்டாக அல்லா நாடி அந்த வந்த ஒரு ஸ்டூடெண்ட்டு பிஎஸ்சி கார்டியாலஜி ஸ்டூடெண்ட்டு, அவருக்கு வந்து அந்த படிக்கும்போது கேட்டுட்ருக்குறாங்க பிஎஸ்சி கார்டியாலஜி படிக்கலாமா, அது வேண்டாம் ஏன் அப்படின்னு கேட்டால் வேலைலாம் கிடைக்குது வெளியிலவே நிற்க வச்சிடறாங்க, அது வெறும் இசிஜி கிராஃப் மட்டும் தான் பார்க்க வைக்கிறாங்க, அது வந்து நம்ம வந்து சேலரியும் கிடைக்குது ஆனால் எதுவோ நமக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்படி சொல்கிறாங்களேனே என்னென்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி அந்த சகோதரர் கேட்குறாரு. ஆனால் அவங்க சொன்னதுலேயே எல்லா பதிலும் கிடச்சிருச்சுன்னு, வேலையும் இருக்குது சம்பளமும் இருக்குது, வேலை வெளியில் நிற்கிறதுன்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அது என்ன நிலை அது என்ன விஷயம்னு நமக்கு தெரியலை, ஆனால் அவ்வளவு டிமாண்ட் இருக்குன்றதை அந்த வெறுப்புலையும் உங்களை தவிர்க்க முடியாமல் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ அவ்வளவு ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இருக்குது. அப்போ ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ச்சியாக நிறைய டிமாண்டு அங்கே சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே டிமாண்ட் க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. மேனுஃபேக்சரிங்லேருந்து டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து லாஜிஸ்டிக் சைட்லேருந்து ஒரு கடைசியாக போய் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கடையிலேருந்து கூட இப்போது ஃபார்மசினா அவ்வளோ டிமாண்டாக போயிட்டுருக்கு. அங்கே கிடைக்கக்கூடிய சேலரி அவங்களே டிஃபார்ம் கேட்குறான். கடையில் ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு பிஃபார்ம் வேணும், ஒரு கடை நீங்கள் மெடிக்கல் கடை ஆரம்பிக்கணும்னாலும் பிஃபார்ம் வேணும், கடையில் வேலை செய்கிறதுக்கு அவன் டிஃபார்மாவது எடுத்துருவா, நான் ஏன் தேவையில்லாமல் எடுக்கணும், டிஃபார்ம் படிச்சுனே இருக்கும்போது நான் டிஃபார்ம் எடுக்கிறேன், அவனுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ எல்லா லெவல்லையுமே ஃபார்மசூட்டிக்கல் சார்ந்து இருக்கிறத நம்ம போன லைவ்லேயும் பதிவு செஞ்சுருந்தோம். ஒரு சகோதரர் அந்த ஜிஎஸ்எஸ் காலேஜ் ஃபார்மசி ஊட்டியில் படிச்சுட்டு அல்லாவுடைய அருளால் கவர்மெண்ட்டோட வேலை கல்ஃபில் ஏதோ ஒரு நாடு சொன்னாங்க, கல்ஃபில் நான் வேலை செய்கிறேன் மாதத்துக்கு 1,000,000 வரைக்கும்லாம் சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதை நம்ம பார்க்குறோம். அப்போ அவ்வளவு டிமாண்டெலாம் இருக்கும் பொழுது எல்லா ஊர்களையும் டிமாண்ட் இருக்கும் போது கண்டிப்பாக ஃபார்மசி படிக்கலாம். ஃபார்மசி சார்ந்து ஏகப்பட்ட சின்ன சின்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்குது, அதையும் அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்றதையும் நம்ம சொல்லிக்கிறோம். தாராளமாக அவங்க பிஃபார்ம் படிக்கலாம் இன்ஷா அல்லாஹ்.
ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பற்றி சொல்லுங்கள், அதோடைய ஸ்கோப்ஸ் என்ன, ஸோ அதில் வேலைவாய்ப்புகள் இருக்குமா, ஸோ இல்லை வேலைவாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும், மற்ற இன்ஜினியரிங் ஃபீல்டு மாதிரி மோரார்லெஸ் இருக்குமா அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. அதை வந்து இன்ஷால்லா பதிலாக குறிப்பாக பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லும்போது பயோனாலே இந்த பயாலஜி சம்மந்தமாக லைஃப் சம்மந்தமான விஷயங்கள். இதில் வந்து சமீபத்தில் ரீசர்ச் சார்ந்து வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய வருது. இப்போ உதாரணத்துக்கு பெங்களூர் போல் இடங்கள்லாம் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சார்ந்த பயோகான் அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்லாம் உருவாகிட்டுருக்கு. இங்கே ஆரஞ்சு அப்படின்ற மாதிரி நிறைய கம்பெனி, ஆர்கேட் அப்படின்ற மாதிரி தாம்பரத்தில், அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்கள் வந்து உருவாகிட்டுருக்கு. இதில் ரீசர்ச் சார்ந்து இருக்கக்கூடிய வேலைகள் நிறைய வருது, ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கம்பேரட்டிவ்லி கம்மியாக இருக்குது. யாராவது ஒருத்தர் அந்த படித்த படிப்புக்கு ஈக்குவலண்ட்டாக போகணுன்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியான பயோமெடிக்கல் இதெல்லாம் படிக்கும்போது மாஸ்டர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். காரணம் இது ரீசர்ச் சார்ந்த விஷயம். இன்கேஸ் அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலன்ற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தாலுமே ப்ரொஃபஸராக சயின்டிஸ்டாக போகக்கூடிய அதே ரீசர்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஆமாம், ஏன்னா இது ரீசர்ச் சார்ந்து இருக்கு. கரெக்ட், ரீசர்ச் ஜேஆர்எஃப் அவங்க வந்து ட்ரை பண்ணலாம் தாராளமாக, அடுத்தடுத்து ரிசர்ச் பண்ணுறதுக்கான, ஏன்னா அந்த ஃபீல்டே அந்த அந்த மாதிரியான ஃபீல்டு தான். கரெக்ட். ஸோ அப்போது அந்த ரேராக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாருமே எடுத்துக்க வேண்டியது சொன்ன மாதிரி வெறும் யூஜியோடு நிறுத்திடாமல் யூஜி பிஜி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு நெருக்கமாக இல்லை ஜாப் போயே ஆகணும் அப்படின்ற இது இல்லாத சூழ்நிலைகள் இருந்தால் அடுத்தடுத்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மாதிரியான இதாக இருக்கட்டும், அதே மாதிரி பிஜி வேறு நல்ல ஒரு இன்ஸ்டியூட்டில் போயிட்டு ஒரு ஜேஆர்எஃப் நீட் நெட் எக்ஸாம் இருக்குது, கவர்மெண்டில் நெட் எக்ஸாம் வந்து இது பண்ணுறாங்க. அது வந்து வெறும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்னே ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ அதில் அவங்க இது பண்ணி ரிசர்ச் வந்து பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்க வந்து இதாகலாம். ஸோ இந்த மாதிரியான இதை சூஸ் பண்ணுறவங்க வந்து உடனடியாக நமக்கு வந்து வேலை இதாகணும் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் பொறுமையோடு இருந்து அவங்க வந்து தொடர்ச்சியாக இது பண்ணாங்கன்னா சரியானதாக இருக்கும். இதில் கூடுதலான தகவல் என்னன்னு சொல்லி கேட்டால், இப்போது இந்த பேஸ் மேக்கர்ஸ்லாம் சொல்கிறாங்களே, ஹார்ட் பேஸ் மேக்கர்ஸ், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் அதெல்லாம் பண்ணும்போது அந்த மாதிரியான டிவைசஸ் எல்லாம் இவங்க தான் தயாரிக்கிறாங்க, இவங்க தான் வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க, ரிசர்ச் பண்ணி புதுசாக தயாரிக்கிறாங்க. அதுலேயே ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து அவங்களுக்குள்ள காம்படிஷன் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் பேஸ் மேக்கர் நான் தான் அப்படின்ற மாதிரி கம்பெனிஸ்க்குள்ளே காம்படிஷன் போய் அதில், அதாவது ப்ராடக்டை தயாரிக்கிறது ஒரு செக்டாரு, ப்ராடக்டை மார்க்கெட்டை கொண்டு வந்து டெஸ்ட் பண்ணுறது ஒரு செக்டர், அதை நம்ம பார்த்துருக்கோம். ஒரு மருந்து வெளியே வரணும்னா கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் ஆஃப் ரீசர்ச் வந்து பண்ணுறாங்க. அதை வந்து போய் மார்க்கெட்டில் போய் பப்ளிக்கிட்ட போய் இல்லை டாக்டர்கிட்ட போய் சேர்க்குறது ஒரு டிபார்ட்மெண்ட்டு. இங்கே இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே நல்ல சம்பாதிக்கிறாங்க, நல்ல ஸ்கோப் இருக்குது. அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது இந்த மாதிரி பேஸ் மேக்கர்ஸ் மட்டும் கிடையாது, ப்ராஸ்தெட்டிக்ஸ், இந்த எலும்பு இது போனால் கால் ரீப்ளேஸ் பண்ணுறது, அதில் ஏகப்பட்ட இன்ஜினியரிங் அடங்கி இருக்குது. இது அனைத்துக்குமே தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ், டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ், இதை சார்ந்து வரக்கூடிய விஷயங்கள்லாமே இவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஆப்ஷன்ஸ் கம்மி, பட் இதுதான் என்னுடைய லைஃப் அப்படின்னு முடிவு பண்ணவங்களே தடுக்கிறதுக்கு நம்ம தயாராக இல்லை. உன்னுடைய எய்ம் அது தானே, தாராளமாக அதை ஃபாலோ பண்ணுங்கள், அந்த பேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். போகும்பொழுது கம்பெனிஸ் ஆப்ஷன்ஸ் இங்கே மேபி குறைவாக இருந்தாலும் வெளிநாட்டில் கூட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்க செய்யுது, அதையும் நீங்கள் மனசில் வைங்க. அது வச்சுக்கிட்டு இன்கேஸ் அந்த விஷயம் இருந்தாலும் நீங்கள் ப்ரொஃபஸர் லைனில் ரீசர்ச் லைனில் போகிறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத, மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு போகிறதும் ரொம்ப கண்டிப்பாக ஒரு டெக்னிக்கலாக ரீசர்ச் போகிறோம் அப்படின்னா மாஸ்டர்ஸ் மஸ்ட் மாதிரி ஆக்கிடுவாங்க இன்ஷால்லா. தொடர்ந்து நம்ம பேசுவோம். ஒரு காலருடைய கேள்வியாக இருந்தது என்னன்னு சொன்னால், 10th முடிச்சிருக்கிறாங்க, ஸோ அவங்களுடைய எய்ம் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்ற எய்மில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க கேட்கக்கூடியது என்னென்னா, இன்றைக்கு டாக்டர் ஆகணும்னா நீட்டுடைய எக்ஸாம் எழுதி ஆகணும். ஸோ 11th 12th நான் வந்து ஒரு நீட்டு தேர்வோடு இருக்கக்கூடிய கல்லூரி ஸ்கூல்ஸ் இருக்குதா 11th 12th, அது மாதிரி தான் நான் படித்தாகணுமா, நீட்டு தேர்வோட நீட்டு கோச்சிங்கோடு இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் தான் நான் படிக்கணுமா, இல்லை இன்ரெகுலர் அதர் ஸ்கூல்ஸை நான் ஆப் பண்ணிவிட்டு கூடுதலாக நான் என்ன செஞ்சால் என்னுடைய நீட்டில் வந்து நான் ஷைன் ஆக முடியும் அப்படின்றத கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க. அதாவது இரெகுலராக வந்து 11th 12th வச்சுட்டு அதை படிக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்களா? ஓகே, இல்ல நீட் கோச்சிங் இல்லாம ஸ்கூல்ஸ் போனா நீட்டுக்காக அவங்க என்ன கூடுதலா
பொதுவாக நீட்டு எக்ஸாமை பொறுத்த வரையும் ஒரு ஸ்டேட் போர்டுடைய சிலபஸோடு சுருங்கிராமல் சிபிஎஸ்சி சிலபஸ் அளவில் அது வந்து வெறியுது. ஸோ நீட்டை எக்ஸாம் பொறுத்த வரையும் கம்ப்ளீட்டாக சிபிஎஸ்சி போர்ஷன்ஸ் தான், ஸ்டேட் போர்டுடைய சிலபஸையும் தாண்டி அவங்க வந்து படிக்க வேண்டியது இருக்குது. இப்போது நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபெமிலியரான ப்ரைவேட் ஸ்கூல்ஸு சரி, கொஞ்சம் டிஏவி டான் பாஸ்கோ மாதிரியான சென்னையில் இருக்கக்கூடிய பெரிய ஸ்கூல்ஸாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, லெவன்த்து ஸ்டார்ட் பண்ண பொழுதே அந்த குரூப்புக்கு பேரே நீட் குரூப், அதாவது 11A அப்படின்னு போடாமல், 11 மேக்ஸ் பயோ அப்படின்னு இல்லாமல், 11லே வந்து நீட், 11th நீட் ஏ, 11th நீட் பி, அப்புறம் 11th ஜேஇஏ ஜேஇபி அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை பொறுத்தவரையும் 11th சிலபஸையும் நடத்துகிறாங்க, சைமல்டேனியஸ்லி வந்து இதையும் நடத்துகிறாங்க, அதுக்கான ஃபீஸையும் வாங்கிக்கிறாங்க. இது வந்து ஓரளவு அவங்களால் ஃபீ பே பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்தில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸு. இது இல்லாமல் இந்த 11th வந்து ஒரு பார்ட் டைமாக சில பேர் சில இதை வந்து பண்ணுறாங்க. அது நம்ம பார்த்த வகையில் 11th அப்படின்றது 11th 12th வந்து ஒரு சாதாரணமாக படிக்கிற மாதிரி படிச்சுட்டு நீட்டுக்கு அதிகபட்சமான முக்கியத்துவம் கொடுக்கறதையும் பார்க்குறோம். அது இல்லாமல் 11th 12th மிஸ் பண்ண சில பேர் 11th 12th முடித்ததுக்கப்புறம் 12th முடிச்சுட்டு ஒரு தடவை அட்டெம்ப்ட் அடித்து பார்க்குறாங்க, அவங்களால முடியலை, அண்ட் தென் திரும்ப திரும்ப இந்த மாதிரியான நிலைகளுக்கு வருது. ஸோ இவங்க வந்து இவங்கள பொறுத்தவரையும் திரும்ப திரும்ப அப்படின்ற ஒரு இது இல்லாமல் 11th எப்படி ஐஐடிக்கு வந்து 11th ஆரம்பிக்கிறோமோ, ஜேஇக்கு வந்து 11th எப்படி ஆரம்பிக்கிறோமோ, அதே மாதிரியான நிலைகளில் 11th வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுடைய இன்வால்மெண்ட்டோடு ஆரம்பிக்கணும். எப்படி சால்வ்டு பேப்பர்ஸ் வந்து இங்கேருந்து எடுக்கிறாங்க ஜேஇ எடுக்க முடியுதோ, அதே மாதிரி நீட்டுக்கும் எடுக்க முடியும். அவங்களால எடுத்து அவங்க என்ன மாதிரியான இது இருக்குன்றது சால்வ் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி என்ன டிட்டோ இவங்க சொன்ன அதே தான், ஜேஇக்கு வந்து எப்படி புக்ஸ் ரெஃபர் பண்ணணுமோ, எந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் எடுத்து பார்க்கணுமோ, அதே மாதிரியான விஷயங்களை நீட்டுக்கும் வந்து நாம் வந்து பண்ணணும். இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா, செல்ஃப் எவாலுயேஷன் அப்பப்போ செல்ஃப் எவாலுயேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் ரொம்ப கூடுதல் முக்கியத்துவம் எதில் இருக்கணும்னா, அந்த பசங்களுக்கு அந்த படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு அது இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் அவங்களால இது பண்ணிக்க முடியும். ஸோ 11th கண்டிப்பாக ஆரம்பிக்கணும். எப்படி ஜேஇக்கு வந்து 11th ஆரம்பிக்கணுமோ அதே மாதிரி தான். ஸோ ஆரம்பித்தது அது மட்டும் இல்லாமல் இது நம்ம ஆக்சுவலாக நீட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்பொழுதே என்னாகும்னா, 11th இருக்கக்கூடிய பயாலஜி எளிமையாக மாறிடும், 11th இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் எளிமையாக மாறிடும், 11th இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி எளிமையாக மாறிடும். ஸோ மூணு சப்ஜெக்டும் இந்த போர்ஷனை கம்பேர் பண்ணும்போது, 11th 12th சிபிஎஸ்சி போர்ஷனை கம்பேர் பண்ணும்போது, ஸ்டேட் போர்டோடைய சிலபஸ் தமிழ்நாடு சிலபஸை பொறுத்தவரையும் ரொம்ப ஈஸியான ஒன்று விஷயமா இருக்கும். ஒருவேளை சகோதரி வந்து இல்லை 10th வரையும் நாங்கள் வந்து சிபிஎஸ்சி தான் படிக்கிறோம், 11th 12th அதான் சிபிஎஸ்சி தான் ப்ரிஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னா, அது வந்து ரொம்ப வெல் அண்ட் குட்டாக இருக்கும். அது அவங்களுக்கு தனியாக ஒரு இதை வந்து படிக்கணுன்ற அவசியம் இல்லை, தன்னுடைய பாடத்தையே சரியாக தரவாக வந்து அவங்க வந்து இது பண்ணும் பொழுது, அண்ட் சைட் பை சைடாக வந்து பல வெப்சைட்ஸு அவங்களுக்கான யூடியூப்லேயே இன்றைக்கி வந்து யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது. இதுக்குன்னே சில அகாடமிஸ் எல்லாமே வந்து வர்ச்சுவலாக வந்து அவங்க வந்து நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து தொடர்ச்சியாக இது பண்ணலாம். இப்போது ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 11th 12th சேர்ந்து இன்டகிரேட்டடாக பண்ணுறது தான் சிறப்பு. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. மெயினான ரீசன் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல். இது என்ன ஆகும்னு சொல்லி கேட்டால், 11th 12th படிக்கிறாங்க, இது தனியாக நீட்டு போகுது அப்படின்னா இங்கேயும் டெஸ்ட் இருக்கும் இங்கேயும் டெஸ்ட் இருக்கும், எந்த வகையிலுமே இவங்க வந்து காம்பன்சேட் பண்ணுற மாதிரிலாம் இல்லவே இல்லை. எக்ஸாம்ஸுக்காக கொடுக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் 3 hours டியூரேஷன் வேணால் உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் தருவாங்களே தவிர, மற்றபடி உங்களுக்கு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அதாவது எக்ஸ்கியூஸ் கொடுக்குறதுலாம் ரொம்ப ரேர். நீங்கள் இன்டகிரேட்டடாக படிக்கும்போது தேனோ வாட் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் கோயிங் த்ரூ, என்ன மாதிரி பண்ணுறாங்க, உங்களுக்கு என்ன சிலபஸ் பேட்டர்னாக இருக்குது, எல்லாமே ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நாம் பார்த்த வகையில் பெஸ்ட்டாக ஷார்ட் டைமை பெர்ஃபார்ம் பண்ண நிறைய பேர் இன்டகிரேட்டடாக பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஸ்கூல்லையே நீட்டு இருந்தால் பெஸ்ட்டு. இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி 12th நீட்டு அப்படின்ற மாதிரி பேட்ச் போட்டு போனால் அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கான டெஸ்ட்டு 12th எல்லாமே கரெக்டாக மேட்ச் பண்ணி கொண்டு போய் எக்ஸாம்ஸ் வரப்போ இந்த நீட் எக்ஸாம் நகர்த்தி வைக்கிறது, அந்த ஸ்கெடியூல் பண்ணுறது எல்லாமே ஸ்கூலே பார்த்துக்கும்.
நீங்கள் ப்ரைவேட்டாக போகும்பொழுது ரெண்டுமே பேரலாக வந்து அப்படின்னா ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் கொஞ்சம் குறையும் அப்படின்றது ஃபஸ்ட்டு தகவல். இது தான் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதுவே ப்ரைவேட்டாக போகும்பொழுது ட்ராவலிங்கிலேருந்து எல்லாமே நம்ம அக்கௌண்டபிள் எடுக்கிறோம். ஏன்னா எங்கே இருக்கோன்னு சொல்ல முடியாது. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது அதோடைய தரம் எப்படி இருக்குது, அந்த ஸ்கூல் வந்து அவங்களாம் நடத்துகிறாங்களா, இல்லை வெளியிலேருந்து யார்கிட்டருந்து ரீசோர்ஸ் வந்து ஹெல்ப் வாங்குறாங்களா, அதில் எத்தனை பேர் படிச்சுட்டு டாக்டர் ஆகியிருக்கிறாங்க. இந்த கால்குலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் பார்க்கணும். இது என்னென்னு சொல்லி கேட்டால், ஒரு 1000 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய ஒரு பாதை அப்படின்னா நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் பார்த்தாலே வாயை பொழுது நின்றுருவோம். ஏன்னா அது 10 கிலோமீட்டர் பெரிய ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் பயணிக்க வேண்டிய தூரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ விஷயம் இருக்குன்னு 10 கிலோமீட்டர் நம்மளால் பிரமிச்சு போய் நின்றுருவோம். ஆனால் அவனால் பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது. அப்போ அவ்வளோ அத்தனை விஷயங்களையும் சால்வ் பண்ணக்கூடியது தான் கடைசியாக பாஸ் பண்ணி வெளியே வருது. அந்த விஷயத்தை ரொம்ப குறிப்பிட்டவங்க பார்த்துக்கணுன்றதும் சொல்லிக்கிறோம். இதை ஒட்டிய ஒரு கேள்வியும் வந்திருக்கு. நீட் சம்மந்தமாக நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுனால இதை ஒட்டிய கேள்வி என்னன்னு சொன்னால், எந்த அளவுக்கு மார்க் எடுத்தால், இது பெரும்பாலும் நம்ம ஏற்கனவே ஃபேஸ் பண்ண ஒரு கேள்வி தான். இன்ஜினியரிங்கும் கேட்பாங்க, அப்போ நீட்டுக்கு என்ன கேட்குறாங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா, லைக் எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ் கிடைக்கணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த மார்க்கை வந்து எடுத்துருக்கணும், கட் ஆஃப் ரிலேட்டடாக கேட்குறாங்க நீட்டில். ஸோ அது சம்மந்தமான தகவல்கள் இருந்தால் இன்ஷால்லா சொல்லுங்க. நீட்டை பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க்ஸ் வந்து 720 ஆக்சுவலாக. இப்போது இதில் ஹையஸ்ட் டிமாண்ட் எங்கே இருக்குன்னு கேட்டால், இங்கே இருக்கக்கூடிய எம்எம்சி கேஎம்சி அங்கெல்லாம் தான் ஹையஸ்ட் டிமாண்ட் இருக்குது எம்பிபிஎஸ்க்கு. அதுவே நம்ம டயர்1 சிட்டிஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லையுமே இந்த அவைலபிலிட்டி இருந்தாலுமே இப்போது ஒவ்வொரு காலேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த இது வந்து மாறுது. இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் அந்தந்த கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலாக இப்போது எஸ்சிஎஸ்டிஸ் அவங்களாம் அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கும்பொழுது அவங்ககிட்ட 650s அந்த மாதிரி டைம் ரேஞ்சஸில் வருது. பிசி அப்படின்ற மாதிரி போகும்பொழுது, ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக நம்ம பார்க்குறதன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக பார்க்குறதுனால ஓபிசி அப்படின்ற மாதிரி வரும்பொழுது அவங்க 675 மேலே வர மாதிரி இருக்குது. இது வந்து லெட்ஸே ப்ளஸ் ஆ மைனஸ் 10 எவ்ரி இயர் அதை நம்ம மாறிட்டு இருக்கோம். எதுவுமே கன்ஃபைனாக நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்கு மேலே ஜென்ரல் கேட்டகரிலாம் கொஞ்சம் அதிகமாக போகிறதா பார்க்குறோம். அப்படியே நீங்கள் உள்ளே கீழே போக போக, அதாவது திருச்சி, மதுரை, திருநெல்வேலி இந்த மாதிரியான மெடிக்கல் காலேஜஸ்லாம் நம்ம பார்க்கும்பொழுது இந்த மார்க்ஸ் ஒரு 10 மார்க்ஸ் 20 மார்க்ஸ்ன்றது லைட் லைட்டாக அப்படியே குறைஞ்சி வரதே தவிர, இதை நம்ம பேஸாக வச்சுக்கலாம். 650 ஃபார் 1 கேட்டகரி எஸ்சிஎஸ்டிஸ் அப்படின் மாதிரி வச்சுக்கிட்டா, ஓபிசி அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு வந்து ஒரு 617 அப்படின்னு கேரக்டர் வச்சுக்கிட்டா 690 அப்படின்னு இருக்கும்பொழுது தான் இந்த லெவலில் கிடைக்கிது. அதுவே நெக்ஸ்ட் காலேஜ் போகும்பொழுது நாம் இப்போது சரி ஓவராலாக எந்த தமிழ்நாட்டில் எந்த இடம் வேணாலும் போகலாம், எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா 620 மேலே 600 மேலே அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்க அப்ளை பண்ணிடணும். ஏன்னா இது எப்படி ஆகும்னு சொல்லி கேட்டால், ஒரு சில மக்கள் எதிர்பார்த்த கவுன்சிலிங் வந்து ரவுண்ட் பை ரவுண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் போயிட்டே இருக்கும். அந்த ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கிறவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக விட்டு வெளியேறுவாங்க, செகண்ட் ரவுண்டில் இருக்கிறவங்களாம் முன்னாடி வருவாங்க, அது காலி ஆகிட்டே இருக்கும். அப்போ நாம் 580, 570 இருந்தாலுமே கண்டிப்பாக அப்ளை பண்ணிடணும் அப்படின்றதான் நம்ம வைக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரிக்வஸ்ட்டு. 570, 580 இருந்தாலுமே உங்களுக்கு காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதான்னு சந்தேகம் இருந்தாலுமே அப்ளை பண்ணிடுங்க. எந்த இடத்துல எந்த ஸ்லாட்டு காலி ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு மேலே ஒரு ஸ்லாட் காலி ஆயிடுச்சுன்னா ஃபேஸ் டூவில் இருக்கணும் மேலே வருவான். ஃபேஸ் டூவில் அதை பிக்கப் பண்ணால் அது இன்னும் தாண்டி ஃபேஸ் 3 வரும். ஃபேஸ் 3 கட் ஆஃப்காரங்க ரொம்ப கம்மியாக இருப்பான். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்பொழுது 580 இருந்தாலே அப்ளை பண்ணிடுங்க அப்படின்றத நம்ம வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. 620 வரைக்கும் கிடைச்சிருக்கு, கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இந்த கட் ஆஃபை சார்ந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு பதில். அடுத்ததாக தொடர்ச்சியாக கேள்விகள் வந்து கொண்டு இருக்குது, கமெண்ட்ஸில் கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ என்னென்னா பிஏ எல்எல்பி வந்து அவங்க படிக்கணும்னு இருக்கிறாங்க. ஸோ கட் ஆஃப் வந்து 84 இருக்குது. ஸோ அரசு சட்டக்கல்லூரிகளில் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அம்பேத்கர் மாதிரியான யூனிவர்சிட்டி குரூப் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கல. ஸோ பிஎல்எல்பி படித்து லாயருக்கான கட் ஆஃபாக 84 இருக்குது. ஸோ அவங்க வந்து சட்டக்கல்லூரிகள், கவர்மெண்ட் ரிலேட்டடான சட்டக்கல்லூரிகளில் அவங்க படிக்க முடியுமா அப்படின்றத கேட்குறாங்க. சரி, இப்போது இந்த கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இப்போது சோயில் அப்படின்வாங்க, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அந்த இடத்துல தான் கட் ஆஃப் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இதுலேயே நிறைய பிரிக்கப்படுது, பிஎல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிஎஸ்சி எல்எல்பி இந்த மாதிரிலாம் நிறைய பிரிக்கப்படுது. அப்போ பிரிக்கப்படும் பொழுது ஒவ்வொன்றதுக்கு ஒவ்வொரு கட் ஆஃப்னு வச்சுக்கிட்டால் மெயினாக இருக்கக்கூடிய இடங்களில் 89 to 90 அப்படின்ற ரேஞ்சஸில் தான் ஃபஸ்ட்டு வந்து கட் ஆஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது சென்னையை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த மார்க்குக்கு அவர் அப்ளை பண்ணி ஆகணும். அவர் எதிர்க்க மாட்டேன் எவ்வளோ சொன்னாங்க, 84
இன்ஷா அல்லாஹ் அப்ளை பண்ணியே ஆகணும் அப்படின்றத நம்ம ரிக்வெஸ்ட்டாக வச்சுங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஏன்னு கேட்டால் இன்கேஸ் இந்த மார்க்குக்கு நம்ம கிடைக்க, இது எட்ஜில் இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லுவோம், கிடைக்க ஒரு சில வருஷங்கள் கிடைக்கும், ஒரு சில வருஷம் கிடைக்காமலும் போகலாம். ஆனாலும் இந்த 84ன்றது ரொம்ப 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 நல்ல மார்க்கு, அவர் கண்டிப்பாக அப்ளை பண்ணட்டும் இன்ஷா அல்லாஹ். இந்த கட் ஆஃப் அவங்களுக்கு 89, 90 இருந்தாலுமே வேறு வேறு கிட்டத்தட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டுமே நம்ம 14 கிட்டே பார்க்குறோம், 14 கிட்டே பார்க்குறோம். அது இல்லாமல் அவங்க அரசு சட்டக்கறியில் கேட்குறதுனால அதை சொல்லிக்கிறோம், 14 இருக்குது. அது இல்லாமல் ப்ரைவேட் காலேஜஸ் நிறைய உருவாயிருச்சு. அப்போ இந்த இடத்துல நம்ம கிடைக்கணும்னாலும் 89 அப்படின்ற கட்டத்தில் இங்கே கிடைக்குது அப்படின்னா தாராளமாக 85, 84 கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. தாராளமாக கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், இன்ஷா அல்லாஹ் கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. எட்ஜில் இருந்தாலுமே ஒரு ஃபேஸ் இல்லைனாலும் வெயிட் பண்ணணும், அந்த ஃபேஸ் காலி ஆச்சுன்னா உடனே கால் வரும், நம்ம அந்த ஃபேஸுக்கு ரெடியாக இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்ஷா அல்லாஹ். பிசி முஸ்லீம் கோட்டா கிடைக்குமா? இப்போ நான் சொன்ன டீட்டெயில் எல்லாமே பிசி முஸ்லீம்ஸ் தான், மற்றதெல்லாம் ஒன்றும் அதிகமாக தான் இருக்குது ஆக்சுவலாக நம்ம பார்த்த வரைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அது ஒரு இருக்க வேணா ஷீட்டை கூட நம்ம ஷேர் பண்ணலாம், அதில் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்படி அந்த ரேஞ்சஸில் தான் இருக்குது. ஆனால் நம்ம அதை தான் சொல்கிறேன், இப்போ இந்த 5 marks பஃபரை எப்போவுமே விடக்கூடாது. 90 கட் ஆஃப் இருக்குது அப்படின்னா 85, 84 அப்ளை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வருஷா வருஷம் மாறும், அப்ளிகேஷன் மாறும், மார்க்குடைய லெவல் மாறும், மக்களுடைய மைண்ட் செட் மாறும். திடீர்னு லா சம்மந்தமாக ஒரு பிடிச்சி போய் எல்லோரும் வந்து சேருவான், ஒரு சில சமயம் லாயரை விட்டு எல்லோரும் வெளியும் போவோம். அதனால் நாம் இந்த 5-10 marks வரைக்கும் கண்டிப்பாக எந்த விதமான தயக்கமும் காட்டாமல் உள்ளே போயிட்டால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கு மறக்காதீங்க, அது ப்ரிஃபர்டு, கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கன்றதையும் நம்ம சொல்லிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தொடர்ந்து நம்ம பேசுவோம். இப்போ 10th முடித்து போகக்கூடியவங்க ஒரு பொதுவான கேள்வியாக, அவங்க எந்த குரூப்பை எடுத்தாலும் சரி, ஏதாவது அடிஷ்னல் ஸ்கில்ஸ் மாதிரி அவங்க டெவலப் பண்ணிக்கணுமா? ஸோ லைக் ஏன்னா இப்போ அடுத்த லெவல் யூஜி அவங்க பண்ணுறப்போ சம் டைப் ஆஃப் லைக் ஆப்டிடியூட், லாஜிக்கல் திங்கிங், அந்த மாதிரியான ஸ்கில்ஸ் ஏதாவது அவங்க டெவலப் பண்ணிக்கணுமா? லைக் ஆல்ரெடி நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில் மாதிரி பார்த்தோம், ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் தேவைப்படுமா அவனுக்கு, இல்லை எடுக்கக்கூடிய பாடங்கள் போதுமானதாக இருக்குமா? ஸோ அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் என்பது நான் ஃப்யூச்சரில் என்ன எடுத்தாலும் அந்த ஸ்கில் எனக்கு யூஸ்ஃபுல்லான இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது ஸ்கில்ஸ் இருக்குதா? பொதுவாக தமிழ்நாட்டுடைய பாடத்திட்டம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பாடத்திட்டம் தான். அதுலேயும் இந்தியா லெவலில் பார்த்தா ஸ்டாண்டர்டான ஒரு பாடத்திட்டம்னா தமிழ்நாடு ஒரு நல்ல ஒரு பாடத்திட்டம், அதில் எந்த ஒரு குறையும் நம்ம சொல்லிட முடியாது. மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது சிபிஎஸ்இ லெவலுக்கு கூட இப்போது லாஸ்ட்டாக உள்ள அந்த கடைசியாக ரிவைஸ்டு சிலபஸ் கூட 2018 ரிவைஸ் பண்ணாங்க. 2018 ஒரு செட்டு பண்ணாங்க, 2019 ஒரு செட்டு பண்ணாங்க. ஸோ எல்லாமே ஓரளவு சிபிஎஸ்இ சில நேரங்களில் சிபிஎஸ்இக்கு தாண்டியும் சில கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த 11th 12th பசங்களை பொறுத்த வரையும் அவங்க லெவலுக்கு அந்த பாடத்திட்டமே போதுமானது தான். அவங்க லாங்குவேஜ் ஏதாவது படிக்கிறதா இருந்தால் கூட இப்போ லாங்குவேஜ்லேயே நிறைய வெறும் தமிழ் மட்டும் இல்லை, ஃப்ரெஞ்சு வச்சுருக்குறாங்க, ஜெர்மன் வச்சுருக்குறாங்க, உருது, அரபிக்கு, இந்த மாதிரியான அந்த மாதிரி தெரிந்து கொள்ளணும்னு நினச்சா கூட 11th 12th அதை கூட அவங்க எடுத்துக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் மாதிரியான விஷயங்களுக்கு நான் போகிறேன் அப்படின்னா அவங்க தமிழில் ப்ரிஃபர் பண்ணிக்கிறது நல்லது. இது வந்து வேலை ரீதியான விஷயங்களுக்கு, என்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ணும், ஏதாவது புதுசாக லாங்குவேஜ் கற்றுக்கணுன்னா ஜெர்மன் இருக்குது, ஜெர்மன் நம்மளுடைய தமிழ்நாடுனுடைய இதன் மூலமாக அங்கீகரிக்கப்பட்டது. ஃப்ரெஞ்சு இருக்குது, ஃப்ரெஞ்சு இன்றைக்கி ஃபெமிலியராக இது பண்ணிக்கிறாங்க. ஸோ புதுசாக ஒரு லாங்குவேஜை நம்மளால் கற்றுக்க முடியும். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது இங்கிலீஷை பொறுத்தவரை இங்கிலீஷினுடைய பாடத்திட்டமே ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பாடத்திட்டம் தான். 10th 10th வரையுமே அவங்களுக்கு கரெக்டான எல்லா கிராமர்ஸும் அவங்களுக்கு போய் ரீச் ஆகுது. எல்லா அவங்க 6th 6th கிட்டத்தட்ட கிராமர்ஸு ஸ்டார்ட் ஆகுது, 10th ஸ்டார்ட் ஆகி எல்லா கிராமர்ஸையும் வந்து 10th லெவலில் எல்லாத்தையுமே முடிச்சிடுறாங்க. இப்போது 11th 12th பொறுத்தவரையும் இது ஒரு அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் தான், நம்ம போர்ஷன் நம்ம பார்த்தாலே தெரியும், ஒரு அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் தான். அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு பாடத்திட்டம் தான். ஸோ பசங்களை பொறுத்தவரையும் மாணவர்களை பொறுத்தவரையும் தான் எந்த பாடத்தை விருப்ப பாடமாக எடுத்திருக்கிறாங்களோ அந்த பாடத்திட்டத்தை படித்தாலே போதுமானது.
ஸ்கில் டெவலப்மெண்ட்னு சொல்கிறதுனால ஒரு விஷயம், ஏற்கனவே டைப்பிங் சம்மந்தமாக பேசியிருந்தோம்ல, இந்த டைப்பிங்க்கான எலிஜிபிலிட்டி 8வது, 8th ஒரு மாணவன் முடித்தாலே அவன் வந்து டைப்பிங்க்கு எலிஜிபிள். ஸோ அது அந்த மாதிரியான ஸ்கில் போதுமானது, கவர்மெண்ட் ரீதியாக அது போதுமானது. இது இல்லாமல் அடிஷ்னலாக வந்து கம்ப்யூட்டர்ஸ் படிக்கணுமா இல்லையான்றது அது அவங்களுடைய விருப்பம், பட் தேவையா மேண்டட்ரியான்றது இல்லை, போதுமான இதுவே அவங்க படிக்கிறதே போதுமானது தான் அப்படின்றது தான் நம்மளுடைய விஷயம். அவங்க இங்கிலீஷ் இப்போ சப்ஜெக்டை பொறுத்தவரையும் இங்கிலீஷை அவங்க ஒரு சப்ஜெக்டாக பார்க்காம அது அதில் நாம் என்னென்னலாம் நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடியுன்றதை பார்க்கணும். இப்போ பொதுவாக மாணவர்கள் படிக்கிறது இங்கிலீஷை நாலேஜாக பார்க்காம என்ன கெயின் பண்ணிக்க முடியுன்றதை பார்க்காம அது ஒரு சப்ஜெக்ட், அதுக்கு நம்ம ப்ரிஃபர் பண்ண தேவையில்லை. நம்ம நாலு சப்ஜெக்டுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்தா போதும், மேஜரான என்ன மேஜர் நாலு சப்ஜெக்ட் எடுத்திருக்கோமோ அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா போதும்னு நினைக்கிறாங்க. அது இல்லை, இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் இங்கிலீஷில் ஆழமாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ப்ளஸ் அவங்களுடைய மேஜரான சப்ஜெக்டை டெப்த்தாக நல்லபடியாக படித்தாலே அது போதுமானது, நல்ல ஒரு போர்ஷன், நல்ல ஒரு கரிக்குலம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அதனால் அது போதுமானது தான், நல்ல ஒரு இது தான். அல்ஹம்துலில்லா. ஸோ ஒரு சில கேள்விகள் வந்திருக்குது மெடிக்கல் சம்மந்தமாக, மெடிக்கல் வித் இன்ஜினியரிங் மாதிரி. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம பயோ பார்த்தோம், பயோமெடிக்கல் பார்த்தோம், அது மாதிரி பயோடெக்னாலஜி, நியூக்ளியர் டெக்னாலஜி, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் வந்து ஏதாவது என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்குது மெடிக்கல் வித் இன்ஜினியரிங்கை நம்ம கம்பைன் பண்ணி படிக்கிறப்போ? ஸோ எந்த மாதிரியான ஸ்கோப்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து டாப் காலேஜஸ் என்னென்ன இருக்குது அது படிப்பதற்கு, டாப் காலேஜஸ் என்ன இருக்குது அப்படின்றது, இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா மக்கள் பொதுவாக வந்து ஒன்று மெடிக்கலுக்கு போகிறேன் இல்லை இன்ஜினியரிங்க்கு போகிறேன்ருப்பாங்க. இது மாதிரி கம்பைண்டாக வந்து இப்போது அதிகமான கேள்விகள் மக்களிடத்துலேருந்து வருது, கம்பைண்டாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது மெடிக்கல்லையும் இன்ஜினியரிங்கையும் சேர்த்து படிக்கக்கூடிய படிப்புகள், அது குறித்த கேள்விகள் வந்து இருக்குது. ஸோ அது சம்மந்தமான தகவல்கள் வந்து சொல்லுங்கள். அதுக்கு காலேஜ் வந்து டாப் காலேஜஸாக இருந்தால் எங்கே நம்ம பார்க்கலாம் அப்படின்றதையும் சொல்லலாம். இப்போ முன்னாடி நம்ம பயோமெடிக்கல் சம்மந்தமாக சொல்லியிருந்தோம், ஆல்மோஸ்ட் சிமிலரான ஒரு விஷயந்தான். இதே பயோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இதெல்லாமே மனிதர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதுக்கு தான் அந்த பேஸ் மேக்கரு, ப்ராஸ்தட்டிக்ஸு, அதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ தான் அதுக்கு ப்ளட் ப்ரெஷர் செக் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டு பண்ணால் வந்துடும் அப்படின்றாங்க, சுகர் லெவலுக்கு இப்படி கையில் நம்ம மோதிர மாதிரி மாட்டி விட்டால் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடி வச்சு செக் பண்ணுறது, வெளியிலேருந்து வந்து செக் பண்ணுறது பதிலாக உள்ளேருந்து வெளியே வர முதல்ல நீ நல்லா இருக்கியா அப்படின்றது செக் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரிலாம் போகும்போது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய தேவை வந்து அதிகமாகிட்டுருக்கு. எவ்ரிடே மானிட்டரிங், உதாரணத்துக்கு ஒரு சில ஃபோன் கம்பெனிஸ்லாம் கூட நான் வந்து உன்னை ஹார்ட்டை செக் பண்ணுறேன், ஹார்ட் ரேட்டை செக் பண்ணிக்கிறேன், நீ ஓடனா இதை செக் பண்ணி, அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வரும் பொழுது மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த பயோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன், பயோமெடிக்கல் இவங்க சொன்னக்கூடிய மெடிக்கல் அண்ட் இதுக்குள்ளேயே வந்துடும். இதில் முக்கியமான விஷயம் நம்ம ஏற்கனவே பேஸ்மேக்கர் அதெல்லாம் சொல்லியிருந்தாலுமே இந்த ரோபாட்டிக் சர்ஜரிஸ், மினிமல் இன்வெசிவ் சர்ஜரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லி கேட்டால் சர்ஜரிக்கு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ், அதாவது ஆப்ரேஷன் பண்ண பிறகு அந்த காயக்கூடிய காயங்கள் ஆறக்கூடிய அந்த நேரங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து மினிமல் இன்வெசிவ் சர்ஜரி சொல்லுவாங்க. இந்த கான்செப்டில் இருக்கக்கூடிய ரீசர்ச்சு, இதில் இம்ப்ளிமெண்டேஷன் சென்னையிலேயே ஏகப்பட்ட காலேஜஸ், தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட யூனிவர்சிட்டிஸு, ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த ரோபோட்டிக் சர்ஜரிஸை பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ அந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் இது அதிகமாக தேவைப்படும். இப்போ நான் ரோபோட்டு தயாரிக்கிறேன், ஆனால் எனக்கு மனிதனுடைய ஸ்கின்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது, என்ன மெட்டீரியல் வந்து நான் உள்ளே இன்சர்ட் பண்ணணும், அது நான் மெட்டீரியல் நாலேஜும் எனக்கு வேணும். நான் பாட்டில் ரஸ்ட்டாக இருக்கக்கூடிய இடத்தையும் சரி ஸ்கின்குள்ளே போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் அது நாளைக்கு அந்த பேஷண்ட்டுக்கு பிரச்சனை. ஸோ இவ்வளோ நாலேஜும் தேவைப்படுது ஒரு ரோபாட்டை ஒருத்தர் வந்து க்ரியேட் பண்ணுறாரு, ஒரு பேஸ் மேக்கர் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா. ஏன்னா என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு, என்ன மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் எவ்வளோ நாள் தாங்கும், அந்த ரத்தத்துக்குள்ளேயே ஒரு பொருள் ஒரு ஒன்று இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ நாள் கொடுக்கும், மனிதர்களுக்கு பாதிப்பு உண்டாக்குமான்ற இந்த விஷயத்தை பற்றி யோசிக்கும் போது அவங்களுக்கு மனிதனுடைய அனாட்டமி, ஹியூமன் அனாட்டமி பற்றின நாலேஜும் வேணும், அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் நாலேஜும் வேணும், அது கரெக்டாக எப்படி ஒர்க் ஆகுன்றது தெரியணும், எவ்வளோ பெயினை நம்ம இன்சர்ட் பண்ணால் எவ்வளோ பெயின் கொடுக்கும், அந்த பெயின் அவங்களால தாங்க முடியுமான்னு தெரியணும். இது அனைத்து நாலேஜுமே இந்த பயோமெடிக்கல் ரொம்பவே இவால்விங் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கொரோனா மிஷினிங் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி நாளைக்கு எது வந்தாலும் இனிமேல் மிஷின் தான்,
எடுத்துகிட்டு இந்த பிளட்டை போட்டு செக் பண்ணி எடுக்கிறதுலாம் எனக்கு தெரிஞ்சு அவுடேட்டட் ஆயிரும் கொஞ்சம் நாளில். ஏன்னா மக்களும் அதை விரும்பலை, யாரும் ஊசி போகிறது எனக்கு தெரிஞ்சு விரும்பின மாதிரி தெரியலை. சந்தோஷமாக போய் ஊசி போட்டதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ நம்ம பார்க்கும் பொழுது இனிமேல் ஜஸ்ட்டு ஒரு லேசர் கன் பாயிண்ட் வச்சுட்டோ ரெட்டினா ஸ்கேன் பண்ணியோ இப்போது அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுறாங்க. ஒரு டங்கை வந்து அனலைஸ் பண்ணி அதுலேருந்து டிசீஸ் கண்டுபிடிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ்ரே மிஷின் கூட பார்க்கலாம் அந்த டைமில். இப்போ எக்ஸ்ரே மிஷின் கூட நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பயோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் தான் வரும். அப்போ நாங்கள் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அன்யூனிவர்சிட்டிலேயே எனக்கு தெரிஞ்சு இருக்குது ஒன்று. அது இல்லாமல் நம்ம காலேஜஸ் லிஸ்ட்டு நம்ம பார்க்கும் பொழுது நிறைய காலேஜஸ் வந்து ஆஃபர் பண்ணுது, டயர் ஒன் சிட்டிஸில் டயர் டூ சிட்டிஸில். அதை நம்மளால் பார்க்கலாம். ஆனால் ஸ்கோப்பு இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பயோமெடிக்கலுக்கு சொன்ன எல்லா அப்ளிகபிலிட்டிஸும் இதுக்கும் இருக்குது. ரிசர்ச் சார்ந்து போகலாம், நிறைய நிறைய கம்பெனிஸ்லாம் உருவாக்கிட்டு இருக்கு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் உருவாக்கிட்டு இருக்கு. அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைவாக இருந்தாலுமே நல்ல ஃபீல்டு பூம் ஆகிட்டு இருக்கிறதுனால மேபி ஃப்யூச்சரில் சுச்சுவேஷன்ஸ் மாறலாம். அப்படி இல்லைனாலும் இந்த டீச்சிங் ஜாபுக்கு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குன்றத நம்ம பார்த்துக்குறோம் இன்ஷா அல்லாஹ். நல்ல ஒரு உதாரணமாக சொன்னீங்க. இன்னைக்கு பொதுவாகவே வந்து அந்த ஆப்ரேஷன் அப்படின்றது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது, லைக் ஓப்பன் ஆப்ரேஷன்ஸ், ஸ்கின்னை கட் பண்ணி பண்ணுறது. ஸோ அதை ஒட்டியே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹெர்னியா போன்ற ஆப்ரேஷன்ஸ், கேன்சர் போன்ற ஆப்ரேஷன்ஸ், எண்டோஸ்கோபி பேரில் சிரமப்படுத்தாமல் கேன்சர் போன்ற ஆப்ரேஷன்ஸில் கூட ப்ரோட்டான் கேன்சர் அப்படின்ற அந்த கேன்சர் ரிடக்ஷன் மெத்தட்ஸ்லாம் வந்துருச்சு. அதுக்கு இன்ஜினியரிங் என்பது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல அருமையான கேள்வியும் விளக்கமாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி படித்தால் என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. மோர் ஆர் லெஸ் ஒரு திருப்பி மெடிக்கல் ரிலேட்டடான ஒரு இதுதான். ஆமாம். ஸோ பிஎஸ்சியில் எடுத்தா, ஸோ இது பொதுவாக நீட்டு கிடைக்கல, பிடிஎஸ் கிடைக்கல, எம்பிபிஎஸ் கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் மக்கள் வர்றது வந்து இந்த பேராமெடிக்கல் ரீதியான கோர்சஸ்க்கு. ஸோ அதில் பிஎஸ்சி மைக்ரோபயாலஜி பற்றி கேட்குறாங்க. ஸோ அது சம்மந்தமான தகவல் சொல்லுங்கள். இப்போது பயாலஜினா நமக்கு தெரியும் லைஃபுடைய ஸ்டடி அப்படின்றது. மைக்ரோபயாலஜி அப்படின்னா நம்மளை விட சிறியதாக இருக்கக்கூடிய உயிரினங்களை தான் சொல்லுவாங்க. பாக்டீரியா, வைரஸு, ஃபங்கை இப்போல்லாம் காமிக்கிறாங்கல்ல, ஒரு தண்ணி எடுத்து பார்த்தா இவ்வளோ அழுக்காக இருக்குது, இவ்வளோ கிருமிகள் இருக்குது, இந்த பூச்சி மருந்து போட்டால் இது காணாமல் போயிடும். இந்த மாதிரியான பாக்டீரியா, வைரல், ஃபங்கை அது சம்மந்தமான ஸ்டடீஸ் எல்லாம் அது எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எங்கெங்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எங்கெங்கெல்லாம் நமக்கு பாதகமாக அமையுது அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் இந்த மைக்ரோபயாலஜியை பொறுத்த வரைக்கும். ஆரம்பத்திலிருந்தே இதுக்கான ஒரு டிமாண்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு பொருளில் ஒரு பாக்டீரியா வந்து தங்குச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருள் எந்த ஊருக்கு செட் ஆகுமா அப்படின்றத இந்த மைக்ரோபயாலஜி ஸ்டடி தான். ஒரு பிஸ்கெட்டை கொண்டு வந்து சென்னை போல் 40 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய ஒரு சென்னை போல் ஊர்களில் கொடுக்கறதுக்கும் அதே பிஸ்கெட் எடுத்துகிட்டு போய் ஒரு 10 டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கு கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை உங்களுக்கு ஸ்டடி பண்ணி இது இப்படிலாம் உங்களுக்கு பிஹேவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இவங்க மைக்ரோபயாலஜி படித்தவங்களாக தான் இருப்பாங்க. அதே போல் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் ஒவ்வொரு பொருளையுமே அந்த பொருள் மூலயமா வரக்கூடிய க்ரோத்து, மெட்டபாலிசம் சேஞ்சஸ் அது சார்ந்த வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்க தான் ஸ்டடி பண்ணுவாங்க. லேப் டெக்னீஷியன்ஸாக வராங்க. பேத்தாலஜின்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்டடி ஆஃப் டிசீசஸ், டிசீஸ் உருவாகிறதுக்கு. உதாரணத்துக்கு கொரோனா வைரஸே நம்ம ஒரு ஏதோ ஒரு கம்பி மாதிரி போட்டுலாம் நம்ம பார்த்தோம். அந்த வேலையெல்லாம் இவங்க தான் செய்யணும். ஆக்சுவலாக அந்த பாக்டீரியா என்ன, ஏன் இந்த ஷேப்பு இருக்குது, அந்த ஷேப் மூலயமா என்ன அது மீன் பண்ணுது, அந்த கான்செப்ட் எல்லாமே இவங்க தான். அதாவது எல்லாருமே இந்த ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலும் இதில் வேரியஸ் ஃபீல்ட்ஸ் இருக்கும். மெயினாக ஒருத்தர் பார்ப்பாங்க, அதுலேருந்து ஒரு ஒர்க்கை பிரித்து கொடுத்து நீங்கள் இதை பண்ணி கொடுங்க அப்படின்வாங்க. ரீசர்ச் அசிஸ்டன்ட், குவாலிட்டி கண்ட்ரோல். இப்போது இதில் இன்னொரு முக்கியமான இடம் என்ன வருதுன்னு சொல்லி கேட்டால், ஒரு ஃபார்மசிட்டி ஒரு மருந்து மூலயமா என்ன மாதிரியான வைரஸ் ஃபங்கஸ்லாம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அதே போல் ஃபுட் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ், ஃபுட்டு காஸ்மெட்டிக்ஸ் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அந்த ஃபீல்டில் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த விஷயம் வந்து ஸ்கின்னுக்கு மேட்ச் ஆகாமல் மேட்ச் ஆகாதா, ஃபுட்டு சாப்பிட்றோம் அந்த ஃபுட்டு உனக்கு மேட்ச் ஆகாமல் மேட்ச் ஆகாதா அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிக்கூடிய இடங்கள்லாம் இதில் இருக்குது இன்ஷா அல்லாஹ். எது நமக்கு மார்க்கத்தை சார்ந்து எது நமக்கு இதெல்லாம் சூட் ஆகுமோ அதை பேஸ் பண்ணி போய்க்கலாம். இந்த மாதிரியான ஃபீல்டில் தான் மைக்ரோபயாலஜிஸ்ட் வந்து வேலை செய்வாங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ தொடர்ந்து கேள்விகளை பார்ப்போம். நம்ம ஏற்கனவே 10th உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து பார்த்துட்டே வந்தோம். அது HSCன்றது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அது அல்லாத டிப்ளமோ சம்மந்தமாக நம்ம பார்த்தோம். ஸோ அதை தொடர்ந்து ஒரு ரொம்ப குறைவான மார்க்கு இருக்குது. ஸோ நான் வந்து ரொம்ப அடுத்த லெவலுக்கு என்னால் படிக்க இயலாது அப்படின்னும் போது
இந்த சர்டிஃபிகேட் கோர்சஸ் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்கிறாங்க. ஸோ அது 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 என்ன, அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, கெரியர் க்ரோத்துக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற அந்த தகவல்களை டென்த்துக்கு பிறகு இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மக்கள் பார்க்குறாங்க. ஸோ அது சம்மந்தமான சின்ன தகவலை நீங்கள் இன்ஷால்லா சொல்லுங்கள். மெயினாக நம்ம பார்க்கும் பொழுது மார்க் கம்மியாக எடுத்தவங்க தான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்ப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் அதுக்கு என்ன பாதகம் இருந்துச்சோ அந்த பாதகம் வந்து தொடரும். பட் ஸ்டில் நம்மளால் மேனேஜ் பண்ணி கோப்ப பண்ணி மேலே வந்துடலாம். எந்த ஒரு ஹிண்ட்ரன்ஸுமே ஹிண்ட்ரன்ஸ் கிடையாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் நம்ம மைண்டில் லாக் பண்ணாத வரைக்கும் நம்மளால் சாதிக்க முடியும்னா கண்டிப்பாக யாரால் இருந்தாலும் செய்ய முடியுன்றது ஃபஸ்ட்டு பதிவு வச்சுக்கிறேன். இப்போ என்னென்னலாம் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரொம்பவே ரேஜாக போயிட்டுருக்கக்கூடிய ஃபீல்டு வந்து இந்த டிசைனு, 3D அனிமேஷனு, வீடியோ ரெண்டரிங், இந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து டென்த்து முடிச்சுட்டு ஒரு சில இடங்களில் மார்க்கு கம்மியாக எடுக்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலுமே ஃபெயில் மார்க்ஸ் எடுக்கவங்களுக்கு கூட அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 6 months 1 year கோர்ஸ்ன்ற மாதிரி நடத்தி அதை சார்ந்து அவங்க தனிப்பட்ட முறையில் இந்த டிசைனு அந்த அனிமேஷன்லாம் பண்ணுறாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ்லேயே கூட போய் அவங்க ஜாயின் பண்ணுறத நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப பெரிய அளவில் நமக்கு இருக்குது. அதே போல் டூரிசம், டூரிஸ்ட் கைடு அப்படின்ற விஷயங்கள் இப்போ வரைக்குமே இருக்கிறாங்க. எந்த ஊருக்கு போனாலுமே அந்த இடத்துல என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறதுக்கு அந்த டூரிஸ்ட் கைடு, ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் இந்த ஐடிஐஸ்லாம் இருக்கவே செய்யுது. ஐடிஐ ஜென்ரலாகவே அந்த கட்டத்துலேருந்து நம்ம பார்க்குறோம். எந்த ஃபீல்டில் போனாலுமே அந்த ஜாப் ஆப்ஷன்ஸை பார்க்கும் பொழுது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதை நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கணும் இன்ஷால்லா. அப்போது இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நமக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு எது சூட் ஆகும், ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காடுறதுக்கு நான் தயாராக, ஒரு டிசைன் மாதிரி பண்ணுறதுக்கு நான் தயாராக, இந்த மாதிரி யோசித்து பண்ணுறதுக்கு நான் தயாராக அப்படின்றதுக்கு நம்ம ரெடி ஆயிடணும். இல்லை நான் கொஞ்சம் இறங்கி வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏசி டெக்னீஷியன்ஸ் ஆக்சுவலாக நல்லாவே சம்பாதிக்கிறாங்க. நம்ம எதிர்பார்க்குறத விட, நம்ம ஒரு நார்மலாக ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறத விட ஒரு நாளுக்கு 2000 ரூபா 2500 ரூபான்ற வரைக்கும் ரொம்ப சாதாரணமாக ஒரு ஏசியை கழட்டி போட்டு மாற்றுறதுக்கு நிறைய வாங்குறாங்க. மொத்தமே ஒரு 4-5 இடம் போனாங்கன்னா அவங்க தனி ஒரு நபரே 2500 ரூபா வரைக்கும் போகிறாங்க அதிகபட்சம். ஒரு 1500 ரூபா வச்சாலுமே நீங்கள் மாதத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா நல்லா சம்பாதிக்கிறாங்க. இன்கேஸ் மார்க் கம்மியாக இருக்குன்னா ஃபீல்டில் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க. ஏசி டெக்னீஷியன், ஃப்ரிட்ஜ் டெக்னீஷியன் இதெல்லாம் இன்னுமே அந்த ரேஜ் இருக்க தான் செய்யுது. மார்க் கம்மியாக எடுக்கிறவங்க இது போல் விஷயங்களை கண்டிப்பாக ஆப் பண்ணலாம். கம்மியாக இருக்குது, ஏன்னா கம்மியாக இருக்குன்னா அது என்ன சொல்ல வருதுன்னு சொல்லி கேட்டால், தியரிட்டிக்கலாக உட்காந்து எழுதுறது கொள்வது அவங்களால் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இல்லை அவங்களால் அது கேரி ஆன் பண்ண முடியலை. அப்போ ப்ராக்டிக்கலாக கொடுத்தா அவங்களுக்கு ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் நிறைய பேர் இதில் டிக், கரெக்டாக இருக்குது நான் இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க போவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏசிஐ சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய டிமாண்டாக தான். ஐடிஐ சார்ந்து, ஐடி ஏசின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது, ஐடிஐ சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்க செய்யுது. அதே போல் இந்த 3D அனிமேஷன்ஸ் அந்த மாதிரி கோர்சஸ் நடத்துகிறாங்க. டூரிசம் மேனேஜ்மெண்ட் சொன்னோம், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் தாராளமாக ஹெல்த் கேர்லேயும் இருக்குது இன்ஷால்லா. சின்ன சின்ன லெவலில் அந்த அட்டெண்டர் அந்த மாதிரி இடங்கள்லாம் போகும்பொழுது, அந்த ரிசப்ஷனிஸ்ட்லாம் போகும்பொழுது தனியாக கோர்ஸ் நடத்தி கொண்டு போகிறாங்க. அதுவும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் இன்ஷால்லா. சரி, இல்லாமல் எம்எஸ்எம்இ அப்படின்னு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இது பண்ணக்கூடிய நிறைய சர்டிஃபிகேட் கோர்சஸ் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சென்னையில் கூட எம்எஸ்எம்இக்கான சென்டர் இருக்குல்ல, ஆமாம், கிண்டியில் இருக்கக்கூடிய சென்டர், அதில் டென்த்து முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சில, ஓகே நம்ம அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், சொல்லுமா, எங்க இருந்து பேசுறீங்க, உங்க கேள்வி சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க, உங்க கேள்வி பதிவு செய்யுங்க. இப்ப இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்புறம் ஆர்டிபிஷியல் இன்ஜினியரிங் அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி கோர்சஸ் தான் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ அப்படி இல்லாம இப்ப சில இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கும் இல்லையா, அதுலயும் நல்ல ஸ்கோப் இருக்கு. ஸோ அதை வந்து பட் நிறைய பேர் சூஸ் பண்றது இல்லைன்ற மாதிரியான இருக்கும். பட் அதை பத்தி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும் இல்லையா, இதெல்லாம் பண்ணாலும் இப்ப ஜென்ரலா அத ஏஐ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதை பத்திலாம் நாலேஜ் இருக்கே தவிர இப்படி இல்லாம
ஸ்கோப் நல்ல ஸ்கோப் இருக்கும், பட் அத பத்தி வந்து பீப்புளுக்கு போய் அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாம செலக்ட் பண்ணாம இருப்பாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி கோர்சஸ் எதுன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்கம்மா, தொடர்ந்து தவி ஜமாத் முகநூல் பக்கத்தை பாருங்க, இன்ஷால்லா அதற்கான பதில் வந்து. அல்ஹம்துலில்லா, ஒரு நல்ல கேள்வி. எல்லாரும் போய் இந்த ஐடியில் முதல்ல கேள்வியை ப்ரீஃப் பண்ணியிருக்கேன். அதாவது என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, பெரும்பாலும் மக்கள் போகக்கூடியது வந்து சிஎஸ்சி ஐடி, அதுதான் வந்து பிராண்ட் நேம் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை ஒட்டி ஏஐக்கு போகிறது அந்த மாதிரி இருக்குது. அவங்களுடைய கேள்வி என்னென்னா, அது இல்லாமல் என்னென்ன இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்குது, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அவங்க குறிப்பிட்ட உதாரணம் மெக்கட்ரானிக்ஸ் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சாஃப்ட்வேர் இல்லாமல், அவங்க குறிப்பிட்றது அதுதான், சாஃப்ட்வேர் இல்லாமல் வேறு என்னென்ன மாதிரியான இன்ஜினியரிங் ஃபீல்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா, தேவையான விஷயம் தான், ஏன்னா அதிகமாக பேசப்படுறது இல்லை சொல்கிற மாதிரி. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவங்களே ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டவே சொல்கிறாங்க. மெக்கட்ரானிக்ஸ், ரோபாட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. டவுன் த லைன் நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், கம்பெனிஸ் வந்து மெக்கட்ரானிக்ஸ் சார்ந்த வேலைகளை, மெக்கட்ரானிக்ஸ் சார்ந்த மெயின்டெனன்ஸுகளை அதிகமாக செய்யக்கூடிய இடத்துக்கு நம்ம கொஞ்ச நாளில் நம்ம சந்திக்க போகிறோம். ஏன் அப்படி சொல்கிறோன்னு சொல்லி கேட்டால், உதாரணத்துக்கு மெக்கட்ரானிக்ஸ் சார்ந்த ஆட்டோமேஷன் பொருளை, இந்த ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்ஸை நம்ம சொல்கிறோம். ஸோ அதை சார்ந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனிஸு அதெல்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அவங்கள மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியர்லாம் இந்த ரோபாட்டிக்ஸு ஆட்டோமேஷன் சம்மந்தமான விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லணும்னு சொல்லி சொன்னால், ஆர் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு எனக்கு மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியர் தான் வேணும்னு எடுக்கிறாங்க. இப்போ அந்த அளவுக்கு வந்து வெளியில் டாப்பிக்கே போட்டு மெக்கானிக்கல் ஸ்லாஷ் மெக்கட்ரானிக்ஸ் வேணும் அப்படின்ற அளவுக்குலாம் ஆர்ஆர்பியை போடுறாங்க அப்படின்னா, அந்த மெக்கட்ரானிக்ஸ்க்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சேலரி லெஸ்ஸாக இருக்குது, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. பட் போக போக சிச்சுவேஷன் என்ன, எனக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம கெஸ் பண்ணுறது என்ன, இல்லை ஃப்யூச்சர் ப்ரொடக்ஷன் வந்து எக்ஸ்பர்ட் சொல்கிறது என்னன்னு சொல்லி கேட்டால், எல்லாமே ஆட்டோமேஷன் ஆக போகுது. இப்போ துணி துவைக்கிறது ஆட்டோமேட் ஆகிடுச்சு, டிஷ்வாஷிங் ஆட்டோமேட்டட் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நிறைய இடங்களில் டிஷ்வாஷிங் மிஷின்ஸ் வந்துருச்சு. பொருள் பிளேட்டு கிட்டலாம் வச்சுருவீங்க, பாத்திரத்தை வச்சு விட்ருங்க, அது பாட்டில் தண்ணியை பீச்சி அடித்து அந்த சோப்பு ஆயிலெலாம் போட்டு அது பாட்டில் க்ளீன் பண்ணிவிட்டு ரெடி அப்படின்னு சொல்லுது, அதுவும் மாறிடுச்சு. அது இல்லாமல் வேக்யூம் கிளீனர்ஸ், ஆட்டோமேட்டிக் வேக்யூம் கிளீனர்ஸ் அவங்கவுங்க வாங்கி, இப்போது யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் போட்டு நான் வாங்கிட்டேன் சொல்லி எல்லோரும் வாங்கன்னு சொல்லி எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு ஆன் பண்ணி விட்டு அது பாட்டில் போய் தொடச்சிட்டு வந்துடுது, இதுவும் ஒரு ஆட்டோமேட்டிக் டிவைஸ். இப்போது என்னென்னலாம் நம்ம மேனுவலாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக படிப்படியாக மாறிக்கிட்டு வருது. அப்போ அந்த கம்பெனிஸுகளுக்கு எல்லாமே ஆட்டோமேஷன் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுவாங்க. இப்போது அது மட்டும் கிடையாது, அந்த சார்ந்த டிஸ்ட்ரிபியூட்டர், அதை சார்ந்த ஒரு இடத்துல இருக்கவங்க, அதை சார்ந்த ஏஎம்சிஸ் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டர் பேரில் மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய, சர்வீஸ் பண்ணக்கூடிய இடங்களில் எல்லா இடத்துலையுமே தேவைப்படுறாங்க. மெக்கட்ரானிக்ஸ்க்கு அவ்வளவு டிமாண்ட் இருக்கவே செய்யுது. கூடவே நமக்கு எப்போவுமே எவர்கிரீனாக இருக்கிறது இந்த வெஹிக்கல் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி. மேபி நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிங்களா இன்ஷால்லா. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, அதில் ஈவி சார்ந்து வரக்கூடிய இண்டஸ்ட்ரியும் இதுக்குள்ளே வர்றது நம்ம பார்க்குறோம் இன்ஷால்லா. அது இல்லாமலும் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு சிவில் இன்ஜினியரிங்க்கு இருக்கக்கூடியது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங் சார்ந்து வரக்கூடிய விஷயங்களை இன்னும் அதிகமாக, இப்போது நம்ம நாடுன்னு மட்டும் இல்லை, வெளிநாட்டில் கூட இதை சார்ந்து வரக்கூடிய ஆர்கிடெக்ட்ஸ்க்கு பெரிய டிமாண்ட். இப்போது அவங்க பண்ணக்கூடிய டிசைன் இப்போ வளைஞ்சு கிழிஞ்சு பண்ணுறது எல்லாமே அவ்வளோ கிரேஸாக மக்கள் பார்க்குறாங்க. ஒரு ஆர்கிடெக்ட்டுக்கு எவ்வளோ பே பண்ணுறோம் தயாராக இருக்கிறாங்க. ஒரு பிஆர்க்குக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, எனக்கு வந்து பில்டிங் வந்து ஷோவாக இருக்கணும், எந்த ஊர்லேருந்து பார்த்தாலும் தெரியும். இதுதான் இப்போதைக்கு ரீச், எல்லாருக்குமே அதுதான் எதிர்பார்க்குறாங்க. வீடு உள்ளே என்ன இருக்குது அது எனக்கு தேவையில்லை, வெளியில் மக்களுக்கு எப்படி பார்க்குறாங்க அப்படி ஆர்கிடெக்சர்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க. அவங்க வைக்கிறது தான் ரேட்டு. அந்தளவுக்கு தனித்தனி கம்பெனிஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அதே போல் எல்லா எலக்ட்ரிக்கல் டிவைசஸ்ஸு, அது இல்லாமல் கூட வெவ்வேறு விதத்தில் பிஎல்டிசி ஃபேன்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான கம்பெனிஸும் உருவாகிட்டு இருக்கு. அப்போது எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய ஸ்கோப்ஸ் இருக்குது. குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த மெக்கட்ரானிக்ஸ் சார்ந்து, ஆட்டோமொபைல்ஸ் சார்ந்து வரக்கூடிய, இந்த ஈவி சார்ந்து வரக்கூடிய விஷயங்களுக்கு அதிகமாக இன்ஜினியரிங் சார்ந்து இருக்குது. இன்ஜினியரிங் இல்லாத ஃபீல்டில் இருக்குது, அவங்க குறிப்பிட்டு இன்ஜினியரிங் கேட்டதுனால நம்ம சொல்லிக்கணும். நீங்கள் ஆட்டோமொபைல் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குன்றது என்னுடைய இது இன்ஷால்லா. ஸோ ஆட்டோமொபைலுக்கு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மெக்கட்ரானிக்ஸ்ன்றது ஒரு முக்கியமான ஆப்ஷன் தான். ஏன்னா இப்போது பெரும்பாலும் வந்து டீசல் இன்ஜின்ஸ், பெட்ரோல் இன்ஜின்ஸை தாண்டி இப்போது பெரும்பாலும் எலக்ட்ரிக்கல் ஈவி இன்ஜின்ஸ் வந்து பெரும்பாலும் போகுது. ஸோ பேட்ரி ஓரியன்டாக போகக்கூடியது தான் இருக்குது. ஸோ அதுக்கு முக்கியமாக தேவை வந்து போத் எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜும் இருக்கணும், சின்ஸ் ஹேண்ட்லிங் வித் பேட்ரி. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா,
மெக்கானிக்கல் நாலேஜும் இருக்கணும். ஸோ அந்த காரில் எங்கே வைக்கிறதுன்னு. ஸோ இப்போது அதுதான் வந்து ரொம்ப பூமிங்காக இருக்குது. ஃபாரின்ல ஆல்ரெடி இவி தான், இப்போ மோஸ்ட் ஆஃப் தி இது வந்து இவி தான். ஆல்மோஸ்ட் யூரோப் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2030 வி ஆர் கோயிங் ஃபார் ஃபுல் இவி, அதாவது 100% இவின்ற அந்த டிக்ளரேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க சில யூரோப் கண்ட்ரிஸில். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கண்ட்ரியுமே இப்போ யூஎஸ்ஸுமே வந்து அதோட நோக்கிய ஒரு அப்ரோச் தான் போயிட்டுருக்குறாங்க. அதே மாதிரி இந்தியாவும் அந்த இவிக்கான ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு டிக்ளேர் பண்ண முடியலனா கூட நீங்களே பார்க்கலாம், ஒரு ஒரு 3-4 இயர்ஸுக்கு முன்னாடி இவி வெஹிக்கல்ஸ் ரோட்ஸில் இருந்ததுக்கும் இன்றைக்கு இவி வெஹிக்கல்ஸ் ரோடில் இருக்கிறது அந்த க்ரீன் கலர் போர்டு வந்து நீங்கள் பார்க்கலாம், அந்த நேம் பிளேட் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ அது நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ பெரும்பாலும் சவுண்டே இல்லாமல் பக்கத்தில் பைக்கு மூவ்மெண்ட்டை பார்க்க முடியுது, பார்த்தா அது வந்து இவி பைக்ஸாக இருக்குது. ஸோ அதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகுது. முக்கியமாக ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் பெரிய ஒரு வாய்ப்புகள் வந்து அதற்கு இருக்குது. அடுத்ததாக வந்து நம்ம 10th ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ஹெச்எஸ்சி பார்த்தாச்சு, டிப்ளமோ பார்த்தோம், சர்டிஃபிகேட் கோர்சஸ் பார்த்தோம். ஸோ 10th இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்ஸ் ரிலேட்டடான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஏன்னா அந்த ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏன்னா எல்லாமே மக்களுக்கு நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ப்ளஸ் 11th 12th மட்டும் இல்லை, அதை தாண்டி டிப்ளமோ இருக்குது, அதை தாண்டி சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஜாப்ஸுமே இப்போ 11th 12th படிக்கிறவங்க கூட 10th அந்த பாஸ் இருக்கிறதுனால ஸோ என்னென்ன கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு அவங்க போக முடியும் அப்படின்றத சொன்னால் சிறப்பாக. நாம் வந்து எல்லாத்தையும் அதிகமாக மேற்படிப்பு படிங்க அப்படின்னு தான் அறிவுறுத்துகிறோம். வேறு வழி இல்லை, படிக்க முடியல, படிப்பை தொடர முடியலை அப்படின்னா 10th அப்புறம் அவங்க அரசு துறைக்கு போகணும்னா அதுக்கு நிறைய வேலை இருக்குது. இப்போ டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் குரூப் 4 ஒரு எக்ஸாம் இருக்குது, அது வந்து அதோடைய எலிஜிபிலிட்டி வந்து 10th தான், குவாலிஃபிகேஷன் 10th படிச்சுருந்தா எழுத முடியும். அதுலேருந்தும் அவங்க என்ன செய்ய முடியும்னா உயர் பதவிக்கே போக முடியும். இப்போ விஏஓ அப்படின்னு ஒரு பதவி இருக்குது, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், கிராம நிர்வாக அதிகாரி. 10th படித்தவங்க அது எழுத முடியும், ஆனால் அது விஏஓனா விஏஓட நின்றாது. அவங்க ஒரு சர்டனே ஒரு 6 இயர்ஸ் விஏஓவாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ரெஜிஸ்ட்ராராக போய் அவங்க ரெஜிஸ்டர் வரைக்கும் டெபுட்டி கலெக்டர் வரைக்கும் போகலாம். ஒருத்தர் 21 வயசில் விஏஓ ஆகிட்டாருன்னு சொன்னால் அவருடைய சர்வீஸ் முடியும் போது அவர் ப்ரொமோஷனில் அவர் டெபுட்டி கலெக்டர் வரைக்கும் போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. 10th முடிச்சு கூட அவங்க போகலாம். இந்த மாதிரி எஸ்எஸ்சிலையும் சரி மற்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுலேயும் 10th முடித்தவங்களுக்கு வேலை இருக்குது, ஆனால் எல்லாமே கடைநிலை பணியாக இருக்கும். உயர் பதவிக்கு போக முடியாமல் கடைநிலை பணியாக இருக்கும், அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க முன்னேறி உள்ளே போகலாமே தவிர எடுத்தோன்னே பெரிய பதவிகள் இருக்காது. ஆனால் 10th முடித்தவங்களுக்கும் அரசு வாய்ப்பு இருக்குது அரசு பணிகளில். இதில் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான தகவலை சொல்லிட்டு சகோதரர் ஆரம்பித்தாங்க, அதாவது இது வந்து யாரையுமே நம்ம வந்து 10th முடிச்சுட்டு நீங்கள் இருங்க அப்படின்ற ஒரு கருத்துக்காக சொல்ல போகிறது கிடையாது. அதிகமாக நீங்கள் படிக்கணும் இன்ஷால்லா, இல்லை படிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போதைக்கு ஒரு ஓப்பனிங் வருது அப்படின்னா என்னென்னலாம் ஓப்பனிங் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு விஷயம். இந்த தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சொன்ன மாதிரி விஏஓ இருக்குது, கிளர்க்கு, ஸ்டெனோகிராஃபர், அந்த மாதிரி நிறைய வரும். இதை தாண்டி நம்ம கொஞ்சம் வெளியே வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 10th தான் கேட்குறான். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தா ரயில்வேஸில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஜாப்ஸு 8th கூட வரும், 8th ஸ்டாண்டர்டே கூட வரும். அதே போல் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இப்போ சமீபத்தில் விடக்கூடியது சின்னதாக டாக்குமெண்ட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஜாபுக்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணி தான் போதும், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுதான் போதுன்ற அளவுக்குலாம் இங்கே தமிழ்நாட்டில் கேட்டிருந்தாங்க. ரயில்வேஸில் 10th முடிச்சிருந்தா ட்ரெயின் டிக்கெட் எக்ஸாமினர் எல்லாரும் பார்த்து பயப்படக்கூடிய அந்த அவ்வளோ பெரிய கோட்டு போட்டு பந்தாவாக இருக்கக்கூடிய அவரே 10th படிச்சிருந்தா போதும், டிடி ட்ரெயின் டிக்கெட் எக்ஸாமினருக்கே 10th படிச்சிருந்தா போதும். ரயில்வேஸில் அப்பேற்பட்ட ஜாப்ஸு வெறும்னே 10th இருக்குது. அதை தாண்டி முப்படைகளில் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸில் 10th படித்து மொத்தமாக ஆர்மி கேம்ப் நடத்தப்படக்கூடிய 70-80% ஆஃப் த கேம்ப்ஸ் வந்து பல்காக ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னாலே 10th தான். 10th முடிச்சுட்டு அதான் அந்த ஹைட்டு அதெல்லாம் செக் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பார்த்துருக்கலாம். அது எல்லாமே 10th, ஆர்மிலேயும் வரும், நேவிலேயும் வரும், ஏர்ஃபோர்ஸ்லேயும் வரும். இதுக்கடுத்து ரொம்பவே முக்கியமாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது எஸ்எஸ்சின்னு ஒரு இது இருக்குது, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் MTS ஒரு எக்ஸாம் இருக்குது, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். அவங்க என்னென்னா பார்லிமெண்ட்டில் இருப்பாங்க, CVCD ஆஃபீஸ்குள்ளே இருப்பாங்க, ஆனால் லோவர் லெவல் கிளர்க் லெவல் இப்போ TNPSC குரூப் 4 எப்படி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதோ அந்த மாதிரி அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பெரிய பெரிய இடங்களில் இருப்பாங்க, பெரிய பெரிய கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருப்பாங்க. அதுபோல் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ்
ஜஸ்ட்டு நீங்கள் டென்த்து முடித்தாலே உங்களுக்கு கிடைக்கும். எஸ்எஸ்சிலேருந்து ரயில்வேஸ்லேருந்து எஸ்எஸ்சி ரயில்வேஸ் சொல்லியிருந்தோம், முப்படைகளில் இந்தியன் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் இந்த மாதிரி இடங்களில் இருக்கான்னு சொன்ன மாதிரி குரூப் ஃபோரில் இருக்குது. அது தனித்தனியாக இப்போ ரிக்ரூட் பண்ணுறாங்க, ஜுடிஷியல் ரிக்ரூட்மெண்ட் செல், மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய ஜுடிஷியல் ரிக்ரூட்மெண்ட் செல்னு சொல்கிறாங்க. இன்ஷா இதெல்லாம் நம்ம கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணாலே நமக்கு எல்லா தகவலும் நம்ம தெரியுன்றதை நம்ம பார்த்துக்கலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் டென்த்து குவாலிஃபை பண்ணாலே இட்ஸ் ஜஸ்ட் தட் நம்ம போய் ட்ரை பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறதால இல்லை பவர்ஃபுல்லான ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தா காலர் வந்துருக்காங்களா? காலர் இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ. ஆ சொல்லுங்கம்மா, உங்க எங்க இருந்து பேசுறீங்க? திருவாரூர் மாவட்டம் சார். ஆ சொல்லுங்கம்மா, உங்க கேள்வி சொல்லுங்க சார். ஒண்ணு சார், தம்பி வந்து 12th முடிச்சிருக்காரு சார். சரிங்கம்மா. இப்போ அவன் வந்து ஆட்டோமொபைல் எடுக்கணும்னு சொல்றான். ஆனா மார்க் வந்து 330 40 தான் எடுத்திருக்கான். சரிங்க, 340 12th. சரிங்கம்மா, என்ன குரூப் எடுத்திருக்காங்க? அம்மா சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல நமக்கு இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 10th முடிச்சாலே இருக்கு இன்ஷால்லா. ஆனால் அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அதுவே இலக்காக வச்சுக்கிட்டு போகாதீங்க. இதே ஜாப்ஸு டிகிரி முடிச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். எஸ்எஸ்சியில் சிஜிஎல்னு இருக்குது, இந்த சிபிசிடி ஆஃபீஸரு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, என்ஐஏ, இவங்க எல்லாமே இது மூலயமா தான் எடுக்கப்படுது. அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இல்லாத பட்சத்தில் நீங்கள் இதெல்லாம் போங்க அப்படின்றத நம்ம ப்ரிஸ்கிரைப்டாக சொல்லிக்கிறோம் இன்ஷால்லா. ஏன்னா இதுவே ஒரு இலக்காக வச்சு போனால் 10th முடித்தாலே போதுமா அப்படின்ற மாதிரி இருந்தால் 15 வயசில் ட்ரை பண்ண முடியுமா கேட்ட முடியாது. அவங்க 18 முடிஞ்சிருக்கணும், அப்போ தான் இந்த மாதிரி ஜாப்ஸ்க்கெலாம் அவங்களால் அப்ளை பண்ண முடியுன்றதான் கூடுதல் தகவலாக சொல்லிக்கிறோம் இன்ஷால்லா. அது நல்ல பயனுள்ள கேள்வி தான். தொடர்ந்து ஒரு காலர் வராங்க, உங்களை கேள்வி கேட்டுருக்கோம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? மயிலாடுதுறை மாவட்டம் கிரீஷ் பேசுறேன். சொல்லுங்கண்ணே. பையன் 390 மார்க்ஸ் எடுத்திருக்காரு. நிறைவு நேரம் வந்ததுக்குனால நம்ம அந்த ரெண்டு கேள்விகளுக்கு இன்ஷால்லா போயிடலாம். அந்த 10th கவர்மெண்ட் இது பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, ஸோ அது வந்து இப்போ வந்த மாணவர்களுக்கான ஒரு கேள்வி கிடையாது. பொதுவாக சில பேர் 10th எழுதிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கான அந்த ஏஜ் எலிஜிபிலிட்டிஸ் இருக்கும், ஸோ அவங்களுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு தெரியாமையே போயிடும். ஸோ அதனால தான் அந்த சர்டிஃபிகேட் கோர்சஸ் மாதிரியான விஷயங்கள், இன்றைக்கு எவ்வளோ மக்கள் 10th முடிச்சுட்டு உண்மையிலே ஏசி சம்மந்தமாக நல்ல நாலேஜ் இருக்கும் ஆனால் சர்டிஃபிகேட்ஸ் இருக்காது. ஸோ தே கெனாட் அப்ளை, வேறு கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ நீங்கள் சொன்ன அந்த சர்டிஃபிகேட் மாதிரியான தகவல்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி இப்போ படிக்கிறவங்க மேலும் மேலும் படித்து போகிறது தான் சிறந்ததாக இருக்கும் இன்ஷால்லா. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, 12th ஒகேஷ்னல் குரூப்பு பண்ணியிருக்கிறாங்க, 340 எடுத்திருக்கிறாங்க. ஸோ 12th ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வந்து எடுக்க முடியுமா, அதோடைய ஸ்கோப்ஸ் என்ன அப்படின்றத கேட்குறேன். ஒகேஷ்னல் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்ஜினியரிங்க்கு கண்டிப்பாக மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி வந்து நமக்கு தேவைப்படும். இப்போ ஒகேஷ்னல் குரூப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த சப்ஜெக்ட்ஸு இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த கட் ஆஃபுக்குள்ளே இல்லை இந்த ஒரு எலிஜிபிலிட்டி ஃபேக்டருக்குள்ளே நம்ம வர முடியாது. அதை தாண்டி நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தாராளமாக அவங்களுடைய 10th மார்க்கை வச்சுக்கிட்டு, ஆட்டோமொபைல் தான் போகணுன்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா 10th மார்க்கை வச்சுக்கிட்டு அவங்க ஐடிஐக்குள்ளே போகலாம். ஐடிஐக்குள்ளே போயிட்டு ஆட்டோமொபைல் சார்ந்து படிச்சுக்கிட்டு அதை சார்ந்த விஷயங்கள் வரும்போது அடுத்ததாக அவங்க டிப்ளமாவுக்கோ இல்லை அதுக்கு அடுத்தடுத்து அவங்க 10th மார்க் வச்சு மேபி டிப்ளமா கூட போகலாம். டிப்ளமா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கும் இருக்குது, அதுக்கும் அவங்க போகலாம். போயிட்டு தாராளமாக மறுபடியும் அவங்க இன்ஜினியரிங் படிப்புக்கு உள்ளே வரலாம். ஏன்னா அதில் வந்து அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஃபுல்ஃபில் ஆகிடும். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஆப்ஷன் இருக்குது.
ஆனாலும் கொஞ்சம் டைம் ஆகக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இன்ஷால்லா. அந்த விஷயத்தை மட்டும் அதை ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னா விரும்புகிறாங்க அப்படின்ற அடிப்படையில் அவங்க அதுக்கு போகிறது தான் சிறந்ததாக இருக்கும் இன்ஷால்லா. வொக்கேஷ்னல் அப்படின்றதுனால அதில் அவங்க மேக்ஸ் ஃபிசிக்ஸ் இருந்ததுன்னா நம்ம அப்ளை பண்ணலாம், அப்படி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்லாத பட்சத்தில் நம்மளால் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றதையும் அவங்க தகவலாக சொல்லிக்கிறோம் இன்ஷால்லா. அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, 390 எடுத்திருக்கிறாங்க 10th. ஸோ காமர்ஸ் குரூப் ரிலேட்டடாக நான் க்வெஸ்சன் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்க காமர்ஸ் குரூப் எடுக்கணுன்ற ஒரு ஐடியாலையும் இருக்கிறாங்க, அதே மாதிரி லாயர் அதுக்கான ஒரு ஐடியாலஜிலையும் இருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் 10th முடிஞ்ச பிறகு என்ன குரூப் எடுத்தால் இந்த ரெண்டு ஸ்ட்ரீமுக்கும் நம்ம போக முடியும் அப்படின்றத சொன்னால் நல்லாயிருக்கும். அதை ஒட்டிய கேள்வி வந்து, இரண்டையும் சேர்த்து எடுக்கக்கூடிய லாயரும் காமர்ஸும் சேர்ந்து வரக்கூடிய படிப்புகள் ஏதேனும் இருக்கா? நம்ம ஏற்கனவே மெடிக்கல் வித் இன்ஜினியரிங் பார்த்தோம், அந்த மாதிரி இப்போ காமர்ஸ் வித் லீகல் அட்வைசராக கார்பரேட்டுக்கெல்லாம் போகிறவங்க அது அது வித் லாயர் இருக்குதா அப்படின்றத? அவங்க வந்து 10th 390 மார்க், கிட்டத்தட்ட 80% டச் பண்ணிடுறாங்க, அதனால் நல்ல மார்க். அவங்க வந்து சயின்ஸ் குரூப்பே போகலாம், அவங்க ஃபஸ்ட் குரூப் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அவங்க எடுக்கலாம். இல்லை அவங்க காமர்ஸ் லா தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க சயின்ஸ் குரூப் எடுத்துகிட்டும் லா போக முடியும், இல்லை காமர்ஸ் குரூப்பே அவங்க எடுத்துக்கலாம். காமர்ஸ் குரூப் எடுத்துகிட்டு அதான் 12th அப்போது காமர்ஸ் குரூப் 3rd குரூப் எடுத்ததுக்கப்புறம் அவங்க லா படிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு யூஜி படிச்சுட்டு 3 வருஷம் பிஎல்லும் போடலாம். அப்படி இல்லைனா இப்போ இன்டகிரேட்டட் கோர்ஸ் வந்துருச்சு, அது ஒரு 1 இயர் நமக்கு சேவ் ஆகும். யூஜி படிச்சுட்டு அவங்க பிஎல் படித்தா இது 3 வருஷம் அது 3 வருஷம் ஆகும். அவங்க இன்டகிரேட்டட் கோர்ஸாக எடுத்துகிட்டு 5 வருஷத்தில் முடிஞ்சிடும், அவங்களுக்கு 1 இயர் சேவ் ஆகிடும். அதில் எல்லா டிகிரிலையுமே கொடுக்குறாங்க, பிஎஸ்சி பிஎல்லும் இருக்குது, பிகாம் பிஎல்லும் இருக்குது. ஏற்கனவே லா பற்றி சொல்லியிருந்தாங்க, தமிழ்நாட்டில் 16 காலேஜஸ் இருக்குது. அது இல்லாமல் நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸும் இருக்குது. அதில் வந்து சென்னை தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் திருச்சியில் இருக்குது, ஆனால் அந்த நேஷ்னல் யூனிவர்சிட்டிஸ் ஜாயின் பண்ணணுன்னா அவங்க கிளாட் எக்ஸாம் எழுதியிருக்கணும், அந்த காமன் லா அட்மிஷன் டெஸ்ட், அது முடிஞ்சிருச்சு டிசம்பரில். அப்போ அதுக்கு ஆப்ஷன் இல்லை அவங்களுக்கு இந்த கரண்ட் இயருக்கு. இப்போது அவங்க அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில் சேரலாம் சென்னையில், இல்லை அதோடைய பிரான்ச்சஸ் நிறைய இருக்குது அங்கே ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லை அவங்க பணம் கட்டி படி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் பற்றி சொன்னாங்க, அதில் ஃபீஸ் கொஞ்சம் அதிகம், லேக்ஸில் வந்துடும். இப்போது அம்பேத்கர் யூனிவர்சிட்டிலலாம் 1000s பே பண்ணால் போதும். அதனால் இப்போ அவங்க பிகாம் பிடிச்சி காமர்ஸ் போயிட்டு லா போகிறாங்க அப்படின்னா தாராளமாக அவங்க காமர்ஸ் குரூப் எடுக்கலாம். அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸில் கம்பெனி செக்ரட்டரிஷிப்னு ஒன்று இருக்குது, சிஏ மாதிரி சிஎஸ்ன்னு சொல்லிட்டு, அது முழுக்க முழுக்க லா ரிலேட்டடு தான், ஒரு கம்பெனி லா பற்றி தான் படிக்கிறது. அதில் இருக்க சப்ஜெக்ட்ஸும் 90% லா தான். இப்போ இவங்க பிஎல் தான் எடுக்கிறா இருந்தால் இவங்க என்ன செய்யலாம், சைட் பை சைடு அந்த சிஎஸ்சியும் அப்போ படிச்சுட்டு வரலாம். அது காலேஜ் அட்மாஸ்பியர் இல்லை தானே, ஒரு இவங்க பிகாம் படிச்சுக்கிட்டே ஒரு பக்கம் லா படிச்சுக்கிட்டே சிஎஸ்சியும் முடித்தாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். அவங்க அந்த கார்ப்பரேட்டரால் கொஞ்சம் டேலண்டடாக இருந்தாங்கன்னு சொன்னால் அதில் அவங்க போயிடலாம், அது இன்னும் அவங்களுக்கு ஃப்யூச்சரை வந்து பிரைட் ஆகும். நல்ல ஒரு அருமையான கம்பைண்டான பல கோர்சஸை வந்து நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ காமர்ஸ் மட்டும் எடுக்கணும் அப்படின்னா என்ன குரூப் எடுக்கிறது? நான் லாவே போக வேண்டாம், நான் காமர்ஸ் மட்டும் போகிறேன் அப்படின்றது. இன்னொன்று வந்து லா போகிறேன், எனக்கு காமர்ஸ் வேணாம்லா, ஏன்னா அவர் அப்படி தான் கேட்டாங்க, நம்ம கம்பைண்டாக சொல்லியிருக்கிறோம் பதில், அதுவும் பயனுள்ளதாக இருக்கும். தனித்தனியாக ரெண்டு இருக்குது, அது படிக்கிறது என்னன்னு சொல்லிடலாம். நிறைவான ஒரு கேள்வியாக இதை வச்சுக்கலாம் இன்ஷால்லா. இதில் லாயர் படிக்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, எல்லா கோர்சஸுமே லாயர் படிக்கிறதுக்கு எலிஜிபிளாக இருக்குது, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இது தாண்டி ஹிஸ்ட்ரி குரூப்னு இருக்குது, கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஹிஸ்ட்ரி குரூப்பு கூட இது எலிஜிபிள். ரொம்ப ஸ்பெசிஃபிக்கலாக நம்ம பார்க்கும் பொழுது காமர்ஸ் அப்படின்றது கான்டெக்ஸ்ட் வேறையாக இருக்குது. இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி இப்போது கம்பெனி செக்ரட்டரிலாம் போனாங்கன்னா பெஸ்ட்டு, ரெண்டுமே கம்பைண்டாக போகிறதுக்குலாம் அதெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டு. அது இல்லாமல் உண்மையாக ஒரு ஒரு லாயருடைய உண்மையான ஒரு விஷயத்தெல்லாம் ஒருத்தர் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு காமர்ஸ் தேவையா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக தேவை கிடையாது. அப்போ அவங்களுக்கு நம்ம ஹிஸ்ட்ரி குரூப்பே தாராளமாக ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். அந்த டைமில் அவங்க ஹிஸ்ட்ரி குரூப் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலுமே, அந்த டைமில் இப்போ லாயர் அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க வராங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீமான நாலேஜை கெயின் பண்ணணும். ஒவ்வொரு நாள் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து அப்டேட்ஸ்லேருந்து சட்டங்கள்லேருந்து எல்லாமே அப்டேட்டாக இருக்கும் பொழுது அவங்களால ஷைன் ஆக முடியும், நிறைய சம்பாதிக்க முடியும். அப்போது அந்த ஹிஸ்ட்ரி குரூப்புன்றது ரொம்பவே ப்ரிஸ்கிரைப்டாக இருக்கும். பட் நம்ம அவங்க சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் இந்த ஸ்கூலில் அந்த குரூப் இருக்கான்றது நமக்கு க்வெஸ்சன் மார்க். ரொம்ப கம்மியான ஸ்கூல்களில் தான் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஈஸி அப்படின்ற அடிப்படையிலலாம் மக்கள் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஆனால் எல்லாமே ஈக்குவலண்டான
ஒரு விஷயங்கள் தான். காமர்ஸ் குரூப்பே கூட தாராளமாக அவங்க சூஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஹிஸ்ட்ரி குரூப் எங்கேயாவது அவங்க சுற்றி இருக்குது அப்படின்னா தாராளமாக ஹிஸ்ட்ரி குரூப்பை சூஸ் பண்ணிவிட்டு லாயருக்கு வந்தாங்கன்னா ரொம்பவே ப்ரிஸ்கிரைப்டு. அதுதான் ஸ்கூல் வீடு பக்கத்தில் இருக்குதா, போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அமையுமா, இல்லை அதுவே ரொம்ப பேர்டன் ஆயிருமா அப்படின்ற மாதிரி விஷயங்களை அவங்க கேல்குலேட் பண்ணி மஷூரா பண்ணி அந்த டெசிஷன் அவங்க எடுக்கணும். இல்லாத பட்சத்தில் மூணு குரூப் இருக்குது, மூணு குரூப்பில் அவங்க என்ன வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். எது சூஸ் பண்ணாலும் அவங்களால லாயர் படிக்க முடியும் அப்படின்றத நம்ம கூடுதலாக பற்றி. அதே போல் லாயராக இருக்கும் பொழுது ஒரு கூடுதல் தகவலை நம்ம சொல்லி முடிக்கிறோம். ஏன்னா லாயர்ன்றது வெறுமனே ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கோ தனிப்பட்ட ஒரு கேஸ் எடுத்து போகிறது மட்டும் கிடையாது. பிபி அப்படின்னு இருப்பாங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அவங்க வந்து கவர்மெண்ட்டு லாயராக இருப்பாங்க. கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு மேலெலாம் போடப்படக்கூடிய கேஸை இவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்படி ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா லோக்கல் கேஸஸும் அது ஷூட்டப் ஆயிரும். எக்ஸ்ட்ராடினரியாக அவங்க வந்துக்கிட்டே இருக்கும், தனக்கும் கேஸ் வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் கீழே ஒரு 20-30 ஜூனியர்ஸ் இருப்பாங்க இன்ஷால்லா. அதே அப்படியே படிப்படியாக போகும்பொழுது அவங்க தான் ஜட்ஜாக வந்து வரக்கூடிய, சிவில் ஜட்ஜும் தனியாக எழுதுகிறாங்க. இருந்தாலும் இவங்களாம் தான் ஜட்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் எக்ஸ்பீரியன்ஸ் பேசிஸில் வரக்கூடிய ஆப்ஷனும் இருக்குது. அதையும் அந்த சகோதரர் யார் படிக்கிறாங்களோ அதை ஞாபகம் அதை கோலாக வச்சுக்கிட்டு அவங்க பயணிக்கணும். அப்படி போகும்பொழுது நல்ல எக்ஸலன்ஸை பயணிக்கும் போது சக்ஸஸ் ஈஸியாக இன்ஷால்லா கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில் அந்த ஒரு கூடுதல் தகவலையும் தெரிவிச்சுக்கிறோம் இன்ஷால்லா. அல்ஹம்துலில்லா, நிகழ்ச்சியுடைய இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். அல்லாஹ்வுடைய அருளால் பல கேள்விகளுக்கு வந்து நம்ம சகோதரர்கள் கல்வியாளர்கள் வந்து பதிலளிச்சிருக்கிறாங்க. இதனுடைய தொடர்ச்சியாக இன்ஷால்லா நாளைய தினமும் நம்ம மாலை 6 மணி முதல் இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெறும். உங்களுடைய கேள்விகளுக்கு அதே நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய கேள்விகளை இன்ஷால்லா பதிவு செய்யலாம். இன்ஷால்லா அல்லாஹ் வந்து அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.